ஒருவரையே பாய்ச்சிட்டு போயிருவோம், கண்டுக்கிற மாட்டோம். மனிதன் மனிதன் தப்பு தான் இருக்கும், அவங்களுக்கு அந்த ரைட் இருந்தா எங்களுக்கு அந்த ரைட் இல்லைங்கிறீங்க, இதெல்லாம் ஒரு வாதமா? அப்ப இதெல்லாம் தப்பான, இந்த சபையில எத்தனை நேரம் நீங்க மாத்தி மாத்தி பேசுனீங்க, கிதாபில் இருக்கிற மருத்துவம் வந்து பேசுனீங்க, அது நீங்க என்ன செய்யணும், யா ஒத்துல வச்சுக்கிற வேண்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க, விளக்கம் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. அதுக்கிடையில வந்து இந்த லாவுக்கு ஒன்னு விளக்கம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அது எதுக்கு நான் ஷார்ட்டா சொல்றது, ஷார்ட்டா சொல்லிடலாம், அதிகமா சொல்ல வேண்டி கொஞ்சம் தாமதப்படுத்தி நான் சொல்லுவேன், கொஞ்சம் பாயிண்ட்களை எடுத்து வச்சுட்டு. லாவுக்கு சிம்மு என்ன செய்யறான், அல்ல சத்தியம் செய்ய மாட்டேன்னு சொல்றான், ஆனா நீங்களே சத்தியம் செய்வேன் அர்த்தம் செய்யறீங்க. இது இமாம்கள் விளக்கம் இல்லாம சொல்ல முடியுமா நினைக்கிறா? எந்த இமாம் இது விளக்கம் சொன்னா? ஒரு இமாம் தேவையில்லையே. இந்த லாங்குவேஜ்ல இந்த லாவுக்கு சிம்மு யோமில் கியாமாங்கிறத கொண்டு போய் அபூஜைகள்ட்ட சொன்னாலும் சத்தியம் செய்யறேன் விளங்கிக்கிறோம். அந்த மொழியில இருக்கிறதுனால, அந்த மொழியில அந்த அர்த்தம் இருக்கிறதுனால இந்த இடத்துல லாவ சும்மா சேர்ப்பாங்க, அல்லாவும் சேர்ப்பான், ரசூலாவும் சேர்ப்பாங்க, அபூ ஜஹிலும் சேர்ப்பான், எல்லாரும் சேர்ப்பாங்க, அப்படி சொல்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. இதுக்கு என்ன நகுல இருக்கா, ஹிதாயாவுல இருக்கிறது என்ன இருக்கிறது, உசாதுலா கபுலல் கசமி, கசமுக்கு முன் சத்தியத்திற்கு முன்னாடி லா என்பதை பொருளற்று சும்மா சேர்க்கப்படும், கவுலி ஹீதாலா லாவுக்கு சும் யோமில் கியாமா. அப்ப இது அந்த மொழியில உள்ளது என்பதற்கு அல் உசூலு பின்னாகுங்கிற நூல்ல ஹிதாயாவில் ஏராளமான இலக்கண நூல்கள் சொல்லி தர்றாங்க. இது சும்மா அப்படி சொல்லுவாங்க, லா உக்சிமுன்னு சொன்னாலே உக்சிமுன் அர்த்தம், அந்த சொல்லுக்கு அதுதான் அர்த்தம் என்பதற்கு இமாம் வர வேண்டியது இல்ல, சஹாபி கூட வர வேண்டியது இல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த காவிரும் கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அது அந்த மொழியில உள்ள ஒரு விஷயம் தானே தவிர இதுக்கு இமாம் கண்ண சம்பந்தம் இருக்கு, எல்லாரும் இப்படி விளங்கிக்கிறாங்களே, இதுதான் அவங்கள்ட்ட அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அவரோடு இருப்பவர்கள் அசித்தாவு அலல் குஃபாரி, காபிர்கள் மீது கடுமையாக இருப்பார்கள், ருஹமாவு பைனஹும் தங்களுக்கு மத்தியில் அன்புடையவர்களாக இருப்பார்கள், தராகும் ருக்கான் சுஜ்ஜதன் எப்தகுன பதரமினல்லாஹி வரிலுவானா, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் தேடியவர்களாக ருக்குவிலும் சஜிதாவிலும் அவர்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள், அவங்களுடைய நெற்றியில வந்து சஜிதாவுடைய அடையாளம் இருக்கும். இது தௌராத்திலையும் இன்ஜில்லையும் இவங்களை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது, உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு பயிரை போன்றது. தமிழ்ல உங்களுக்கு படிச்சிடறேன், என்ன டைம் இல்லாதனால அரபியும் படிச்சிடறேன். ஆயத்து தானே, அது தனது குருத்தை வெளிப்படுத்துகிறது, பின்னர் அதை பலப்படுத்துகிறது, பின்னர் கடினமாகி அதன் தண்டின் மீது நிலையாக நிற்கிறது. நிராகரிப்பவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதற்காக விவசாயிகள் எனும் நம்பிக்கையுடையவர்களை அது மகிழ்ச்சி அடைய செய்கிறது. அவர்களில் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவர்களுக்கு மன்னிப்பை மகத்தான கூலி அல்லாஹ் வாக்களித்துள்ளான் இருக்குது ஒரு ஆயத்து. இதுல என்ன இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், அதாவது தங்களுக்கு மத்தியில் இரக்கமா இருக்கிறாங்க, எதிரிகள்கிட்ட கடுமையா இருக்கிறாங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, சைதாவுடைய அடையாளம் நெத்திகள் இருக்குன்னு இருக்குது, எல்லாத்துக்கும் அர்த்தம் விளங்குது. அர்த்தம் செய்யறாங்க, என்ன செய்யறாங்க தெரியுமா, அதாவது உள்ளதீன மாஹூ ரசூல்லாவோட இருப்பவர்கள் இருக்குல்ல, அது வந்து யானி அபாபக்கரு, அது அபுபக்கரை குறிக்குது. அசித்தாவல் குப்பாரி எதிரிகளுக்கு கடுமையா இருப்பார்கள் உமரை குறிக்கிறது, ருஹமாவு பைனகும் இறக்கமா இருப்பார்கள் உஸ்மானை குறிக்கிறது, ருக்கு செய்தாவில் இருப்பார்கள் அலிய குறிக்கிறது, அல்லாவுடைய அருளை தேடுவார்கள் என்பது ஜுபைர் அப்துல் ரஹ்மான் இபின் அவ்ஃப் குறிக்கிறது. இப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் இருக்கிற ஒட்டுமொத்த தன்மையல்லாத சொல்றான். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அபூபக்கர் உமர் எல்லாம் ஒன்னு வரல, ஒட்டுமொத்த சஹாபாக்கள் தங்கள் மத்தியில் இறக்கமா இருப்பார்கள், மற்றவங்கள்ட்ட கடுமையா இருப்பார்கள், வணக்க வழிபாடு ஈடுபடுவார்கள், அனைத்து சகாபாக்களும் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை விளங்குறத விளக்காம ஆக்கி என்ன செய்யறாங்க, அவரோடு இருப்பவர்கள் அபூபக்கர், இரக்கமா இருப்பார்கள்னா கடுமையா இருப்பார்கள்டா உமர், இரக்கமா இருப்பார்கள்னா உஸ்மான், ஒவ்வொரு தன்மை ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்த மாதிரி ஆக்கி மொத்தம் அஞ்சு பேருக்கு கொண்டு முடிச்சு போடுறாங்க இந்த விளக்கத்தை. இது எங்க இருந்து எடுத்தீங்க, இது குரான குழப்புதா விளக்குதா, குரானுடைய விளக்குங்கிற பேர்ல இல்லாத சொல்லி வச்சிருக்காங்களா, கரெக்டா சொல்லி வச்சிருக்காங்களா? அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும், இதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி இப்ப நவீன காலத்து மாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், மழை பெய்யுது, மழை ஏன் பெய்யுதுங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரிகிறது. அன்பார்ந்த பெரியவர்களே, விவாத ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு, மூல நூல்களிலிருந்து மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும், அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம், மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை காண்பிக்க வேண்டும். மூல நூல் தானே காமிக்கணும், நம்ம ஃபுசூஸ் சொன்னாங்க கேட்டோம், ஃபுசூஸில் ஹெக்கம் பத்தி யாரோ ஒரு ஆள் கிதாப் எழுதின பத்தி நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க, ஏன்னா அது விமர்சன கிதாபா இருந்துகிட்டு இருக்கு. ஃபுசூஸில் ஹெக்கம் அப்படிங்கிற கிதாபில் இருந்து
அதில் அந்த காலங்க போட்டு தந்தது ஒண்ணு, எந்த இடத்துல அவங்களுடைய அந்த இபாரத்தை அவங்க தந்திருக்கிறாங்கல்ல, அதுல எந்த இடத்துல அவங்களுடைய அந்த மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி தரணும். அப்பதான் அது மிஸ்டேக்கா இல்லையாங்கிறத நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறத மூலம் தெரிவித்துக் கொள்றேன். அடுத்து சஹாபியே சொன்னான்னு எழுதியிருக்காங்களே, ஏன்னா மதுபு சாபி இமாம் எழுதின பத்தி சொன்னாங்க, ஏன்னா மதுபு மறுக்கக்கூடியவர்கள் பின்னாக அந்த நிலைக்கு வந்துருவாங்க, சஹாபியர் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு குரானத்துக்கு மாற்றமா சொல்லுவாங்க, அந்த சஹாபியலை காப்பராக்குவாங்க, அந்த சஹாபியலும் பிழையா சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸுக்கு முரணான சட்டத்தை சொல்லியிருக்காங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு பின்னால போகாம மதுபுக்கு வந்திருக்க அப்படிங்கறதுக்காகத்தான் அவங்க அப்படி சொல்லி வச்சாங்க. ஏன்னா சரியான ஹதீஸா இருந்தாலும் கூட இன்னைக்கு அது குரானுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறாங்கல்ல. இப்படி ஒரு அதிகாரத்தை எங்கிருந்து எடுத்தாங்க? இப்படி ஆள் ஆளுக்கும் இந்த அதிகாரத்தை எடுத்தோம்னு வச்சுக்கிறேங்க, இவருக்கு நாலு ஹதீஸ் அப்படி முரணா தெரியும், அதை மறுப்பாரு. இன்னொரு ஆளுக்கு இன்னொரு நாலு ஹதீஸ் முரணா தெரியும், அவரும் மறுப்பாரு. இன்னொரு ஆளுக்கு இன்னொரு நாலு ஹதீஸ் முரண அவரும் மறுப்பாரு. அப்ப எல்லா ஜாதியும் விட்டு விட்டு குரான் மட்டும் போதுன்னு சொல்லாம, இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அவங்க விளங்கன்னு சொன்னா இது என்ன விளக்கன்னு கேட்கணும். அப்ப சாலிம் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரச்சனை அப்படித்தான், பெரியவங்களுக்கு வயது வந்தவருக்கு இப்ப பால்குடி சட்டம் வருமா வருங்கிறத அந்த ஹதீஸ் அறிவிக்குது. அது எப்படிங்கறத இமாமுடைய விளக்கப்படாமல் போகணுமே தவிர, இவர்களுக்கு விளங்கலங்கிறதுனால அது ஆபாசம் அசிங்கம் குரானுக்கு முறை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா ஒவ்வொரு ஆளும் இந்த அளவுகளை வச்சுக்கலாமா? இந்த அதிகாரம் ஒவ்வொரு ஆள் கையில் எடுத்துட்டு ஹதீஸ் ஹதீஸா இருக்குமா? உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட பிரச்சனை அப்படித்தானங்க, அந்த ஹதீஸ் மறுக்கிறாங்களே, இப்படி ஒவ்வொரு ஆள் எடுத்தா சரியாகுமா? இப்ப இன்னொரு ஹதீஸும் இருக்குது, ஒருவர் வந்து நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து யார சொல்லல, ஒரு பெண்மணியை நான் முத்தம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு வசனம் இறங்கணும், ஓதி காமிக்கிறாங்க, இன்னல் ஹசனாத்தி இதுபில செய்யாத், நல்லவைகள் எல்லாம் தீவைகளை அழித்து விடும் அப்படின்னு. அப்ப ஏதாவது நல்வணக்கம் செஞ்சா அது மூலம் அந்த பாவம் நீங்கிரும், இது எனக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல இல்ல, ஏன்னா இன்னல் ஹசனாத்துங்கிறது அகிம சலாத்துங்கிற விஷயம், தொழுகை நிலைநாட்டுங்க, நீ தொழுவுங்க, அந்த பாவம் அது மூலம் போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த தோழ கேட்கறாங்க, இது எனக்கு மட்டுமா அப்படிங்கிறாங்க, இல்ல எல்லோருக்கும் இது புகார்ல இருக்குது. ஒரு ஆள் அது எப்படிங்க, அப்ப ஒவ்வொரு ஆளும் ரோட்ல போற பொண்ணு முத்தம் முடிஞ்சு போட்டு ரெண்டக்கா தோந்துட்டா சரியாகுமா? ஒரு ஆள் கேட்கிறாரு, அதனால இந்த அதிசயம் எப்படிங்க ஒப்புக்கொள்ள முடியும்? இது சரியா ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாரு. இப்ப இதுக்கு என்ன சொல்றது? அதுக்குதான் இமாமுடைய விளக்கம் வேணும் அப்படிங்கிறோம். தான் தான் இஷ்டத்துக்கெல்லாம் அது எனக்கு முரணாவது, அதே நேரம் எல்லா விஷயத்திலும் உடன்பாடா இருக்கிறாங்களா? இல்ல, அவங்க சம்பந்தம் இல்லாம அவங்க என்ன சொன்னாலும் இந்த சிரிப்புல கூட ஒரு சட்டப்பு தான் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டாக்கா, வேகமா சிரிக்கும் போது மெதுவா சிரிங்க, மெதுவா சிரிங்க, ஏன்னா அந்த சட்டப்பு அளவு மீறி இருக்கூடாது இல்ல எல்லாத்துலயுமா? சட்டப்பு அப்படிங்கறத உறுதி செய்யறாங்க, வேற ஒண்ணு இல்ல. இது எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா, சில கட்டங்கள்ல நம்ம கோபமா பேசுறோம், கோபம் வரணும், அந்த நேரத்தையும் சிரிக்கிறாங்க, அதனாலதான் சிரிப்புக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. இது இது எப்படின்னு கேட்டாக்கா, பொதுவா சொல்லுவாங்க, ஒரு ஒரு வயது முடிந்த ஒரு பெண்மணியை பார்த்து அந்த பெண்மணி எதுக்கு எடுத்தாலும் பெருமை பேசும், என்னமா உங்க வீட்டுல உள்ள ஆடு மாடல எப்படி, அதை ஏன் கேட்கிற எக்கச்சக்கம், உங்க வீட்டுல உள்ள காசு பணம் அதை ஏன் கேட்கிற எக்கச்சக்கம், உங்க வீட்டுக்காரு அதை ஏன் கேட்கிற எக்கச்சக்கம் அப்படின்னு. அட என்ன கேட்கறானே வழங்கல. அது மாதிரி நம்ம கூட சொல்றோம், என்னங்க அடுத்த வீட்டு பெண்ணோட உங்க வீட்டு பெண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு சாப்பிடலாங்கிறாங்க, இது ஆபாசம் இல்லையா? அது கூடுங்கிறாங்க. அது போல தொடையையும் கூட மறைக்க தேவையில்லை, ஆபாசம் இல்லையா? யாரா ஒரு ஆளு உன் நண்பர் வந்திருப்போம், மனைவியோட வந்துரு, நான் மனைவி உட்கார சாப்பிடுவோம் வீட்டுல உட்கார்ந்துட்டு, அரை ஒரு ஆடோட உட்கார்ந்தாக்கா இது சரியாகுமா? இந்த கருத்தை சொன்னாலும் சிரிக்கிறாங்க. அதான் இப்போ எதுக்கு சிரிக்கணும்னு தெரிய போச்சு. இந்த மாதிரி சொன்னாலும் யோசிக்கணும், எனக்கு இது ஆபாசமாச்ச, இது எப்படி நம்ம வீட்டுக்கு பொருந்தும், இந்த மாதிரி சட்டமெல்லாம் சரியா அப்படின்னு யோசிக்கணும். அதனால எல்லா இடத்தையும் சிரிக்க கூடாங்க, சிரிக்க வேண்டிய இடத்துலதான் சிரிக்கணும். அதே போல பாருங்க, இப்ப இன்னொன்னு இந்த ஹதீஸ் விஷயமெல்லாம் சொன்னாங்க, தேவைப்படுறாங்க. இப்ப லாகுசிமு விளக்கம் தேவை காலையில வச்சதுக்கு, இதுக்கு இது என்ன அரபி கூட தெரியுமே, இது சொல்லி உல நேரம், அதுக்கு எத்தனை கிதாபுத்தி எடுக்க வேண்டிய இருக்கு? இதுதான் இமாமுடைய உதவி அப்படிங்கறது நான் கேக்குறேன். அப்ப லா இல்லாம அக்சமு பில்லா ஜஹதாயமான வந்திருக்குது, அங்க லாவே இல்லையே. இந்த அப்படி பார்த்தா உங்களுடைய வாசகத்தை வாசிச்சு காமிக்க, அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையை கூட தேவையில்லாமல் சொல்ல மாட்டான் சொல்லி இருக்கிறீங்கல்ல, இங்க எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்கிறான், முடிஞ்சு போச்சு, அப்ப தேவையில்லாமல் சொல்லி இருக்கிறான். அப்ப உங்களோட வார்த்தைக்கு முன்னால எழுதி வச்சுங்கல்ல, அல்லாஹ் வந்து ஒரு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாம ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு. அப்ப எக்ஸ்ட்ரா சொல்லிட்டான் ஆகி போச்சேன்,
அதனால அதனால இப்ப என்ன புரியுறோம் அப்படினு கேட்டாக்கா குர்ஆனில் எந்த ஒரு வார்த்தையும் வீண் வார்த்தை இருக்காது இது நம்ம நிலைப்பாடு மட்டுமல்ல அவங்க நிலைப்பாடு அப்படிதான் அதனால தான் நம்ம சொல்றோம் பெல் அடிச்சு விட்டாங்க அதனால தான் நின்ற अब நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா நண்பர் வச்சிட்டு மனை வச்சிட்டு விளக்க அணைச்சிருவோமா நம்ம செய்ய மாட்டோம்ல அப்ப இந்த அதிசயம் எப்படி காமிக்கறீங்க இந்த அதிசயம் மறுக்கணும் உங்களுக்கு அளவு கொடுப்பறாரோ அப்படினு சொன்னோம் அவங்க தேவை இருந்தா அதிசயம் செய்வாங்க தேவை இல்ல அவங்களுடைய இப்படி ஒரு விளையாட்டு அமைந்து விட கூடாங்கறனால தான் நீங்க ஆள் ஆளுக்கு புறப்பட்டுறாதீங்க நான் குர்ஆன் அதிசயம் ஆய்வு பண்றேன் அதுப்புறம் நான் சொல்றேன் அப்படினு இன்னொன்னு இமாம்கள் ஒரு சட்டம் சொன்னாங்கல்ல அவங்களுக்கு ஒரு சட்டம் முன்னால சொல்லும் பொழுது பின்னால ஒரு சட்டம் சொல்றாங்கல்ல அப்ப கிடைச்சாச்சு அப்ப கிடையாது இப்ப உள்ளவங்க அப்படி கிடையாது உதாரணத்துக்கு தொடை பகுதி மறைத்து ஆக வேண்டும்னாங்க இப்ப மறைக்க தேவையில்லை அப்படிங்கறாங்க மறைத்து ஆக வேண்டும்னு அவங்க சொன்ன போது இப்ப எந்த அதிசயத்தை வச்சுக்கிட்டு மறைக்க தேவையில்லைங்கறாங்க இந்த அதிசயம் அப்பொழுதும் இருந்தது இவர்கள் படிக்கவில்லை அதே போல தஸ்பீஹ் தொழுகை அப்ப உண்டுன்னு சொன்னாங்க இப்ப இல்லைங்கறாங்க ஆனா உண்டுன்னு சொல்லும் பொழுது இப்ப எந்த அதிசயம் வச்சு இல்லை என்றார்கள் இதே அதிசயம் அப்பொழுதும் இருந்தது இவர்கள் படிக்கவில்லை இமாமுடைய நிலைமை அப்படியா அதே போல ரசூலுக்கும் நபிக்கும் வித்தியாசம் உண்டுன்னு முன்னால எழுதினாங்க இப்ப வித்தியாசம் இல்லைங்கிறாங்க இப்ப இருக்கிற குண அதிசயம் முன்பு வித்தியாசம் உண்டுன்னு சொல்லும் போது இருந்தது இவர்கள் புரியவில்லை படிக்கவில்லை பெண்களுக்கு ஜியாரத்து இல்ல இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்ப இருக்க முடிவு பண்ணிருக்கிறாங்க இப்ப எதை வச்சு உண்டுங்கிறாங்களோ இதே ஹதீஸ் இல்லைன்னு மறுத்த போதும் இருந்தது இவர்கள் படிக்கவில்லை அப்ப இப்படிப்பட்ட இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக சட்டத்தை பார்த்து சொல்ல முடியாம இருக்கக்கூடியவர்கள் அந்த இமாம்கள் சொல்லலாமா அந்த இமாம்கள் சட்டம் சொல்லும் பொழுது செயல் ஹதீஸ் இல்ல செயல் ஹதீஸ் பிறகு கிடைக்கிறது சட்டத்தை மாத்துகிறாரு அப்ப அதனால இமாம போய் ஒப்பிடலாமா அப்படிங்கறதையும் நீ யோசிச்சு பாருங்க அதே போல இவங்க எத்தனை விஷயங்கள்ல வந்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறோங்கிறாங்கல்ல இப்ப நான் வந்து கேள்வி கேட்கறேன் வயலாகுக்கும் இலாகும் வாஹிதுங்கிற இடத்துல எல்லாம் அவங்க வந்து வணக்கத்திற்குரிய இறைவன் அப்படிங்கிறாங்க இலாகுக்கு வணக்கத்திற்குரியவன் இறைவன் என்று யார் சொல்லி கொடுத்தது அதனால பாத்தீங்களா அந்த அடுத்தது மறுக்கிறாரு அப்படிம்பாங்க நாங்க மறுக்காம செய்யறோம் இந்த அது எப்படி எங்க புரிஞ்சுங்க அது எங்களுக்கு விளக்கணும் இது இமாம்கள் சொல்லித்தானே நீங்க விளங்குறீங்க இல்ல அல்லாவே சொல்லி கொடுத்தாங்க நம்ம சலாசு சொல்லி கொடுத்தாங்களா இலாகுக்கு வணக்கத்துக்குரியது அதே போல பாருங்க வல்லைலி இதா அஸ் அஸ் அப்படின்னு ஒண்ணு வருதுங்க அதுக்கு இவங்க அர்த்தம் வைக்கிறாங்க ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க அது என்ன அர்த்தம் சரியா இல்லங்கிற நமக்கு தெரிவிக்கணும் இது எல்லாத்தையும் அது நீங்க தப்புன்னு சொல்லுங்க அப்படிங்கறத சொல்லவே கூடாது அப்படிங்கறத இப்ப நினைவூட்டல் பண்ணி கொள்றேன் இப்படி எத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் யூசிக்கும் அல்லாஹூ ஃபி அவுலாதிக்கும் எதா இருந்தாலும் இவங்க அர்த்தம் அர்த்தம் வச்சு வாசிக்கணுங்கிறாங்கல்ல இப்ப நான் சொல்றேன் யூசிக்கும் அல்லாஹூ அப்படிங்கிற வசனம் வழக்கும் நிஸ்பு அப்படிங்கிற வசனம் எஸ் தப்துனக்குங்கிற வசனம் மூணு தான் வாரசுமே சட்ட மாட்டது இதை இவங்க வாசிச்சு அர்த்தம் வைக்கட்டும் அவங்கள யாரா ஒரு ஆள் புரிஞ்சிட்டு இது புரிஞ்சது சொல்லட்டும் தமிழ்லயே ரொம்ப இன்னும் தேவையில்லை அந்த அளவுக்கு குர்ஆன் எளிதா தாங்க இருக்குது புரிஞ்சவங்கிறத இவங்க வாசிச்சு அர்த்தம் வைக்கிறோம் ஆனா அது வாசிப்பட நம்ம கேள்வி கேட்போம் அது ஒரு விஷயம் எதிர உள்ளவங்களும் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு யாரா ஒரு ஆள் வந்து வாசிய புரிஞ்சுன்னு சொல்லட்டும் புரிஞ்சு சொல்லும்போது இதுக்கு என்ன சட்டம் கேட்போம் சொல்லிடணும் இவங்க வந்து எல்லாம் லேசு லேசு சொல்றதுங்க வெறும் வார்த்தையில் இருக்கிறது யதார்த்தத்தில் இல்ல யாரு பின்பற்றாங்களோ அவங்களும் இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முழுமையாக முடிபட்டு இல்லைங்கிற புரிஞ்சு கொள்றோம் இப்னு அரபி என்பவன் ஃபிரௌனை முஸ்லிம் என்று சொல்லி குர்ஆனுக்கு எதிராக யுத்தம் செய்திருக்கிறான்னு நம்ம கடுமையாக நம்ம சொன்னோம் அதுக்கு நம்ம ஒரு ஆதாரத்தை கொடுத்தோம் இப்னு அரபி சொன்ன டெக்ஸ்டை காப்பி பண்ணி தான் கொடுத்தோம் அவங்க இது வந்து ரெண்டு கிதாபு ஒரு பேப்பர்ல இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இருக்கா நினைச்சுக்கிட்டு அது அந்த கிதாபுல இருந்து தரணும் அப்படின்னு கேட்கறாங்க அதனால அந்த கிதாபுல இருந்தே கொடுக்குறோம் டைரக்ட் அந்த கிதாபுடைய நேரடி பக்கம் இது வழங்குதா அவருடைய கிதாப் பிரிண்டட் காப்பியில இருந்த அது ஆதாரத்தை இப்னு அரபி எதுவும் வச்சிருக்கிறோம் நம்ம ஃபைலுக்காக சாட்டா எடுத்து கொடுப்போம் எதாவது வாதத்தில் வைக்கிறோமோ கேட்டா கொடுக்குற அளவுக்கு தயாரா தான் என்ன செய்வோம் வாதம் வைக்குவோம் அதனால இப்னு அரபியுடைய கிதாப் ஃபுசூஸுல் ஹிக்கம்ல இருந்து அவங்க பிரிண்ட் போட்டிருக்காங்க இல்லையா புக் ஸ்டால்ல அதுல உள்ளதுல இருந்த எடுத்த
அந்த ஜெராக்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். இப்ப இப்னு அரபி சொன்னதை அவங்க வாசிச்சு ஃபிரௌனை அவன் முஸ்லீம் சொல்லலன்னு சொல்லணும், அல்லது சொன்னார்னு சொன்னா அதுக்குரிய விளக்கத்தை தரணும். முஸ்லீம் தான், நீங்கள் என்ன செய்யணும், வழி முடிஞ்சு அதை பேசணும். இல்லைன்னா இவங்க கெடுக்கத்தான் செய்யறாங்கன்னு ஒத்துக்கணும். மூணு தான் நீங்க செய்யணும். இந்த விளக்குங்கிற முறையில நாசமாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற என்ன செய்யணும், நீங்க ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளாட்டாலும் அதான் அதுக்கு அர்த்தம், அதை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, மூணு ஆயத்து வாரிசுரிமை சட்டமா இருக்குது, அந்த மூணு ஆயத்தையும் நம்ம வாசிக்கணுமா, வாசிச்சு உங்களுக்கு புரியுதான்னு கேட்கணுமா, உங்களில் ஒரு ஆளை கூப்பிட்டு விளக்கம் கேட்பாராம், நீங்க புரிஞ்சலான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை இங்க வைக்கிறார். அனைவருக்கும் புரியுங்கிற தலைப்பு, அனைத்தும் புரியுற தலைப்பா. அனைவருக்கும் புரியும் எந்த ஒருத்தன் சொல்லவே மாட்டான், அனைவரும் ஒரே தரத்தில் இருப்பாங்களா, அனைத்தும் புரியுமாங்கிற டாபிக். நீங்க அதை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன்ல புரியுமான்னு சொல்லி கேட்கறதுக்கு நான் தான் சொல்றேன்ல, புரியாட்டி கேளுங்க, வாதத்தை எடுத்து கேளுங்க, தர்றேங்கிறேன். ஆனா நான் உங்கள்ட்ட கேட்கறேன், இந்த மக்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன். இந்த பத்து தலாக்கு ஒன்பது தவிர, எட்டு தவிர, ஏழை தவிர, ஆறு தவிர, அஞ்சு தவிர, நாலு தவிர, மூணு தவிர, ரெண்டு தவிர, ஒன்னு தவிர என்று சொன்னதுக்கு நீங்க யார் விளக்கம் சொல்லுவாங்க, மக்கள் நீங்க சொல்லுங்க எனக்கு. ஆமா, அதுக்கு அதுக்கு அர்த்தம் அஞ்சு, இது என்ன கணக்கு? குர்ஆனில் உள்ளதுக்கு விளக்கம் கேட்கறீங்க, மதுகபுல உள்ளது மதுகபுடைய காவலர்களுக்கு புரியலையே, நீங்க அதை விளக்கி அதுல இருந்து அஞ்சு தலாக்குங்கிறது எப்படி வரும்? பத்து தலாக்கு ஏழை தவிர, ஆறு தவிர, அஞ்சு தவிர என்று சொன்னா அதுல எப்படி ரெண்டு தலாக்கு வரும்? இந்த ரெண்டு மந்திர கணக்கையும் போட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியற மாதிரி இல்லாட்டா எனக்கு புரியற மாதிரியே குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க. நான் மக்களை வந்து டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேங்க, நமக்கு தான் விவாதம், மக்கள் பார்வையாளர் தான் வந்திருக்காங்க. மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்கறது சரியில்லை, வழங்கதான் நீங்க சொல்ற எல்லாத்தையும் உங்க மக்கள் சொல்லிடுவாங்களா? அதனால இப்ப இந்த தலாக்கு விஷயத்துக்கு நீங்க இந்த மூணு ஆயத்தை சொல்லி என்ன கேட்க விரும்புறீங்களோ என்கிட்ட கேளுங்க. அது எப்படி கேட்கணும், வாதமா கேட்கணும், எங்க இமாம்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, இந்த விளக்கம் இல்லாட்டி இது விளங்காது. நீங்க இமாம்கள் குர்ஆன் சரி இல்ல எனக்கு தேவை கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதுக்கு பேர் விளக்கம் இல்ல, அது விளக்கம் இல்ல நாங்க நிரூபிச்சிருவோம். நீங்க சொல்ல வேண்டிய விதத்துல, வாதம் செய்ய வேண்டிய விதத்துல அந்த மூணு ஆயத்தையும் எடுத்து வச்சு எங்கள்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல நாங்க தயார். உங்கள்கிட்ட நாங்க கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா? மதுஹபு தான் இமாம் தானே விளக்குறாங்க, விளக்குற இமாம் உடைய விஷயத்தை உங்களுக்கு விளக்க முடியலையே, அல்லாவிட யாருக்கும் தெரியா விளக்க முடியாதுங்கிறோம். நீங்க இவங்க தான் விளக்குவாங்க, யார் விளக்குவாங்களோ அவங்க இது யாராலையும் விளக்க முடியல. யார் விளக்குறதுக்காக வந்திருக்கிறார்கள் அந்த இமாம்கள் சொன்ன வார்த்தைக்கே அதுக்கு யாராலையும் விளக்க முடியல. பெரிய பெரிய மேதைகளை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க, விளக்கம் ஏதாவது சொல்லுவாங்க, அதுலயும் கச்சகமான கேள்விகள்லாம் வரும், அதை வந்து அவங்களுக்கே ஜீரணிக்க இயலாது, அவங்க மக்களுக்கு ஜீரணிக்க இயலாது. அதை நீங்க பதிவு பண்ணிக்கிறணும். அடுத்து என்னன்னா, திருப்பி திருப்பி இந்த சாலிமுடைய மேட்டரு, உம்மு ஹராமுடைய மேட்டரு, இதெல்லாம் என்ன செய்யறாங்க, திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சாலிமுடைய மேட்டர் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, அதை சொல்லுங்க. சாலிமுடைய ஹதீஸை அவங்க மறுக்கிறாங்கன்னு நீங்க இல்ல, சாலிமுடைய ஹதீஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லிவிட்டு அதிலிருந்து இன்ன சட்டம் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்க. அதுல இருந்து நாங்க என்ன செய்யறோம், நாங்க அதை வாதத்தை தொடர்றோம். சாலிமுடைய ஹதீஸை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து வாதத்தை தொடர்றோம். உம்மு ஹராமுடைய ஹதீஸை மறுக்கிறாங்கன்றீங்க, உம்மு ஹராமுடைய ஹதீஸ் என்ன, அதை முழுமையை விளக்கி அதுல என்னத்தை நாங்க மறுக்கிறோம், நீங்க என்னத்தை சரிங்கிறீங்க, அதுல உள்ளபடி செய்யலாங்கிறீங்களா செய்யக்கூடாதுங்கிறீங்களா, இதை நீங்க விளக்குனா தான் என்ன செய்யும், நானே விளக்கிறவங்க தேவையில்லையே, எடுத்து வைக்கிறவங்க தான் விளக்கணும், நான் எடுத்து வைக்கிறேன், நான் விளக்கணும், நீங்க எடுத்து வச்சா நீங்க விளக்கணும். அதனால நீங்க என்ன செய்யணும், இதை விளக்க வேண்டியிருக்கு, அதுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வந்து இந்த தலாக் விஷயத்துக்கு எதுக்கு சொன்னேன்னு கேட்டா, இந்த லேட்டஸ்டா நீங்க பேப்பர் நாரிக்கிட்டு இருக்குங்க, இந்த மதுகபுனால இல்ல காரி துப்பான் இஸ்லாத்துக்கு வரலாம்னு நினைச்சவன்லாம் கூட ரெண்டு மூணு நாள் இந்த இங்கிலீஷ் பேப்பர் எல்லாம் பார்த்தான்னு வைங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, படிச்சவங்க வந்து சொல்றதுதான். அப்ப அது நாரி போற அளவுக்கு இருக்கு, இஸ்லாத்தையும் நாரி போற அளவுக்கு என்ன செய்யறாங்க, கேள்வி பண்ணி ஜோக் பண்ற அளவுக்கு, என்னடா தலாக்கு தலா என்ன, இதெல்லாம் இதெல்லாம் சட்டமா, இப்படிலாம் ஒரு மார்க்கத்தில் இருக்குமான்னு கேட்கற அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. அதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், அதை சுட்டி. அதை விட முக்கியமான தெரியுமா, இப்படி எல்லாம் கூட இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து மனைவி விட்டு சொல்றாங்க, இப்படி உன்னுடைய மர்மஸ்தானத்தில் உள்ள முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு அப்படின்ற உடனே இதுக்கு விளக்கம் கேட்டாங்களா, முகமது ஒரு இமாம், அவங்களுடைய இமாம், அவர்கிட்ட கேட்டவன அவர் தடுமாட்டான், என்னடா பயங்கரமான கேள்வியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த மர்மஸ்தானத்துல முடிய நீக்கி இருக்கிறாங்களாம், நீக்கிட்டு நீக்கினவங்கள்ட்ட சொல்றோம் அந்த முடி எண்ணிக்கை தலாக்குன்னு, எப்படி முடி இல்ல, முடியின் எண்ணிக்கை அளவுக்கு தலாக்குன்னு சொல்லிவிட்டானே அப்படின்னு பயங்கரமா சிந்தனை பண்ணி அப்படி இருக்குது, அப்படி எத்தஃபக்கர் பிஹி, அதுல பயங்கரமா சிந்திக்க ஆரம்பித்தார். அப்புறம் என்ன பண்றாரு, அவர் கண்டுபிடிச்சிட்டாரான் விடைய, என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, இப்ப உள்ளங்கை இருக்கு, உள்ளங்கையில முடி இருக்காது, புறங்கையில முடி இருக்கும், உள்ளங்கையில யாருக்கும் முடி இருக்காது, புறங்கையில முடி இருக்கும், உள்ளங்கையில முடி, உள்ளங்கை அளவுக்கு தலாக்கு முடின்னு ஒருத்தன் முடி எண்ணிக்கை தலாக்குன்னு சொன்னா உள்ளங்கையில முடி இல்லாததுனால தலாக்கு ஆயிரும்,
முடி இல்லாத ஒன்றை சொல்லிவிட்டான் தெரிஞ்சுக்கிட்ட. அதே நேரத்தில் புறங்கையில் சொல்லியிருந்தான்னு வைங்க, புறங்கையில் புறங்கையில் சொல்லியிருந்தான்னு சொன்னால் அது வந்து முடி இல்லாட்டி தலாக்கு நிகழாது. இதே மாதிரி தான் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு தத்துவத்தை சொல்றாரு. இது என்னங்கிற இப்படிலாம் ஒருத்தர் சொல்லுவானா, உன்னுடைய மர்மஸ்தானத்தில் முடி இல்லாத உன் மர்மஸ்தானத்தில் முடியின் எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு, இதெல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுமா, இமாம்கள் ஆராய்ச்சி பண்ற ஒரு விஷயமா? அப்ப தலாக்குங்கிறது அவ்வளவு எளிமையா இருக்கிறத போட்டு விளக்கங்கள் போட்டு நாசமாக்கி இருக்கிறாங்க என்பதற்கு தான் அந்த நம்பர் மந்திர தலாக்குன்னு சொன்ன இதையும் சொன்ன இதையும் நீங்க யாபத்தில் வச்சுக்கணும். அடுத்து விட்டு ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு பாதியில விட்டுட்டேன். என்னன்னு கேட்டா மழை இருக்குல்ல, மழை இறங்குறத பத்தி ரப்ஜி ராசி ரொம்ப புகழ்ந்து ஒரு பேசினார்ல முதல் விவாதத்துல, மூணாவது தலைப்புல நடந்த விவாதத்துல அந்த தப்சீர் ராசி, அதை கபீருன்னு சொல்லக்கூடிய அந்த தப்சீர் ராசியில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மழை என்பது இங்கிருந்து நீராவிகளால் எடுத்து செல்லப்பட்ட தண்ணீர் வந்து மேலே போய் அது மழையாக கொட்டுகிறது என்று சில பேர் சொல்கிறார்கள், அது தப்பு அவர் சொல்றாரு. ஏ தப்பா, இப்ப மழை பெய்யறது இப்ப விஞ்ஞானிகள் இப்ப சொல்றாங்கல்ல ஒரு காரணம், மழை பெய்யறது நினைச்சேன் இங்க உள்ள சூரியன் வந்து இங்கிருந்து நீராவியா எடுத்துட்டு போய் அங்க மேகத்துல சேர்த்து அது சூழ் கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது அது மழையா கொட்டுகிறது, நம்ம எல்லாரும் விளங்கி வச்சிருக்கோம், பள்ளிக்கூடத்திலயும் படிச்சிருக்கிறோம். அதை சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா அது வந்து தப்பு. அபுத்தல தாலிக்கல் மதுஹப ஹாகுனா சும்ம இன்னல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அபுத்தல தாலிக்கல் மதுஹப ஹாகுனா, இதை வந்து அல்லாஹ் வந்து மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான்? அன்சல்னா மினசமாயிமான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இவங்க பூமியிலிருந்து தண்ணீரை எடுத்துட்டு போய் இறக்குறதா சொல்கிறார்கள். இந்த விஞ்ஞானம் தப்புங்கிறார். குர்ஆன் ஆயத்தை கொண்டு வைத்துக் கொண்டு எந்த விஞ்ஞானம் தப்பா, மழை பெய்யறதுடைய விஞ்ஞானத்தை தப்புங்கிறார். ஆனா மழை பெய்யறத பத்தி இந்த விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரியே குர்ஆன் பல வசனங்கள்ல சொல்லுகிறது. அப்ப இவங்க எல்லாம் இந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா? இது குர்ஆன விளக்கம், இதை ஒருத்தர் படிக்கிறான்னு வைங்க, நவீன காலத்துல உலக அழிவையும் சேர்த்து மக்கள் படிக்கிறாங்க, அவன் என்ன செய்வான்? விஞ்ஞான ரீதியா நிரூபிச்சிருக்கிறான் மழை பெய்யறத பத்தி, அதை குர்ஆன் மறுக்குதுங்கிறாங்களே, இப்ப குர்ஆன் சரியில்லையே அப்படி நடப்பானா இல்லையா? உங்களுடைய விளக்கங்களை கேட்டால், பொய்யான தப்பான விளக்கங்களை கேட்டால் குர்ஆன் பொய் என்கிற கருத்துக்கு மக்கள் வருவார்கள். அதே நேரத்தில் அவனா சிந்தித்து இதை பத்தி வேற எந்த வசனம்லாம் சொல்கிறது, மழையை பற்றி பேசுற வசனம்லாம் என்னன்னு தொகுத்து வைத்துக் கொண்டு அவன் பார்த்தான்னு சொன்னா, விஞ்ஞானிகள் சொல்றது அப்படியே 1400 வருஷத்துக்கு முந்தி அச்சு பேசாம குர்ஆன் சொல்லியிருக்கே என்று வியப்படைந்து குர்ஆன் பக்கம் வருவார்கள். அப்படி எத்தனை விஞ்ஞானிகள் வந்து இந்த மலையை பத்தி சொல்றதை வச்சுட்டு, மின் ஜிபாலின் பீகா மின் வரதின், மலை போல அந்த பணிகள் எல்லாம் நிறைஞ்சுவிடும், சூழ் கொள்ளும், அந்த மேகத்துல இப்படிலாம் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு எத்தனை விஞ்ஞானிகள் வந்து இஸ்லாம் கரெக்டு, சரியான விஷயம், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாரு, தப்சீர் ராசிங்கிற கிதாபுல மழை பெய்யற விஷயத்துக்கு மக்கள் இப்படி சொல்லிக் கொள்கிறார்கள், அதை நம்ம ஏத்துக்கிற முடியாது, அது குர்ஆன் விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்டதை கூட மறுத்திருக்கிறார்கள். அப்ப இது எப்படி குர்ஆன் விளங்குறதுக்கு உதவியா இருக்குமா தடையா இருக்குமா? குர்ஆன் மேல வெறுப்பு வருமா, குர்ஆன் மேல ஒருத்தன் காதல் வருமா? இதை படித்தான்னு சொன்னா இப்படி சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி வந்து ஏழுவானம் இருக்குது, தெரிஞ்சா ஏழுவானம் தெரிஞ்சா விளக்கம் சொல்லிட்டு போங்க, தெரியலையா நமக்கு தெரியாத ஏழு வானங்கள் இருக்குங்கிறான் அல்ல, அதுல நம்ம அமல் செய்வதற்கு ஒண்ணும் இல்ல, ஏழு வானம் நம்புறோம், அது ஒரு வகையான மூடலான ஒரு விளக்கம். ஊ என்ன செய்யறா தெரியுமா, ஏழு வானத்துக்கு விளக்கம் தர்றா. இப்படி முதல் வானம் இருக்குல்ல, அதுலதான் சந்திரன் பதினாக அல் கமரு ஃபி ஸமாயி துன்யா, முதல் வானத்துல சந்திரனை கொண்டு ஒட்டி வச்சிருக்கலாம், அது வந்து முதல் வானம் கண்ணாடி மாதிரி இருக்குமா. ரெண்டாவது வானத்துல என்ன இருக்குது, உத்தாரிது ஃபி ஸானியா, உத்தாரிதுனா மெர்க்குரி, மெர்க்குரிங்கிற அந்த கோள் வந்து ரெண்டாவது வானத்துல இருக்கிறது. அப்புறம் ஜஹராங்கிற கோள் வந்து ஃபி ஸாலிஸா, ஜஹரான வீனஸ், அது வந்து மூணாவது வானத்தில் இருக்கிறது. ஒரு சம்சு பி ராபியா, நாலாவது வானத்தில் சூரியனை கொண்டு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. மிர்ரீஹ்ங்கிறது வந்து செவ்வாயில, செவ்வாய்ங்கிறது அஞ்சாவது வானத்தில் இருக்கிறது. வியாழன் சொல்லக்கூடிய முஸ்தரிங்கிறது ஆறாவது வானத்தில் இருக்கிறது. ஜுஹல்னு சொல்லக்கூடிய சனி வந்து ஏழாவது வானத்தில் இருக்கிறது. இந்த வானத்துக்கெல்லாம் கீழேயா கம்பட்டுமே இருக்கிறது, அதாவது எந்த எதுவுமே வானத்தில் கிடையாது. இதெல்லாம் தாண்டி சூரியனுக்கு போ ஒரு கேலக்சி முடிச்சு அடுத்து ஒரு கேலக்சி அடுத்து ஒரு கேலக்சி, அதுக்கெல்லாம் மேலதான் ஆகாயம் வானம்ங்கிறது இருக்கிறது. என்ன செய்யறாங்க, அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை அவங்க ஒப்புக்கொண்டாங்க, ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளல அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டாங்க. ஏன்னா நேரடி இதை நூலிலிருந்து எடுத்து தரணும், அது தராத உண்மைதான் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து மூன்று ஆயத்துகள் நம்ம அடுத்து வைக்க சொன்னோம், நான் என்ன சொன்னா நான் வைக்கிறேன்டாங்கல்ல, அவங்க வைக்கணும், அங்க அர்த்தம் வைக்கணும். அடுத்த அமர்வுல நம்ம அந்த அர்த்தத்திலிருந்து நம்ம பல கேள்விகள் கேட்போம், நீங்க அர்த்தம் வச்சுங்க, இதுக்கு என்னங்க சட்டம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அடுத்து அவங்க ஒரு விஷயத்த, இன்னொரு விஷயத்த, மிகப்பெரிய விஷயத்த, இந்த விவாதத்தின் மிகப்பெரிய வெற்றி அதுதான், அல்லாஹு தாலா
இந்த அபயின் மூலமாக அதை நிரூபிச்சிட்டான். என்னன்னு கேட்டா தலைப்பு என்ன? குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமாங்கிறதுதானே. குர்ஆன் ஹதீஸை அனைவரும் விளங்க முடியுமாங்கிறதா? அப்ப நீங்க அவங்ககிட்ட போய் கேட்கறங்கிறீங்களே அப்படின்ட்டாங்க. அப்ப அதுல இருந்து அந்த இளைஞர்கள் எல்லாம் இன்னொருவர் சொல்லித்தான் மார்க்கத்தை பின்பற்ற முடியுமே தவிர அவர்களால் குர்ஆனை நேரடியா படித்து நேரடியா விளங்கி பின்பற்ற முடியாங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இன்னொன்னு இவங்க சொன்னாங்கல்ல அவங்ககிட்ட கேக்குறீங்க, என்னட கேளுங்க நான் சொல்றேன்டாங்கல்ல, அவங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். வேற யார்ட்ட கேட்டேன் இது வரைக்கும்? அந்த இளைஞர்களை கேட்டேன். கடைசியில் நான் சொன்னேன் வாசிங்க அவங்கள என்ன சொல்லட்டும்னு சொன்னேன் தவிர இது வரைக்கும் உங்களை தானே கேட்டேன். கலாலாவுக்கு நீங்க விளக்கம் சொன்னோம், உங்க இமாமன் என்ன சொல்றான்னு சொன்னீங்க சொன்னோம், உங்களுடைய தப்சீல மாத்தி எழுதிருக்கிறீங்க அப்படிங்கறது சுட்டி காட்டணும். அது பிறகு அந்த சப்ஜெக்டுக்கே வரல, கேள்வி கேள்வியா தானே இருக்குது. நீங்க பதில் சொல்லல, ஈலா பிரச்சனையில சட்டம் கேட்டோம், குர்ஆன் வசனத்து போய் தான் கேட்டோம், நீ பதில் சொல்லல. அல்ஹஜ் அஷூரு மாலுமாத்து ஹஜ்ஜுடைய மாதங்கள் எல்லாம் தெரிஞ்சதுன்றீங்க, அது குர்ஆன்லயோ ஹதீஸில் உள்ள பிரகாரம் எந்த மாதங்கள் விளக்குங்கன்னு உங்களை பார்த்தா கேட்டுக்கிறோம், இது வரைக்கும் நீங்க சொல்லல. அல்லாஹு தஆலா கனிமத்து பொருளை யாரா கொடுக்கும் போது லில்லாஹி அல்லாஹ்வுக்கும் கொடுக்கணுங்கிறான். அந்த அல்லாஹ் லில்லாஹி மாபிசமாவாத்தி ஒமாஃபில்லார், வானம் பூமியில உள்ளதெல்லாம் அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொன்ன இறைவன் இந்த கனிமத்து பொருள் இருந்து அல்லாஹ்வுக்குரியதுங்கிறான். அது என்ன விளக்குன்னு கேட்டோம், உங்களை பார்த்தா கேட்டோம், இது வரைக்கும் இங்க சொல்லல. நபீன் நாம் சல்லதா அலிசன சொன்னாங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சத்தியம் செய்யக்கூடாதுண்டு. ஆனா அவங்களே வாபிக்க ஒரு சாமி பார்த்து உன் தந்தையுமே சத்தியம் ஆண்டாங்க முஸ்லீம் இருக்குதுன்னோ, உங்களை பார்த்தா கேட்டோம், இது வரைக்கும் நீங்க பதில் சொல்லவே கிடையாது. அதே போல முருத்தானாக்கா வணக்கம் எல்லாம் அழிஞ்சு போகண்டா அல்லாஹ் சொல்றான். ஆனா நபீன் நாம் சல்லதா அலிசனம் அசர் துறையை விட்டுடா வணக்கம் அழிஞ்சு போகண்டாங்களே, இதுக்கு என்ன உங்க விளக்குன்னு கேட்டோம், உங்களை பார்த்தா கேட்டோம், இதுவரைக்கும் நீங்க பதில் சொல்லல. 53 என்று இருக்கிற அத்தியாயத் அமர்வுல எப்படி கைய வைக்கிறதுன்னு சொல்லி இந்த 53 எப்படி நீங்க புரிஞ்சீங்க, குர்ஆன் அல்லாஹ் விளக்கி இருக்கானா, ஹதீஸ் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி விளக்கி இருக்கறாங்களா அப்படி நம்ம கேட்டோமே, இதுவரைக்கும் பதில் சொல்லல, இது உங்களை பார்த்தா கேட்டோம் நீங்க சொல்லல. இப்படி எத்தனை விஷயங்களை என்ன பார்த்து கேட்டா சொல்லுவோம் சொல்ல, நீங்க உங்களை பார்த்தா உங்களை கேள்வி என வச்சிருக்க நீங்க சொல்லவே இல்லையே. அதனால இன்னொன்னு நீங்க தலாக் விஷயம்னு சொல்றீங்க, தலாக்குங்கிறதுல இமாம்கள் கூட இந்த தலாக்க வந்து சொன்னாங்கல்ல நீளமான தலாக் அகலமான தலாக், அந்த தலாக்க கூட பிதாத்து தலாக்குன்னு இமாம்கள் சொல்றது எப்படின்னு சொன்னா, மார்க்க சட்ட பிரகாரம் ஒருவன் தலாக் கொடுக்கறீங்கன்னா அது பிதா தலாக்கு தான் சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொன்றாக கொடுக்கணும், அதை மாற்றி அவன் கொடுக்கும் பொழுது அதுவும் ஒரு பிதாத்து தான். அப்ப எதையுமே தவறான ஒரு செயலை அங்கீகரிக்கவில்லை இமாம்கள். தவறான செயல் என்ன நடந்தால் என்ன சட்டம் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி போய் ஆய்வு செய்யலாமா, அப்படி போய் ஆய்வு செய்யலாமா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை வேண்டும், ஏகத்து இதழ கூட ஒரு ஆள் குளிக்கிற பத்தி செய்யும் பொழுது ஜட்டி போட்டுக்கிட்டு மட்டும் குளிக்கலாம் அப்படின்னு கூட பதில் கொடுத்திருக்கிறாங்க. அதான் நம்ம கூட வச்சிருக்கிறோம், அது யாரோ ஒரு கேள்வி கேட்டது பதில் கொடுக்கறாங்க, அதனால ஜட்டி குளியல் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்த முடியுமா? ஒரு ஆள் கேட்டதுக்கு அவங்க பேச சொல்லலாம், அது சரியா தப்பாங்க அடுத்த விஷயம், அது தட்டி போட்டு குளிக்கலாமா அல்லது முழங்காலை மறைச்சுக்கிட்டு தான் குளிக்குமாங்கிற தனி சப்ஜெக்ட். இவங்க பதில் கொடுத்ததுனால யாரோ ஒரு கேள்வி கேட்டதுனால இவங்க அப்படி ஒரு பதில் சொல்றாங்க. இப்ப அதனால ஒவ்வொரு ஆளும் ஒரு சட்டம் கேட்கும் பொழுது அதுக்கு தீர்வு இல்லைங்க முடியாது. என்னதான் ஆபாசமா கேட்டாலும் தீர்வை சொல்லணும், அதுக்கான நம்ம அந்த ஆபாசம் அனுமதிக்கிறோம் அப்படிங்கறதல்ல. இமாம்களும் சரி எந்த இடத்துல ஆபாசம் அனுமதிக்க இல்லை, அந்நிய பின்ன பார்க்க கூடாங்கிறாங்க, தொலைப்பதை மறைக்கணுங்கிறாங்க, இந்த அளவுக்கு இந்த ஆபாசங்கள் நடந்துவிடக் கூடாதுங்கிற கவனமா இருக்கிறாங்க. ஆனா சில பேர் கேள்விகள் கேட்டா பதில் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அது போய் இப்படி ஆய்வா அப்படி ஆய்வான்னு சொல்லும் பொழுது இவங்க 100 டிகிரி 200 டிகிரி சொன்னாங்க. அப்ப நம்ம சொன்ன என்னங்க நீங்க இப்படி ஆய்வு செய்றீங்களா கோபம் வந்துருச்சு. அப்ப இமாம்கள் ஆய்வு செய்யக்கூடாது, இவங்களும் ஆய்வு செய்யலாம் அர்த்தமா? நம்ம என்ன சொல்றோம், யாருமே ஆபாசத்தை ஆதரிக்கிறாங்க கூடாதுதாங்க. இப்படி நடந்தாலும் எது வச்சிருக்காங்க அது விட்டுருங்க. இப்ப எத்தனை அதிசல உதாரணத்துக்கு வேணாம், சாலிம் அல்லா தனத்துல அசிங்கம்ங்கிறீங்க, அது வந்து புகாரில முஸ்லீம்ல இருக்குது. இப்ப இந்த நேரத்துல முஸ்லீமே ஆபாச கலைஞன்னு சொல்லுவீங்களா? உமஹராம் ரலி அல்லா வன்ஹா அவங்களோட ஹதீஸ் இருக்கிறதுனால அந்த கிதாபே நீங்க ஆபாச கணிச்சுங்களா? அந்த ஹதீஸும் முரணா இருக்கும், ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க, தப்பா ரைட்டாங்க வாதிப்போம், வாதத்து நீங்க வரணும், அப்பதான் மக்களுக்கு உண்மை வெளிப்படும். இப்படியே நகர்ந்துகிட்டு போயிடக்கூடாது, நீங்க என்னன்னு விளக்குனாதான் அவ்வளவு கூடாது, வாதத்துக்கு வரணும் நீங்க, அப்பதான் மக்களுக்கு உண்மை வெளிப்படும். ஆனா இது ஆபாசம் சொல்லி மறுக்கிறீங்களே, ஆபாசம் புகாரி இருக்கிறதுனால புகாரியே நீங்க ஆபாச கலைஞர் சொல்றீங்க, இந்த அதீத விட்டு நல்லது இருக்குங்கிறீங்கல்ல, ஃபிக்ஹ் கிதாபில் 1000 லட்சக்கணக்கான சட்டங்கள் இருக்காங்க, நீங்க எங்க போறீங்க? நல்ல சட்டங்கள் தொழுகை பத்தி, நோன்ப பத்தி, ஜக்காத் பத்தி, ஹஜ்ஜி சேர் முறையை பத்தி எல்லாம் எவ்வளவு அழகான இருக்கு, அது மட்டும் எடுங்கல. இது யாரோ ஒரு ஆளுக்கான எழுதி வச்சா இமாம்கள் ஆதரிக்கல, ஆதரிச்சாதான் நீங்க சொல்லலாம்.
அவங்க எந்த அளவுக்கு அந்நிய பெண்ணு கூட பார்க்காத அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆபாசத்துக்கு தடுக்கிறாங்க மக்களை. அவங்கள போய் ஆபாசம் ஆதரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லலாமா? ஒரு பெரியவங்க மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கலாமா? நாளுக்கு மறுபடியும் நம்ம எல்லாம் எழுப்பப்பட போறோம்ல, அல்லாஹ்வுக்கு கேள்வி கேட்டா என்ன செய்யறது? அவங்க ஆதரிச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. அதனால இந்த ஆய்வு மட்டும் நீங்க விட்டுருங்க, நல்ல சட்டங்களை எடுங்க, அதுதான் முறை. இதை போய் ஒரு மதுஹபிலிருந்து ஒரு இளைஞர்களை ஒரு வெறுப்புணர்வு உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்ட செயல் அல்லவா இது? அதுக்காக தான் நம்ம சொல்றோம். அதே போல சொல்றாங்க, என்ன ஒரு விஞ்ஞானத்துக்கே முரணா இருக்குன்னு வேற ஒண்ணு சொன்னாங்க. என்ன விஞ்ஞானம் முரணா இருக்குது? தப்சீர்கள்ல விஞ்ஞான கருத்து எவ்வளவு இருக்குது, படிக்கணும் தப்சீர் எடுத்தெல்லாம். இதே ஜமக்ஷரிமாம் தப்சீர் எழுதுகிறாருங்க, கஷாபு. அந்த கிதாபுல அவர் சொல்றாரு, வசமாய் ராத்திர ரஜன்னு இருக்கு, திரும்புதல் உடைய வானத்தின் மீது சத்தியமாண்டு இருக்குது. அது ஒரு விளக்கறாரு எப்படின்னு கேட்டா, மேகத்திலிருந்து தண்ணி இங்க வருது, மறுபடியும் இந்த கடல் நீர் வந்து ஆவியாக மாறி மேகமா போயிருதுல, அதுதான் திரும்புதல் உடைய வானத்தின் மீது சத்தியமாக. அங்கிருந்து வந்த தண்ணி மறுபடியும் போயிடுகிறது, தப்சீர்ல தான் இருக்குது. அவர் முஃபஸ்ஸிர் இல்லையா? ராஜிமாம் சொல்லிருக்காரு, அவர் சொன்னதும் கரெக்ட் தான். எந்த கருத்து சொன்னான்னு பாக்கணும். இப்போ தண்ணி அங்கே இங்க வந்தா மறுபடியும் இங்கேருந்து போதும் வைங்க, திரும்புதல் இருக்குது. இப்போ ஒரு கேள்வி எழுது, இங்கேந்து அங்க போனதா மறுபடியும் இங்க வந்ததா, அங்கேந்து இங்க வந்தது மறுபடியும் அங்கே போனதா? அப்படின்னு கேள்வி வருதுல. இதற்குத்தான் ராஜிமாம் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், வஞ்சல மினசமாயுமாங்கிறான், அங்கிருந்து வானத்திலிருந்து தான் இங்கே வந்ததுங்கிறான். அப்படியே வச்சுக்கிறங்க. அதுக்காண்டி இங்கே நம்ம போகலன்னு அர்த்தம் கிடையாது. பொதுவா கேட்பாங்க, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததாம்பாங்க. என்ன, அதனால இங்க அவுச்ச முட்டைக்கு போயிடாதீங்க. அதனால இப்ப நான் என்ன கேளுங்கன்னா, இதுல இருந்து அது வந்ததா, அது இது வந்ததா வரும் பொழுது இப்ப எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால திரும்புதல் உடைய இப்ப இப்படி சொல்லலாம்ல, வல் அருதி, இந்த பூமியின் மீது சத்தியமாக திரும்புதல் உடைய அப்படின்னு சொல்லலாம் தானே. இந்த பூமிக்கு கூட திரும்புதல் உடைய பூமியின் மீது சத்தியமாங்கலாம். ஏன், இங்கே தண்ணி போனிச்சல மேகத்துக்கு, மறுபடியும் இங்க வந்துருச்சே. அப்ப திரும்புதல்ங்கிறது வானத்திலிருந்து இங்கேந்து போனது இங்கே திரும்புகிறது அப்படி வைக்கலாம், அங்கிருந்து இங்க வந்தது மறுபடியும் போகிறது வைக்கலாம். ராஜ்மா சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் அங்கேருந்து இங்க வந்துச்சுட்டு, அது அசலா வைங்க. அங்க எது அசலு, ஃபர்ஸ்ட் எங்க இருந்தது அப்படிங்கறதான் உங்க கேள்வி. அதுக்கு அவர் சொன்னதுனால விஞ்ஞானத்து எதிர இல்ல. இந்த வசமா தாத்தரஜிக்கு சமக்ஷரிமா கொடுத்த விளக்கம் தப்சீர்ல தான் இருக்குது. அப்ப இந்த விஞ்ஞான கருத்துக்கள் கூட தப்சீர்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். அதே போல அந்த குர்ஆன்ல இன்னும் நம்ம கேள்வி கேட்டோம், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரீன் அப்படின்னு, பத்து இரவுகளுக்கு சத்தியமாக அந்த பத்து இரவுகளுக்கு நீங்க என்ன வழங்குனீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். இது வரைக்கும் சொல்ல கிடையாது. அதே போல இந்த அசர் தொலை விட்டாக்கா வணக்கம் எல்லாம் அழிஞ்சு போன்ட்டு இருக்கா, அதை கேட்டோம். வல்லையில் இதான் அஸ் அஸ் அப்படிக்கு இவங்க விளக்கம் சொல்றாங்க, பின்னோக்கி செல்லும் இரவின் மீது சத்தியமாக அப்படிங்கிறாங்க. இந்த வல்லையில் இதான் அஸ் அஸ்க்கு அந்த பின்னோக்கி சொல்வது இவங்க விளங்குறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கறத இங்க நிரூபிக்கணும். இலாஹுக்கும் இலாஹும் வாஹிது நம்ம கேட்டோம், இலாஹுக்கு வழக்கத்திற்குரிய இறைவன் எப்படி இங்க கண்டுபிடிச்சீங்க அந்த விளக்கத்தை? அதனால அது சரி இல்லைங்கிறதல்ல, எப்படி இந்த விளக்க இலாஹுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கறத நீங்க எங்கிருந்து புரிஞ்சீங்க? குர்ஆன்ல புரிஞ்சீங்களா, ஹதீஸ்ல புரிஞ்சீங்களா? அதை நீங்க எங்களுக்கு சொல்லி காட்டணும். அது மட்டுமல்ல, கண்ணஹும் யௌம யரவுனஹா லம் யல்பசு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா அப்படிங்கிற வசனத்துல, அதை அவர்கள் காணும் போது ஒரு மாலையோ அல்லது ஒரு காலையோ தவிர வாழவில்லை என்பது போல் அவர்களுக்கு தோன்றும் என்று மொழிபெயர்த்திருக்கீங்க. இங்க காலை என்று சொல்லி அசியத்தன் அப்படிங்கிறதுக்கு மாலைங்கிற வார்த்தையை போடுங்க, ரைட். ஒரு லுஹாஹா அப்படின்னு வருது, நீங்க மாலையில் மட்டும் போட்டீங்க, ஆனா இங்க லுஹாஹான்னு வருது, அதனுடைய மாலையில் வருது. அந்த ஹாங்கிறது எதை குறிக்கும் அப்படிங்கறத உங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல நீங்க குறிப்பிடவே இல்லை. அதனால அதே நீங்க ஒழுங்காக என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்க சொல்லணுங்க. ஏன்னா ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்படிங்கறது உங்கள் நிலைப்பாடு. ஆனா நிறைய இடங்கள்ல நீங்க அதுக்குண்டான அர்த்தத்தை நீங்க சொல்லல. அதே போல யுனஸ்ஸிலுல் மலாயிக்கத்தை பிர்ரூஹை மின் அம்ரிஹி அந்த வசனத்துக்கு உயிரோட்டமான கட்டளையை கொண்டு எழுதியிருக்கிறீங்க. நீங்க தான் சொல்லுவீங்க ஏதாவது அப்படி அப்படி வாசிக்கணும் சொல்லி, இந்த வசனத்துக்கு நீங்க எழுதின மொழிபெயர்க்கும் அப்படி அப்படி வாசிச்சு இந்த சபைக்கு சொல்லுங்க. உயிரோட்டமான கட்டளை இருக்கிறீங்க, வசனத்தை ஓதணும். இந்த உயிரோட்டமான கட்டளை அப்படிங்கிற வசனம் அதுக்கு வரதான பார்க்கணும். வார்த்தைக்கு வார்த்தைக்கு மொழிபெயர்த்து சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, காலையிலிருந்து இரண்டு அமர்வுகளை முடித்துவிட்டு மூன்றாவது அமர்விலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்ப தலைப்பின் அடிப்படையில்
குர்ஆன் ஹதீஸ விளங்குவதற்கு இமாம்கள் என்று சொல்லக்கூடியவங்களுடைய விளக்கம் தடையா இருக்குது. குர்ஆன் ஹதீஸ விளங்குறதுக்கு யாருடைய தயவும் தேவை கிடையாது, இமாம்களுடைய விளக்கம் தேவை கிடையாதுங்கிற தலைப்புல விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல வந்து நீங்க காலையிலிருந்து எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எதிர்த்தரப்புடைய வாதங்கள் எல்லாமே இந்த இஸ்லாமிய எளிய மார்க்கண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சி நாங்கள் நடத்துவோம். அதுல கேட்கிற கேள்வி மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு எவ்வளவு பங்கு, இதுக்கு என்ன ஏன் இது, இப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வாதம் இருந்தது. வாதம்னா எப்படி இருக்குன்னு, நீங்கள் இப்படி சொல்லி இருக்கிறீர்கள், இது இப்படி இப்படி எல்லாம் தவறு, இதனால் இதை வந்து உங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்கணும். அது தவறுங்கிறதையும் சொல்லாம சரிங்கிறதையும் சொல்லாம இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன பங்கு, இதுக்கு என்ன பங்குங்கிற மாதிரி தான் அவங்களுடைய வாதங்கள் முழுசுமே இருந்தது. அப்ப விவாத சபையில வந்துகிட்டு கேள்வி பதில்ங்கிற அடிப்படையில போறது வந்து முறை கிடையாது. உங்களுடைய வாதத்தை எங்களுடைய கருத்து எப்படி தவறு நிரூபித்து விட்டு நாங்க எப்படி கேட்கிறோம், உதாரணமா நாங்க என்ன கேட்டோம், உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். அதாவது லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது வந்து எல்லா நாள்லயும் வரும், அபூ ஹனீஃபா சொன்னாரு அப்படின்னு இருக்குது. இது இந்த ஹதீஸுக்கு மாற்றமா இருக்கு, அது விளக்கம் விளக்கத்துக்கு பதிலாக குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்றோம். இது வாதம், இது தப்புன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்றோம். இதுக்கு என்ன விளக்கம்னு உங்கள்ட்ட கேட்கல, தப்பு குழப்புன்னு சொல்றோம். அதே மாதிரி இப்னு அரபி அதையே சொன்னாரு, எல்லா நாளையும் லைலத்துல் கத்ர் பார்த்தேன்டாரு, இது வந்து குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றம்னு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 9, 27, 27 தடவை லைலத்துல் கத்ர்ங்கிற வருது, ஒரு லைலத்துல் கத்ர் 9 எழுத்து, அதனால 27 எல்லாம் வருதுன்னு ஒருத்தர் சொன்னார், அபுபக்கர் வர்றாக்கர் சொன்னார். இது என்ன, இது குர்ஆனா, இது ஹதீஸா, இது விளக்கமா, இப்படிதான் புரிந்து கொள்வதான்னு கேட்டோம். அப்ப இது குர்ஆன் ஹதீஸ் விளங்குறதுக்கு தடையா இருக்குன்ற சொல்றோம். அதே மாதிரி குன்பயக்குன்றது அல்லாஹ் வந்து விளங்காம சொல்லிவிட்டான், இல்லாத பொருளை பத்தி ஆகண்டு இப்படி சொல்றது, இது வந்து சரியில்லைன்னு கசாலி சொன்னாரு. அப்ப குர்ஆனுக்கு எதிராக தான் பேசியிருக்கிறாரு, இது குர்ஆனுக்கு விளக்கமா, குர்ஆனுக்கு ஒத்து வருதா கேட்டோம். அதே மாதிரி ஜைனப் மீது அவதூறு சொல்லியிருக்கிறார், ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப அசிங்கமாக கேவலமா எழுதி வைத்திருக்கிறார்கள், ஆதரிச்சு இருக்கிறார்கள் சொன்னேன். ஆதரிக்கலன்னு சொன்னாங்க, மாதிரி ஆதரிச்சாங்க நிரூபிச்சுட்டேன், பகவியிலே கூட அவங்க சொன்னபடி இல்ல, நோட்டில் தான் இருக்குங்கிற வரைக்கும் நிரூபிச்சு இதை சரிகண்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி கண்ணியத்தை கெடுக்கிற விதமாக எல்லா 7ஆம் வகுப்பில் நடத்தக்கூடிய பைலாவிலையும், 4ஆம் வகுப்பில் நடத்தக்கூடிய ஜலாலையிலையும் விரிவுரையா மதிக்கக்கூடிய எல்லா தப்சீர்களையும் இப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க புரூஃபோட சொன்னோம். அப்படிலாம் கிடையாதுன்னு மறுத்தாங்க, அப்புறமேல எடுத்து போட்டோம்னு அதுக்கு பதிலே சொல்லல. இப்படி ஆர்குமெண்ட் நாங்க அப்படி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ரகாத்து வித்ர் தொழுகை கிடையாதுனாங்க, ஹதீஸ்ல இருக்காங்க, ஹதீஸுக்கு விளக்கமா இருக்கா, ஹதீஸுக்கு மறுப்பா இருக்கா, தலைப்புல இல்லையா. ஒரு ரகாத்து வித்ர் தொழுகை கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு, வித்ர் தொழுகலாம்னு ஹதீஸ் சொல்லுதுன்னா ஹதீஸுக்கு மறுப்பா இருக்கா விளக்கமா இருக்கா, இதான் க்வெஸ்சன். விளக்கமா இல்ல, மறுப்பா தான் இருக்குது. அதே மாதிரி வந்து மகரிபுக்கு முன் சொன்னது இல்லைங்கிறாரு, இருக்குன்னு ஹதீஸ் சொல்லுது, இது விளக்கமா மறுப்பா அப்படின்னு கேட்டோம். அதே மாதிரி யூதர்களுக்கு வந்து விபச்சாரத்துக்கு தண்டனை இல்லைன்னு சொல்றாரு, ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்கன்னு வருது, இது விளக்கமா மறுப்பா, நம்மளாம் அப்படி கேட்கணும், ஒரு மறுப்பா விளக்கமான காரண காரியத்தோட ஆர்குமெண்ட் வச்சு இது தப்புன்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி வந்து மலை தொழுகைக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு, இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது, இது இமாம்களுடைய விளக்கமா, இது குழப்பமா அப்படின்னு கேட்கிறோம். கிரகண தொழுகை இல்லைங்கிறாரு, ஆனா இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது, இது விளக்கமா குழப்பமா அப்படின்னு கேட்கிறோம். வாகனத்துல வித்திர தொழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, வாகனத்துல ரசூலுல்லாஹ் வித்திர தொழுது இருக்கிறாங்க, இது விளக்கமா இது குழப்பமா, ஹதீஸுக்கு மாத்தமா பேசுற விளக்கமாகுமா அப்படின்னு கேட்டோம். நடுத்துலக அசரன்னு ஹதீஸ்ல வரும்போது 19 கருத்தை சொல்லி ஹதீஸ்ல இருந்து அப்புறப்படுத்துறாங்களே, இது விளக்கமா குழப்பமா அப்படின்னு கேட்டோம். ருக்குல சுமாரா அந்த கை தொடர அளவு குனிஞ்சா போதும், ஆனா அவன் நேர் முதுகு தண்டு நேரா வரணும்னு ஹதீஸ்ல இருக்குது, அதுக்கு மாத்தமா சொல்லியிருக்கிறாங்களே, இது விளக்கமாகுமா குழப்பமாகுமா அப்படின்னு நாங்க கேட்டோம். அது மாதிரி அத்தி என்றாலும் ஆலிவு என்றாலும் ஜெய்தூன் என்றாலும் என்ன விளக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. இவங்க விளக்கங்கிற பேர்ல வந்து அந்த பள்ளிவாச இந்த பள்ளிவாச அந்த ஊர் இந்த ஊருன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் விளக்கமா இது குழப்பமா அப்படின்னு நம்ம ஆதாரத்தோட கேட்டு குழப்புறாங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து ஃபிரௌன் முஸ்லீம் இப்னு அரபி சொல்லியிருக்காருன்னு சொன்னோம், அதுக்கு ஆதாரம் கேட்டீங்க, பேப்பரையும் கொடுத்துட்டோம், இதுல இருந்து அவங்க ஒப்பந்தப்படி நடக்கலாம். அப்படி ஒரிஜினல் கொடுத்த பிறகு முத கொடுத்து சரியா இல்ல, நாங்க அதுக்கு பதிலே ஒண்ணு சொல்ல காணா, அதுக்கு பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபிரௌன் முஸ்லீம்னு சொல்லியிருக்கிறாரு, இது விளக்கமா உலகத்துடைய அத்தனை உம்மத்துக்கும் சொல்லி அடிக்கடி சொல்லுவீங்களே, அனைவருக்கும் மாத்தமா சொல்லிட்டாங்க, அனைவருக்கும் மாத்தமா சொல்லிட்டாங்கன்னு, அனைவருக்கும் மாத்தமா சொல்லி இருக்கிறாரு, இது வந்து விளக்கமா குழப்பமா, குர்ஆனுக்கு மாத்தமா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வந்து பதில் கிடையாது. அது மாதிரி அனரபுக்கும் சொன்னது சரிதான், அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கான் ஃபிரௌன் அப்படின்னு இப்னு அரபி சொல்லியிருக்கிறாரு, இது விளக்கமா குழப்பமா குர்ஆனுக்கு எதிரான போக்கா அப்படின்ற ஆதாரத்தோட கேட்டோம். நம்ம கேட்டதெல்லாம் வந்து ஆர்குமெண்ட் அம்புட்டுமே அம்புட்டுமே தப்பு, இது குழப்பம் என்று நிரூபிக்கக்கூடிய வகையில, இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்யல, அஸ்அசவுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கேட்கல, இது தப்பு என்று காரண காரியத்துடைய விலைக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். அப்படி வாதம் பண்ணல, நீங்க ஒரு வாதம் கூட எடுத்து வைக்கல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சிலைகள் சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை, அல்லாஹ் நாடு அல்லாஹ் நாடுனது வரைக்கும் கண்டுபிடிக்கிறார் கஸ்ஸாலி,
அல்லாஹ் எதை நாடுகிறான் என்றால் தங்கவெள்ளியை தான் இந்த இடத்துல நாடுகிறான் அப்படிங்கிறாரு. அப்ப சிலைகள்ங்கிறது தங்கவெள்ளியை நாடுறாங்கிறது அது அர்த்தமா, இப்படி சொல்லலாமா, குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரண் இல்லையாங்கிறது கேட்டோம், அதுக்கு சரியான பதில் கிடையாது. அதே மாதிரி சாவிங்கிற நூல்ல வந்து மதுகப பின்பற்றாட்டி அவங்க வந்து வழிகடன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம சஹாபாக்கள் சொல்லையும் பின்பற்றக்கூடாது, குரானையும் பின்பற்றக்கூடாது, ஆயத்தையும் பின்பற்றக்கூடாது, சைஹான ஹதீஸையும் பின்பற்றக்கூடாது, மதுகபை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்வது எவ்வளவு அப்பட்டமான ஒரு துரோ, குரானுக்கு எதிரான போக்கு இதான் விளக்கமா, குரானுக்கு விளக்கமா இருக்கக்கூடியவர்கள் இப்படி பேசுவார்களா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு முரண்பட்டு நினைச்சிட்டாங்க, தனக்கு தானே முரண்பட்டுக்கிட்டாங்க. அது மாதிரி தலாக்குங்கிற பேர்ல அதிசய தலாக்குன்னு சொல்லி சொன்னோம், அதுல வந்து அகல தலாக்கு, நீல தலாக்கு, மண்ட தலாக்கு, அது இப்படி பல மாதிரி சொல்றீங்களா, இது என்ன இது, மூணுல ஒன்று தலாக்கு, நாலுல ஒன்று தலாக்கு, எட்டுல ஒன்று தலாக்கு, ஆறுல ஒன்று தலாக்குன்னு, இது என்னங்க இது, கோமாளி கூத்தா இருக்கு, இப்படி இல்லாம ஒருத்தான் மட்டும் கேள்வி கேட்டா போட கிறுக்கு போயிலன்னு சொல்லிட்டு போயிருவோம், இது கேள்வி கேட்டுக்கு பதில் சொன்னாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன காட்சியை பார்த்தோம். அதுக்கடுத்து நினைஞ்சோம் பயங்கரமான ஒரு கணக்கு ஒண்ணு போட்டாங்க, அது என்னன்னு கேட்டேன், இதுக்கு சொல்ல முடியல. அதாவது மதுகப்புல உள்ளதை விலைக்கு சொல்றதுக்கு இங்க உள்ளவங்க மக்கள்கிட்ட தான் கேட்கல, அவர்கிட்ட தான் கேட்கிறோம், இதை விலைக்கு சொல்லுங்க. பத்து பத்து தலாக்கு, ஒன்பது தவிர, எட்டு தவிர, ஏழு தவிர, ஆறு தவிர, ஏழு அஞ்சு தவிர, நாலு தவிர, மூணு தவிர, ரெண்டு தவிர, ஒன்னு தவிர அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் அஞ்சு, இது என்ன கணக்கு, இப்படின்னா இப்படி அஞ்சு வரும், அதை சொல்லுங்க முதல்ல, இப்படி சொல்ல மாட்டோம் அவருக்கு இருக்கு பையன், ஆனா வந்து இப்படி சொன்னா கூட என்ன கணக்கு இது, அதுக்கு கேட்டோம் இது வரைக்கும் பதில் கிடையாது. அதே நேரத்தில் நீங்க நாங்க மூணு ஆயத்துக்கு அர்த்தம் செஞ்சு விளக்கம் சொல்லுங்க, நாங்க அர்த்தம் செஞ்சு விளக்கம் சொல்லணும், நீங்க ஆர்குமெண்ட் வைங்க, உங்களுக்கு என்ன ஆர்குமெண்ட், மூணு ஆயத்துக்கு அவருக்கு பதில் என்ன, நீங்க மூணு ஆயத்துக்கு அர்த்தம் செஞ்சு நீங்க விளக்கம் சொல்லணுங்கிறாரு, விளக்கம் சொல்ற பயன் பண்றதுக்கு வந்திருக்கல, ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இதுல வந்து அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க, அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. இமாம்கள் இந்த மாதிரி அற்புதமா விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க, இது குரான்ல இல்ல, ஆனா ஹதீஸ்ல இல்ல, இல்லாமலே இமாம்கள் அற்புதமா சொல்லிவிட்டாங்க, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேளுங்க. ஒவ்வொரு ஆயத்தை எடுத்து இதுக்கு என்ன அர்த்தம், அவங்க ஆறாயிரம் ஆயத்தும் கேட்கலாம், அப்படி பார்த்தா அழிப்பு தாலிகளுக்கு தப்பு என்ன அர்த்தம், லாரபிக்கு என்ன அர்த்தம், முதல் இல்ல இப்படி கேட்டுருக்கலாம்ல, இதெல்லாம் கேள்வியா, முதலில் முத்தகைனுக்கு என்ன அர்த்தம், அல்லது என்ன அர்த்தம், குற்றம் சுமத்தி அதுல குவெஸ்டின் பண்ணணுமே தவிர இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுதான் மொத்தத்தை என்ன காலையில இருந்து நடந்திருக்கு. நாங்க எப்படி கேட்கறோம், பாயிண்ட் பாயிண்டா வச்சிருக்கிறோம் ஒன்னு ஒன்னா. அதே மாதிரி வந்து ரசூல்லாவோட இருப்பவர்கள் என்னது, அபுபக்கர், இறக்கம் உள்ளவர்கள்டா உமர், கடுமையானவர்கள்டா உஸ்மான், இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு உளறி வச்சுக்கிறீங்களா, இது என்ன, இது குரானுக்கு விளக்கமா குழப்பமா அப்படின்னு கேட்டோம். மழை பொழியறதுக்கு கேட்கும் போது விஞ்ஞானத்தை மறுத்திருக்கிறாங்கன்னோம், அதுக்கு பதில் சொல்லாம இந்த கித்தாப்புல மறுத்தா வேற கித்தாப்புல ஆதரிச்சிருக்கிறாங்களா, இந்த கித்தாப்புல மறுத்திருக்காங்கல்ல, அதான டாபிக் குழப்பிட்ட தலைவர் அப்படிங்கறது நிரூபணம் ஆயிடுச்சு, வேற கித்தாப்புல அப்படி இல்லைங்கிறாரு. அதுல கஷாபு சமக்கு சரி நினைஞ்சிட்டாரு, அந்த காலத்திலேயே மழை எப்படி வானத்தில் இருந்து மழை பொழிவுறத விஞ்ஞான தண்ணிக்கே சொல்லிட்டாரு, கடைசியில் கசாபுலையும் அப்படி சொல்லல, அது வந்து அப்படி தவறான தகவல், அவர் அப்படின்னு சொல்லல, அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் சொல்றாரு, அரபுகள் வந்து இங்கிருந்து தண்ணி போய் திரும்பி வருது நினைத்துக் கொண்டிருந்தார்கள், அதனால ரஜ்ஜன்னு பேர் வைத்தார்கள், திரும்பி வருதுன்னு பேர் வைத்தார்கள், அரபுகளுடைய வழக்கம் சொன்னார், தவிர சயின்டிபிக்கா அவர் வழக்கம் எல்லாம் சொல்லவும் இல்ல, சயின்டிபிக்கா அவர் பேசவும் இல்ல, அந்த அந்த தகவலும் பொய். ஆனால் பெண்ண கேட்டோம், இப்ப இந்த மழை பெய்யறதுக்கு இவர் சொன்ன விளக்கம் சரியா, அதான் கேள்வி, தப்பா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து சந்திரன் முதல் வானத்தில் இருக்கு, சூரியன் நாலாவது வானத்தில் இருக்குது, ஒவ்வொரு கோள்களும் ஒரு வானத்தில் ஒட்டி வைத்திருக்கு எழுதியிருக்கிறாங்களே, இது இது விஞ்ஞானமா, இது இதை படிச்சான்னு சொன்னா இதுதான் குரான் சொல்லுது, அடுக்கடுக்காக வானத்தை படைத்திருக்கிறோம்டா இதான் அர்த்தம்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னா, இதை பார்த்துட்டு ஒருத்தனுக்கு குரானுடைய விளக்கம் கிடைக்குமா, குழப்பம் வருமா, இது என்ன, இது என்ன புக்கு அப்படின்னு கேட்டோம். இதுக்கு என்ன செய்யல, இதுக்கு வந்து உங்க பதில் சொல்ல முடியல, இம்புட்டு கேள்வியும் கேட்டிருக்கிறோம். அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ உங்கள்கிட்ட கேட்கறோம், நீங்க என்னென்னலாம் கேட்டீங்களோ அதை வந்து கேள்வியா கேட்காம, உதாரணம் கலாலான்னு, கலாலாங்கிற ரெண்டு ஆயத்துல வருது, அதுல நீங்க சொல்ற அர்த்தம் என்ன, அது எந்த வகையில சரி, நாங்க சொன்ன அர்த்தம் எந்த வகையில தவறு, நீங்க எப்படி இமாமுடைய வழக்கத்துல இந்த பெற்றீங்க, இமாமுடைய வழக்கம் இல்லாம நாங்க என்ன தப்பு பண்ணிவிட்டோம் அப்படின்னு ஆர்குமெண்ட் மக்கள்கிட்ட எடுத்து வச்சு அதை ஒரு விவாதத்துக்கு கொண்டு வந்தா தான் அதுக்கு என்ன செய்ய தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி வந்துகிட்டு சாலிமுடைய சம்பவம், சாலி விவாதத்துக்குள்ள நுழைங்கிறாங்க, நுழைவோம், எடுத்து வைங்க, சாலிமுடைய சம்பவத்தை நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, அதுல நாங்க என்ன சொல்றோம், நீங்க அது எப்படி தப்பு, அதை விளக்குனா தானே நாங்க கேள்வி கேட்க முடியும், சும்மா அதுக்கு என்ன சொல்றீங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க, என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, புதுசாசல வைக்க வேண்டி இருக்கிறது, அல்லாஹ் வந்து பக்ராவுல 19வது வசனத்துல வந்து அவுக்க செய்யும் என சமாய், வானத்திலிருந்து மழை பொழிகிறது, பீகில் உருமாத்துனதுல இருள்கள் இருக்கின்றன, வராதுன் இடி இருக்கிறது, பரக்குன் மின்னல் இருக்கிறது, இப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இடினா எல்லாருக்கும் விளங்குறது, விளக்குறா எப்படி விளக்குறா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, இளைஞர்களே,
இது வரைக்கும் நம்ம கேள்வியாகத்தான் வைக்கிறோம், வாதத்தை வைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம வாதமாகத்தான் வச்சோம், அது தலைப்பை படிச்சுட்டு தான் சொன்னோம். உங்களுடைய நிலைப்பாட்டில் இமாம்கள் உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியும்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்ப நான் சில வசனங்களை சொல்றேன், இமாம்கள் உதவி இல்லாமல் நீங்க விளக்கம் சொல்லுங்க. அதே போல சில ஹதீஸ்கள் சொல்றேன், இமாம்களுடைய உதவி இல்லாம நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு தான் வெறுமனே நான் சொல்லாம அந்த ஆயத்தையும் சொல்லி காட்டுறேன், ஓதி காட்டுறேன், அந்த ஹதீஸையும் சொல்லி காட்டுறேன், அந்த ஹதீஸ் எந்த கிதாபில் வருதோ அதையும் சொல்றேன். அப்ப இது எப்படி கேள்வி பதிலாகும்? உதாரணத்தை பாருங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்மணியை வந்து முத்தமிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி வைக்கிறான், அக்ரிமிஸ் ஸலாத துரஃபிய நஹார் ஸுல்ஃபா மின லைல், நீங்க வந்து தொழுகை நிலை நாட்டுங்க பகலிலும் இரவிலும் சொல்லிட்டு, இன்னல் ஹசனாத்தி யுஸ்ஹிபுன் ஸய்யாத், நல்லவைகள் எல்லாம் தீயவைகளை போக்கிவிடும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப வந்த தோழ கேட்கிறாங்க, யார சொல்லலாம் அலியஹாத, இது எனக்கு மட்டுமா இந்த சட்டம் அப்படிங்கிறாங்க. சல்லதாரி சொல்றாங்க, இது ஜமிய உம்மத்தி குல்லியும், என்னுடைய சமுதாயம் அத்தனை பேருக்கும் அப்படிங்கிறாங்க. இது புகார பதிவு செய்யப்பட்டது. இப்ப நம்ம கேட்கிறோம், ஒருவர் ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டு ரெண்டக்கா தொழுதட்டா போதுமா? இந்த ஹதீஸ் இப்படிதான் அறிவிக்குது. இதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க? யாருமே இல்லாம நாங்களாவே குர்ஆன் ஹதீஸ் புரிய முடியும் சொல்றீங்கல்ல, இந்த ஹதீஸ் அப்படிதான் புரியுங்களா? வேற எப்படி புரிஞ்சீங்க? அப்ப இதுக்கு ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? இப்ப நீங்க குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் விளங்க முடியுங்கிறீங்கல்ல, உங்ககிட்ட இது வச்சிருக்கிறோம், இது எப்படி விளங்குறீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்ல கடமையா இருக்கா இல்லையா? இது விட வேற என்ன வாதம் வைக்கணும்? சும்மா கேள்வி பதிலா கேட்கல. அதே போல பாருங்க, அனுசர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. வரும்போதெல்லாம் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா உபாதத்து சாமத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியாக இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா உணவும் கொடுத்தாங்க, பிறகு உட்கார்ந்தாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையிலே பெண் பார்த்தாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினாங்க, பிறகு விழித்தாங்க, சிரிச்சாங்க. ஏன் சிரிக்குங்கன்னு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. ஒரு பயணத்தில் இருக்கக்கூடியவங்க ஷஹீதாகிற விஷயத்த சொன்னோடனே யாரும் சொல்ல, நானும் அவங்கள ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னாங்க. நீங்க அவங்கள ஒரு ஆள் தான். இத ஹதீஸ், இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க இமாமோட உதவி இல்லாமலே ஹதீஸ் புரிய முடியுங்கிறீங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வந்து போற பழக்கம் இருந்தா, அங்க போய் உணவுன்றாங்கண்டா, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பேர் பாக்குறான்னு சொன்னா, யாரு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா? யாரு மஹரமா மஹரம் இல்லையா? மஹரமா இருந்தாலும் மஹரம் இல்லைன்றாலும் இது இமாமுடைய விளக்கத்தின் மூலமா தானே புரிய முடியும். நீங்களாக புரிய முடியுமா? நீங்களா புரியறதுனால விளக்கம் சொல்லுங்க அப்படிங்கறத கேட்டோம். இது வாதமா இல்லையா? இது கேள்வி பதிலா? இது நம்ம நேரத்தின் கருதி இவ்வளவு விளக்கமா சொல்லல, ஆனா அவங்களுக்கு புரியாது, தவிர்க்கிறதுக்கு அப்படி சொல்றது. அதே போல பாருங்க, ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, சஹலா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து, யார சொல்லலாம், இந்த சாலிம் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து போறாங்க, இது வந்து அபூ ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தோழரா இருக்கிறாங்க, இவங்க அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்க இவங்க அவங்களுக்கு செய்யணும், அந்த மாதிரி ஒப்பந்தம் உள்ளவங்க தான் ஹலீஃபுங்கிற வார்த்தை அப்படி இருக்கிறாங்க. இப்படி வந்துட்டு போறது அபூ ஹுதைபா ரலியல்லாஹு முகத்திலே சில விஷயத்தை நான் பாக்குறேன். அதான் இந்த நேரத்தை போய் நாம் சொல்லலாம்னு சொல்றாங்க, அருள் ஐஹி அவங்களுக்கு நீங்க பால் கொடுங்க. இவங்க கேட்டாங்க, எப்படி யார சொல்ல பால் கொடுப்பது? இவங்க பெரிய ஆளா இருக்கிறாங்களே, ஏன்னா அந்த பால்குடி சட்டம்ங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு உள்ளது, இது பெரியவங்களுக்கு இந்த சட்டம் எப்படி பொருந்தும் அப்படிங்கிறாங்க. நபியல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க, இப்படி எல்லாம் ஒரு சட்டத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. அப்ப சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன் அப்படின்னாங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது நபியல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கு வழங்கிய ஹதீஸ்ங்கிறது வேற ஹதீஸ்கள் எல்லாம் இருக்குது. ஏன் நபியல்ல சல்லல்லாஹு தெரிஞ்சேதான் இது சொல்றாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல பெரியவங்களுக்கு வந்து இந்த சட்டம் வராதுல, அப்ப இமாம் கூட விளக்கம் இல்லாம இந்த அதி எப்படி நீங்க புரியுங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்கோம். இதுக்கு நீங்க பதில் சொல்லாம நாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிங்கிறீங்க. இல்ல, நாங்க வந்து வாதத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க இமாம் கூட விளக்கம் இல்லாமல் குழந்தை புரிய முடியுங்கிறீங்க. இந்த அதிச இமாம் விளக்கம் எப்படி புரியுங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதே போல பாருங்க,
நபிகள்லாஹும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வ அபீக என்று ஒரு தோழரை பார்த்து சத்தியம் பண்றாங்க, உன் தந்தையின் மீது சத்தியமாக அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த தோழர் நபிகள்லாஹும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஐயோ சதக்கத்தை ஆழமும் ஆஜரன், எந்த தர்மம் அதிக நன்மையை தரும் கேட்கிறாங்க. இப்பதான் நபிகள்லாஹும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லும் பொழுது வ அபீக உன் தந்தையின் மீது சத்தியமா சொல்றேன் அப்படிங்கிறாங்க. முஸ்லிம்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள்லாஹும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாஹ் கூட சத்தியம் செய்யக்கூடாது இருக்கிறாங்க, இங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இமாம் கூட விளக்கம் இல்லாம இந்த ஹதீஸுகளை ஒண்ணுக்கு முரண் மாதிரி தான் தெரியுது, எப்படி புரியுங்க அப்படின்னு தானே வாதத்தை தானே வைக்கிறோம். வெறும் கேள்வி பதிலுங்கிறீங்க, நேரம் கருதி உங்க சுருக்கமா சொன்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, பதில் சொல்லலங்கிறதுனால கேள்வியா வச்சா பத்தாதா அப்படிங்கிறீங்க, அவ்வளவுதான் விஷயம். அதே போல பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் யர்தத் மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிரன் ஃபௌலாக ஹபிதத் அமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆகிரா. யாரு முர்தத்தா போறாங்களோ அப்படியே வஃபாத் ஆகிட்டாங்களோ அவங்களுடைய அமல்கள் எல்லாம் பாத்தில். இது குர்ஆன்ல இருக்கு, நம்மளும் தெரிஞ்சதுதான், முர்தத்தானாக்க அமல் பாத்தில். ஆனா நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலுங்கறாங்க. ஒரு ஆளு அஸ்ர் தொழுகை விட்டு விட்டால் அவருடைய அமல் எல்லாம் பாத்திலா போயிருங்கிறாங்க, புகார்ல இருக்குது. அல்லாஹ் சொல்லலாம் முர்தத் ஆனாதாண்டு, ஸல்லல்லாஹு சொல்றாங்க அசர்த்தோடு விட்டுட்டாலும் உத்தத்து தாண்டு. இமாவுடைய விளக்கம் இல்லாமல் இந்த ஹதீஸையும் இந்த வசனத்தையும் எப்படி நீங்க புரியுறீங்க? ஒண்ணுக்கு பின் முரணா இருக்குத, அசரை விட்டு வந்து காபிரா போயிட்டானா, அவன் முஸ்லீமா இருந்தா எப்படி அமல் வந்து பாத்தில் ஆகும் அப்படின்ட்டு இமாம்கள் உதவி இல்லாமலேயும் புரிய முடியும் நீங்க சொன்னதுனால, இப்படி ஒண்ணுக்கு பின் முரணாக இருக்குது எப்படி நீங்க புரிஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம். இது வாதமா இல்லையா? ஆனா இது நீங்க சொல்றீங்க இது வந்து கேள்வி பதில் சொல்லி கிடையாது, வாதம் தான் வைக்கிறோம். நீங்க எப்ப இமாம்கள் உதவி இல்லாம எப்படி இதை புரிஞ்சுங்க சொல்லுங்க. நாங்க இதாங்க ஒண்ணுக்கு மட்டும் முரணெல்லாம் இல்லங்க, இதுக்கு இந்த அர்த்தங்க அதுக்கு அந்த அர்த்தங்க சொல்லுங்க. ஏன் சொல்ல தயங்குறீங்க? நீங்களும் விளக்கம் சொல்லுங்களேன். நீங்க சரியான விளக்கமா இருந்தா நாங்க ஒப்புக்கொள்றோம், சார் இமாவுடைய விளக்கம் இல்லாமல் உங்களை புரியுறாங்கன்னு ஒப்புக்கொண்டுறோம். அதே போல பாருங்க, அத்தஹியாத் அமர்வுல எப்படி விரல வைக்கணும் அப்படிங்கிற முறை போகும்போது ஹதீஸ்ல முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் வருது, வகத சலாசத்தும் வஹம்சீன் அப்படின்னு வருது. 53 எப்படி எண்ணுவோமோ அந்த மாதிரி அப்படி வச்சாங்க. இந்த 53 அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுங்க? குர்ஆன்ல இருந்து புரிஞ்சுங்களா? ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சுங்களா? சலாசல சொல்லி தந்தாங்களா? 53 அப்படி தாண்டி எப்படி புரிஞ்சுங்க சொல்லுங்க. நாங்க இமாம் கூட உதவி இல்லாமல் நாங்க இது இப்படி புரிஞ்சுட்டோம்னு சொல்லுங்களா, நாங்க ஒப்புக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கேள்வியா வச்சுட்டு போறேங்கிறீங்க. கேள்வினா வாதத்துக்குரிய கேள்வி தான், எப்படி புரிஞ்சுங்கிறதான் கேள்வி. அது கூட கேட்காம இருந்தா நீ ஹதீஸ் தானே சொன்னீங்க, இதுக்கு விளக்கம் தாங்கடா கேட்டீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால ஹதீஸ சொல்லி விளக்கம் கேட்கறோம். இமாம்கள் உதவி இல்லாமலே புரிய முடிய மாட்டீங்க, இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இப்ப வல் ஃபஜ்ரி வலையாளின் அஷரின் 10 இரவுகளுமே சத்தியமாகறான், 10 இரவுகள் என்று எதை நீங்க புரியுறீங்க? அப்ப உனக்கு புரிய இதுவரைக்கும் நம்ம முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லுங்க. இல்ல முடிவு எடுத்துறோம் சொன்னா இதுதான் ஆதாரம் சொல்லுங்க. குர்ஆன் எப்படி வந்திருக்கு, ஹதீஸ்ல எப்படி வந்திருக்கு, அதை வச்சு தான் நாங்க சொல்றோம் சொல்லுங்க. அது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, அப்படியா சொல்லணும். அதுவும் இல்லாம நீங்க வந்து கேள்வி ஆகிறீங்கிறீங்க, நான் விளக்க தான் கேட்கறேன். இமாவுடைய உதவி இல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் புரிய முடியுங்கிறீங்க. இப்ப இது வரைக்கும் மொழிபெயர்த்து இருக்கிறீங்க, இப்ப வளையாலே அசோ 10 ரூமே சஜ்ஜமான இது வரைக்கும் எதுன்றே தெரியாதா? இது வரைக்கும் தெரிஞ்சோம்னா இங்க இந்த சபைக்கு சொல்ல வேண்டியதானே, மத்தவங்க எல்லாம் நினைப்பாங்க எல்லாம் தெரிஞ்சு. கலாலா விஷயத்துல என்ன ஒரு கெலுவும் கேள்வி தாங்கிறீங்க, நல்லா சுட்டி காட்டணும். உங்களுடைய தரிச்சமாவில இப்படி எழுதிருந்தீங்க, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க, அப்படிலாம் சுட்டி காட்டணும். அப்ப ஏற்கனவே எழுதுனது என்ன தப்பு தானா அப்படின்னு கேட்டோம். அதே போல அந்த சம்பந்தப்பட்ட வசனத்தை வந்து மாற்றப்பட்டு விட்டது, நீங்க இப்ப என்ன நிலைப்பாடுல இருக்கிறீங்க அப்படிங்கறதுக்கு நீ பதில் சொல்லுமா இல்லையா? அது ஒரு கேள்வி பதிலா, அது விளக்கமா தான் சொன்னோம். முன்னாடி இப்படி ஒரு நிலைப்பாடு, இப்போது நிலைப்பாடு ஏன் அப்படின்னு கேட்டோம். அதே போல இல்லதீன யூலூன மின்னி சாஹிம் தரப்பு சார்பாத் அசூர், அதுல கூட உங்களுடைய தஜமானும் எழுதி இருக்கிறீங்க, அதை வச்சுதான் கேள்வி. உங்களுடைய தர்ஜமால இல்லாததெல்லாம் கேள்வி கேட்கல, எல்லாம் உங்களுடைய தர்ஜமால வச்சு நீங்க மிஸ்டேக்கா வழங்கிருக்கீங்க. அப்படி ஒரு சில விஷயங்கள் நீங்க விளங்கினது எங்கேயுமா உங்களுடைய கருத்தை வச்சுதான், அதை மக்களுக்கு வந்து பகிரங்கப்படுத்துங்கனாலதான் இந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க அந்த நேரத்தில் இப்ப நான் என்ன கேட்டோம், யாரும் உதவி தேவையில்லை புரிய முடியும்னு சொன்னாக்க, அவர் 4 மாதத்துல வந்து அவர் வாபஸ் வாங்கல சொன்ன கருத்தை, உடல் ஒரு சம்பந்தம் சொன்ன கருத்தை, பிறகு தலா கொடுக்கணும், தலாக்கும் கொடுக்கல. இப்ப நிலைமை என்ன, தலா கொடுத்தாதான் தலாக்கா இல்ல ஆட்டோமேட்டிக்கா தலாக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம். கோபத்து சொன்னாதான் இந்த சட்டம் வருமா, அல்லது வேற ஒரு காரணத்தினால கோபம் எல்லாம் இல்ல, ஒரு உடல் நலத்தினால இப்படி சொன்ன அப்போ இந்த சட்டம் வருமானு கேட்டோம். அப்ப 4 மாதத்துக்கு பிறகு அவர் தலாக் கொடுத்தால் அந்த தலாக ரஜையத்தான தலாக்கா இல்லையா, திரும்ப வாபஸ் பெறுகின்ற தலாக்கா, அல்ல முடியாத பாயிலான தலாக்கான்னு கேட்டோம். இதுவெல்லாம் இந்த வசனம் சம்பந்தப்பட்டதானே. இமாம்களுடைய விளக்கம் இருந்தா இதுக்கெல்லாம் பதில் இருக்கிறது, அதுக்காக தான் கேட்கிறோம். இமாம்களுடைய விளக்கம் என்ன, பல கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குது. இமாம்கள் தேவையில்லை அப்படின்னு சொன்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இந்த வசனத்தை வச்சு சொல்லுங்க, இதுக்கெல்லாம் எங்க இமாம நாங்களும் பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லுங்க. அது விட்டு கேள்வியா கேட்கறேங்கிறீங்க. அல்ஹஜ் அஷூர் மாலுமாத்துன்னு கேட்டோம், நீங்க உங்களுடைய இதுலயே சொல்றீங்க ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பதை, அதோ சில மாதங்களை குறிப்பிட்டு துல்ஹஜ் இப்படி எல்லாம் குறிப்பிட்டு இது நபியல் நாயகத்தின் விளக்கத்தை ஏற்பவர்களால் தான் கூற முடியும்ங்கிறீங்க.
அப்ப இந்த மூணு மாதமும் சவ்வால் துல்கதா துல்ஹஜ் நபிகள் ஸல்லல்லாஹு விளக்கத்தின் மூலம் கிடைத்ததாக கூறியிருக்கிறீங்க. அப்ப சொல்ல வேண்டியதானே தர்ஜுமா நீங்க எழுதியிருக்கீங்கல்ல. அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய 21 அர்த்தமுள்ள ஆதாரங்களோடு கூடிய கேள்விகள்ல ஒண்ணுக்கும் இப்ப பதில் சொல்லல, முன்னரும் சொல்லல, இது இப்பவும் சொல்லவில்லை. மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சொன்னதைய இது வாதம் தானே அப்படின்ற அடிப்படையில எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப சொன்னது கேள்வி பதில் தான். வாதம்டா என்ன? வாதம் என்று சொன்னால், இப்னு மசூத் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெண்ணை முத்தம் கொடுத்த ஒரு அதிகம் சொல்லிவிட்டு இது எனக்கு மட்டுமான்னு கேட்டாங்க, இதுல இருந்து இமாம்கள் இப்படி வழங்கி இருக்கிறாங்க, இந்த ஆதாரத்தை வழங்கி இருக்கிறாங்க, இது உங்களுடைய கருத்து வந்து மாற்றமா சொல்றீங்க அப்படின்னு தான் ஆர்குமெண்ட் பண்ணணுமே தவிர, நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்பது வந்து வாதம் கிடையாது. நம்ம இது எது கேட்கிறோம் தெரியுமா, இமாம்களுடைய விளக்கத்தை நீங்க சேர்த்து சொன்னாதான் இமாம்கள் ஹதீஸின் அடிப்படையில் இந்த விளக்கத்தை சொல்வார்களே, ஆனால் அது அவர்கள் விளக்கம் இல்லை, ஹதீஸில் இருந்து அதை எல்லாரும் விளங்கலாம் என்று சொல்லிவிடுவோம். இமாம்கள் அகராதி அடிப்படையில் அந்த விளக்கத்தை சொல்லியிருப்பார்களே, ஆனால் அகராதி தான் அங்கு விளக்கி இருக்கே தவிர இமாம்கள் விளக்கவில்லை. அதுக்குதான் கேட்கணும், சேர்த்து சொல்லுங்க, எதுக்கு இதை கேட்கணும், இமாம்கள் சொன்னாங்க, இமாம்கள் இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி ஒரு ஆயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு பொருந்தின ஆயத்து தான் அது விளக்குது. ஹதீஸ காட்டினார்னா அந்த ஹதீஸ் தான் அது விளக்குது. அதே மாதிரி அகராதி நூல் அப்படி இருக்குன்னு காட்டினாரே, ஆனால் விளக்குறது இப்ப அகராதி தான், அகராதி எடுத்து காட்டுறாரு இவரு, அப்படி வந்துவிடும். சுயமா சிந்திச்சவர் சொன்னாரே, ஆனால் அதுக்கு அதுல கிரவுண்ட் இருக்குதா, அவரா உளறி இருக்காரா, எல்லாம் அம்பலம் ஆகுறதுக்கு தான் வாதமா வாங்கிக்கன்னு கேட்கிறோம். வாதமா வாங்கிக்கன்னு கேட்டா இமாம்கள் இதுக்கு இந்த மாதிரி சொன்னார்கள், நீங்க வந்து நீங்க இமாம்கள் துணை இல்லாம நீங்க அதை விளக்குங்கன்னு கேளுங்க. இமாம்கள் சொன்னது ஹதீஸ்ல சொன்னால் அது ஹதீஸ்ல உள்ளது நாங்க எடுத்து காட்டிடுவோம், மறுபடியும் என்ன செய்வீங்க, இமாம்கள் விளக்கம் தேவையில்லை நிரூபணம் ஆயிரும். அகராஜில இருந்து எடுத்திருப்பார்களே, ஆனால் அகராதியில் உள்ளதை நாங்க இது இமாம இல்லாட்டாலும் அகராதி இன்னைக்கு எடுத்து பார்த்து யாரும் சொல்லலாமே என்று சொல்லுவோம். அதை நிறுவுவதற்கு தான் நாங்க என்ன செய்யறோம், இதை வாதமா வைங்கிறோம். திரும்ப உங்க நிலை என்னன்னு மட்டும் கேட்கறீங்க, நீங்க உங்க நிலை என்னன்னு சொல்லி இதுதான் சரியான விளக்கம் என்று சொல்லி இது இமாம்களால் தான் கொடுக்க முடியும், நீங்க இமாம் தயவு இல்லாம கொடுங்க, நீங்க கேட்கணும், அதுதான் வாதம் சொல்றேன். இப்பவும் நீங்க என்ன செய்யறீங்க என்று கேட்டா அந்த கேள்வி விவரிச்சு கேட்டிருக்கீங்களே தவிர வாதமே வைக்கல, மறுபடியும் கொஸ்டின் தான் பண்றீங்க. நாங்க எப்படி பண்றோம், இந்த ஆயத்தை சஹுர் ரமலான் என்று இருக்கிறது, அதே மாதிரி இன்ன அஞ்சல் நாகு லைலத்துல் கதிர் இருக்கிறது, தெளிவாக ரமலானி லைலத்துல் கதிர் வரும் என்று தெரிகிறது, அதை மாத்தி ஒரு தப்ப சொல்றாரு, இப்ப டிக்ளேர் பண்றோம் இது தப்பு இது ரைட் அப்படி சொல்றோம், அதான் வாதம் என்பது. வாதம் என்று சொன்னால் அது சரி இது தவறு என்று ரெண்டையும் இணைத்து சொன்னாதான் அந்த இமாம்களுடைய லட்சணமும் மக்களுக்கு தெரியணும்ல, இமாம்கள் இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க, அது குரான்ல உள்ள விளக்கமா இல்லாத விளக்கமா விட்டு அடிச்ச விளக்கமா, அது என்னங்கறதெல்லாம் மக்களுக்கு வரணுமா இல்லையா, அதுதானே வாதம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பதானே இமாம்களுடைய விளக்கம் முட்டுக்கட்டையா இருக்குதா அல்லது துணையா இருக்குதா நிரூபணமாகும். அதனால நீங்க திரும்பவும் சொல்லுகிறோம், இப்ப நீங்க 10 விஷயம் ஏற்கனவே சொன்னதை 10 விஷயத்தை சொல்லிருக்கீங்க, புரிஞ்சு வச்சிருக்கோம். இதை ஒன்னு ஒன்னா எடுத்துக்கொண்டு ஆர்குமெண்டா வைங்க, முதல்ல ஒரு ஏதோ விரும்புறீங்களோ அந்த முதல் வைங்க, இப்னு மசூத் முத்தம் கொடுக்குற எடுத்துக்கிட்டீங்களா, இது இப்படி இருக்குதுங்க, இதுல இருந்து இது விளங்குதுங்க, இது விளங்கலங்க, இதை பார்த்தா யாருக்குமே குழப்பம் தாங்க வருது, ரசூலுல்லாஹ் அவர் விளக்கலங்க, இது இமாம் விளக்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்க என்ன செய்யறோம் அதுல, அதுல நாங்க எப்படி விளக்குறோம், அது இமாம் எப்படி தப்பு செஞ்சாரோ அவர் ரைட் செஞ்சாரு நாங்க விளக்குறோம், இப்படி ஒவ்வொரு பாயிண்டா நீங்க விளக்கணுமே தவிர, விளக்கி என்ன செய்யணும், கொஸ்டின் பண்ணணுமே தவிர, திரும்பவும் இதுக்கு உங்க நிலை என்ன, உங்க நிலை என்னன்னு கேட்டா என்ன, இது வந்து வாதம் பண்ற முறை கிடையாது, இது வந்து கேள்வி பதில் தான், திரும்பவும் கொஞ்சம் விவரமா கேள்வி பதில் கேட்டிருக்கிறீங்க, முதல் சாட்டா கேட்ட கேள்வியை கொஞ்சம் விரிவா கேட்டிருக்கீங்க தவிர, ஆர்குமெண்ட்ங்கிறது நீ சொல்ற தப்பு நான் சொல்ற ரைட் அப்படி ஒன்னா சொன்னீங்களா, உங்க இந்த இலாகும் இலாகும் உங்க அர்த்தம் சரிதான், இது எங்க இருந்து எடுத்தீங்கன்னு தான் கேட்கறீங்க, தப்பு நீ செஞ்சது அப்படியாவது சொல்லணும், அப்படி சொன்னா கூட இந்த தலைப்புக்கு வராது அப்படி கூட சொல்லிக்கிறீங்க நீங்க, நாங்க அப்படி கேட்க மாட்டோம், உங்க இது தப்பு எங்க இது ரைட்டு அப்படி ஆர்குமெண்ட் பண்ணணுமே தவிர, திரும்ப திரும்ப கேள்வியா கேட்டா இது என்னங்கிற நாங்க எப்படி கேட்கறோம், பாயிண்ட் பாயிண்டா நீங்க சொன்ன அப்படி தப்புன்னு போல்ட்டா சொல்றோம், இந்த 21 நீங்க தப்பு பண்ணிட்டேங்கிறோம், இது வரைக்கும் எடுத்து வச்சதுல இன்னும் எடுத்து வைக்கிற அத்தனையும் காட்டி தப்புன்னு தான் சொல்லுவோம், அப்படி சொல்லுங்க விவாதத்தை. அடுத்ததாக வந்து இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, திரும்பவும் அதை சொல்றேன், இந்த வாதத்துல எடுத்து வச்சதை தெளிவா வச்சு உங்க நிலை நிறுவுங்க, அடுத்து நாங்க சொன்னதுலாம் நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கு அதையும் சொல்லுங்க, குறிப்பா இப்னு அரபியில இருந்து கஸாலியில இருந்து அனைத்துக்கு நீ என்ன செய்யணும் பதில் சொல்லணும், அத்தி அத்தியில இருந்து ஜெய்தூன் ஆலிவுல இருந்து எல்லாம் சொல்லணும். அடுத்து என்னன்னு கேட்டா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இருக்குது, எந்த வீட்டுல நாய் இருக்கிறதோ உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்க வந்து மலக்குகள் வரமாட்டாங்க
எல்லாருக்கும் விளங்கிரும். யார்த்தையாவது குழந்தைகிட்ட போய் சொன்னா கூட நாய் நாய் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டாங்க, உருவப்படங்கள் இருக்கிற வரமாட்டாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டோம்னா அதுக்கு விதிவிலக்கு செலவு இருக்கு அதெல்லாம் சேர்த்து கூட சொல்லிடுவார், புரிஞ்சுக்கிடுவார். இது பளிச்சுன்னு விளங்குதா இல்லையா? இவர் கசாலி இமாம் கல்விக்கு அறிவு கடல் இருக்காரு பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அதுக்கு இது நாய் நுழைய மாட்டான், நாய் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னா என்ன தெரியுமா, நாய்ங்கிறது வந்து கெட்ட குணம், நாய்னா என்னது கெட்ட குணமா, நாய்க்கு அர்த்தம் வீட்டு, வீடு என்பது கல்பு, எந்த கல்புல கெட்ட குணம் இருக்குதோ அங்க மலக்கு வர, இதுக்கு அர்த்தமா எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ மலக்கு வரமாட்டாங்கிறது எல்லாருக்கும் என்ன அர்த்தம் விளங்குது, சாதாரண மக்கள் இருந்து எல்லாருக்கும் என்ன விளங்கு, நாய் வச்சுக்கிற கூடாது, நாய் வளர்க்க நாய் வச்சுக்கிற கூடாது, விதி விளக்க வேட்டை நாய் பாதுகாப்பு நாய் வச்சுக்கலாம், அது வேற வச்சு கொண்டு விளங்கிக்கலாம், நாய்க்கு நாய் தானே, மலக்குக்கு மலக்கு தானே, வீடுக்கு வீடு தானே, அப்படித்தானே விளங்கணும். இவர் அறிவு குடல் என்ன விளக்குறாருன்னு கேட்டா அது அந்த அர்த்தம் இல்ல, என்ன அர்த்தமா, உள் கல்பு பை துன்ஹோ மஞ்சுள் மலாய்கா, கல்புங்கிறதா மலக்குகள்லாம் இறங்கக்கூடிய ஒரு மஞ்சிலாக இருக்கிறது, அதுல வந்து அவங்க தங்கக்கூடிய இடமாக மகள் இஸ்துக்கராரியும் அவங்க தங்கக்கூடிய இடமாக இருக்கிறது, ஒரு சிபாத்து ரதியத்து மிசல் கலபி ஒரு சகவத்தி உல் ஹக்கதி உல் ஹசதி உல் கிபரி உல் அஜபி வகவாத்தியா, இது மாதிரியான அதாவது கோபம் ஆசை பொறாமை கபடம் பெருமை ஆணவம் இது போன்றவைகள் எல்லாம் கிலாபுன் நாய்கள், இந்த நாய்களை கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள விட்டுறாது தத்துவம். அப்ப வந்து இப்ப நாய் வளர்க்கறது கூடுமா கூடாதான்னு இந்த அதிசனம் ஆதாரம் காட்டணும் இல்ல, அந்த அர்த்தம் இல்லையா, நாயெல்லாம் வச்சுக்கலாம நாய்க்கு நாயின் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா என்னவாக அப்படி சொல்ற, இது விளக்கமா இது குழப்பமா, அல்லாஹ்வுடைய ரசூலை தான் சொன்னாங்களா வேற எதுவும் சொன்னாங்களா, எவ்வளவு சம்பவங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு அதிசயம் இதுல விளக்குறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து விளக்கம்ங்கிற பேர்ல குழப்பி இருக்கிறத பாக்குறோம். இது 22வது பாயிண்டாக எடுத்து வச்சிருக்கிறோம். 23வதாக நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா அந்த வானத்துல வந்து மழை பெய்யுது, இருள்கள் இடி மின்னல்லாம் இருக்குன்னு இருக்கு, இடிந்தா எல்லாருக்கும் தெரியும் இடிந்தா என்னன்னு சொல்லி இடிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இடினா என்ன தெரியுமா, இடின்னு சொன்னா மலக்குகளுடைய சத்தம், மலக்கு சத்தம் போடுவாங்களாம், பயங்கரமா சத்தம் போடுறாங்க பாருங்க, எதுக்கு சத்தம் போடுறாங்கன்னு சொல்லல, ஒரு மலக்கு அங்கிருந்து கத்துவாங்களாம், ஓண்டு கத்தும் இடியா நமக்கு சத்தம் கேட்குமா, அதே மாதிரி மலக்கு பெருமூச்சு விடுவாராம், எதுக்கு பெருமூச்சு விடுறாரு மலக்குன்னு தெரியல, அது மலக்கு பெருமூச்சு விடுறதுதான் மின்னல், மின்னல் வர்றது மழை இருக்குல்ல மழை, மழைடா என்ன தெரியுமா உங்களுக்கு, மலக்குலாம் அழுகுவாங்களாதான், அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், வானத்துல இருந்து மழை பெய்யுதுங்கிறான், அதுல இடியும் இருக்கு மின்னல் இருக்குங்கிறான், இது உலக மக்கள் அத்தனை பேருக்கு சொன்னவனே விளைக்கிறோம், முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னா கூட என்ன செய்யும், மேகத்தில் மழை இருக்கிறது மின்னல் இருக்கிறது இடி இருக்கிறது சரிங்கன்றான், அந்த அர்த்தம் இல்ல, என்ன அர்த்தம், மலக்கு சத்தம் போடுறது, மலக்கு பெருமூச்சு விடுறது, மழைண்டா என்ன அர்த்தம், மலக்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு, மலக்கு அழுதால் என்னவாயிரும் மழை பெஞ்சிரும், இதானா இது, இது எங்க இருந்து இந்த அர்த்தம், இது குரான்ல உள்ள அர்த்தமா, இது ஹதீஸ்ல உள்ள அர்த்தமா, அல்லது ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எடுத்த ஜமக்சேரி மாதிரி விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுத்த கண்டுபிடிப்பா, அப்ப குரான் ஹதீஸ் விளங்குறது தடையா இருக்காங்களா இல்லையா, குழப்பறாங்களா இல்லையா, நேரடியா தெளிவா விளங்குதுல, இந்த அளவுக்கு விளக்கம் சேர்ந்தோம் குழப்புதுல, விளக்கம் சேர்ந்தோம்னு குழம்பு போயிருது, இப்ப மழை மழையை கூட மழைன்னு விளங்க முடியாம ஆக்கிடுறாங்க, அதை சாதாரணமா தெரிஞ்ச ஒரு விஷயத்த மழை கிடையாது, இடி இடி கிடையாது, இடி இடி கிடையாதுன்னு அது விளக்கமா, மழைன்னா மழை கிடையாதுன்னு அதுக்கு பேர் விளக்கமா, மின்னல்னா மின்னல் கிடையாதுன்னு விளக்கமா, மின்னல்னு சொன்ன விளக்கமா, இந்த மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான், உலகம் அழியக்கூடிய நாளையில ஒரு தாபத்தை ஒரு உயிர் பிராணியை வந்து அதை அல்லாஹ் படைக்குவான், அது மக்கள்கிட்ட வந்து பேசும், இறுதி நாளுடைய அடையாளம் சொல்லி குரான்ல என்ன இருக்குது, மஹரஜ நாளகம் தாபத்தை கல்லி முகந்து 27வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதோட நிறுத்திட்டு போயிட வேண்டிய என்ன என்ன உயிரினமும் தெரியல, ஏதோ ஒரு உயிரினம் வரும் பேசும், அவளோட நம்ம என்ன செய்யணும், நிப்பாட்டி கொள்ள வேண்டும். என்ன செய்யறாங்க தெரியுமா, அந்த தாபத்தின என்ன தெரியுமா, அதனுடைய தலை வந்து மாட்டு தலையாக இருக்கும், ராசுஹா ரவுசு சௌரி, ஐனுஹா ஐனுல் ஹின்சீரி, கண்ணு வந்து பன்றி கண்ணா இருக்கும், உதுனுஹா உதுனு ஃபீலின், காது வந்து யானை காதா இருக்கும், கர்ணுஹா கர்ணு ஐலின், கொம்பு வந்து மான் கொம்பா இருக்கும், ஓ சதுருஹா சதுர் அசதின், நெஞ்சி வந்து சிங்கத்து நெஞ்சா இருக்கும், ஓ லவுனுஹா லவுனு நமரின், கலர் வந்து சிறுத்த கலரா இருக்கும், ஓ ஹாசிரத்துஹா ஹாசிரத்து ஹிர்ரின், இடுப்பு வந்து பூனை இடுப்பா இருக்கும், ஓ தனப்புஹா தனப்பு கபிசின், அதனுடைய வால் வந்து ஆட்டு வாளா இருக்கும், கவாயுமுகா கவாயுமு பாயிரின், அதனுடைய கால்கள் அதனுடைய கால்கள் வந்து ஒட்டகத்தினுடைய கால்களாக இருக்கும், ஒவ்வொரு கால்குடைய தூரம் வந்து 12 முழமாக இருக்கும், ஓமாக அசா மூசா, அந்த பிராணி வந்து மூசாவுடைய கைத்தறிய வச்சிருக்கும், ஹாத்தமு சுலைமான், சுலைமானுடைய மோதிரத்தையும் வச்சிருக்கும், ஒவ்வொரு மூமினையும் பார்க்கும் பொழுது ஒரு குத்து குத்தும் அசாவை கொண்டு மூஞ்செல்லாம் பிரகாசமாயிரும், இப்படின்னு எதுக்கு தாபத்துள்ள அனுப்புவோம், அது பேசும்னா பளிச்சுன்னு விளங்குது,
இது என்னது உலகத்தில் அத்தனை பிராணி அனிமலை எடுத்து ஜூல போய் பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு இடமா பார்த்து புராணங்கள்ல கற்பனை பண்ணுவாங்கல்ல, இது விளக்கமா? இது என்னங்கிற தமாசா? அல்லாஹ்வுடைய ஆயத்தை வந்து கேலிக்குரியதா ஆக்கி விட்டார்கள் வருத, அது தெரியல உங்களுக்கு? இது இது கேலி செய்யறாங்கன்னு விளங்கல. இது யார் சொன்னா? அன்பானவர்களே, ஜெயனபர் அலி எல்லாம் அணுகாங்க விஷயமாக அந்த தப்சீர்ல இருக்குது. நீங்க மர்சால ஓதி கொடுக்கற தப்சீர் ஜலாலில் அப்படித்தான் இருக்குன்னு நாங்க. ஜலாலில் என்ன இருக்குது? அதான் இப்ப எழுதியிருக்கிறேன். என்ன அல்லாஹு முபுதீஹி அப்படிங்கிறதுக்கு முதுகிரஹூ மின் மஹப்பத்திஹா அப்படின்னு இருக்கு. அதுக்காக வேண்டிய என்ன, ஒரு ஆள் ஒருவர் நேசிக்கிறான்னு சொன்னா அது காமத்தினாலதான் நேசிப்பாங்களா, வேற நேசமே வராதா? ஏன் உங்களுக்கு சிந்தனை படி போகுது? ஒரு ஆள் ஒரு நேசிக்கணும் சொன்னா திறமைக்காக, அந்த பரிதாபப்பட்டு ஏழ்மைக்காக, அவர் நல்ல குணத்திற்காக, எப்படி பல காரணங்களுக்குனால ஒரு நேசம் வரலாம்ல? இங்க ஏன் நேசம் வருதுன்னு கேட்டாக்கா, நபிலாம் செல்லது அலிசலாம் உங்களுடைய முறைப்பெண்ணை தானே முடிச்சு வச்சாங்க, இவங்களும் முடிச்சு வச்சாங்க, பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. அப்ப நம்மளதான பாதிப்பு நினைக்கிறாங்க. ஒரு பெண்ணை நேசிக்கிறான்னு சொன்னா பல காலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட நேசிப்பாங்க. அதுதான் ஒரு மனித தன்மை. நீங்க ஏன் காம ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க? ஏன் உங்க சிந்தனை அப்படி போகுது? ஜலாலே அப்படியே போடுறாரு, செல்லதாரிசன் அவங்களுக்கு சௌகத்து ஏற்பட்டுச்சு, ஜெயனபர் ரலி அல்லாஹு மேல அப்படியே போட்டாங்க. மஹப்பத்துங்கிற வார்த்தை தானங்க. ஒருவரை ஒருவர் நேசிப்பது பலகாரங்கிறாம ஏன் நல்ல எண்ணம் கொண்டு வர முடியாதா? பிக்கு கிதாபுலதான் தப்பு தப்பா தீயெண்ணம் வச்சுங்க. குர்ஆனுடைய வசனங்கள் விஷயத்திலும் ஹதீஸ் விஷயத்திலும் கூட அப்படித்தானா? அல்லாஹ் கூறினதிலையும் நபிலாம் செல்லதாசன் விஷயத்திலையும் சஹாபா பெருமக்கள் விஷயத்திலையும் கூட இப்படி கொச்சப்படுத்தணுமா? இப்படி அசிங்கமா பேசணுமா? இதோட வெளிப்பாடு ஜலாலே தான் வாட்சி காமிச்சேன், வேற என்ன இருக்கு? என்ன அசிங்கம் இருக்கு? மஹப்பத்துங்கிற வார்த்தை இருந்தாலும் அசிங்கமா? அதான் என்னுடைய கேள்வி. சார் அடுத்து பாருங்க, ஜலாலே ஜலாலே மாசம் ஒண்ணு இல்லன்னு ஆயிப்போச்சு. இல்லன்னா ஜலாலே இல்ல, நபிலாம் செல்லதாசன் அவங்களுக்கு காமத்தினாலதான் அப்படி செஞ்சாங்க, அப்படின்னா இருக்குது, தப்பா தான் எழுதிருக்குன்னு கொண்டு வரணும். மஹப்பத்துங்கிற வார்த்தை இருந்தா என்னங்க? இப்ப இதெல்லாம் ஒன்னு புரிஞ்சுக்கிறங்க. மதஹப் விஷயத்தை உங்க சொல்றதெல்லாம் இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிறனும். கொச்சப்படுத்தணும்னே நினைக்கிறனாலதான். நல்லா டீசெண்டா சிந்திக்கலாம். சாலிம் ரலி அல்லாஹு அன்னவருடைய பிரச்சனை அப்படித்தான், அசிங்கப்படுத்தணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு கடைசியில ஃபிக்ஹு கிதாப் அப்படி இருந்துச்சு, இமாமுடைய கருத்து அப்படி இருந்துச்சு, கடைசி எங்க போச்சு? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வரைக்கும் போச்சு இந்த அசிங்கம், இந்த ஆபாசம். அதான் நல்ல சிந்தனை வேணுங்கிறது. இப்ப நம்ம உம்மு ஹராம் ரலி அல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ சொன்னோம், இதுக்கு எப்படி விளங்குறீங்கன்னு கேட்டோம். இன்னொரு ஹதீஸை நம்ம சொல்றோம். அனஸ் ரலி அல்லாஹு அன்ஹுவுடைய தாயார் உம்மு சலீம் ரலி அல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. உம்மு சலீம் ரலி அல்லாஹு அன்ஹா அவங்களுடைய படுக்கையில படுப்பாங்க. அதே போல நபி நாம் ஸல்லல்லாஹு தூங்கிட்டு இருக்கும் போது அவருடைய உடம்பில் இருந்து வியர்வை துளிகள் முத்து முத்தா துளித்தது. உம்மு சலீம் ரலி அல்லாஹு அன்ஹா அவங்க எல்லாம் எடுத்து சேகரித்தாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு விழித்து கேட்டாங்க, என்ன செய்யறீங்க? யார சொல்லலாம், இது அத்தியபுத்தி மிக நறுமணம் மிக்கதா இருக்கிறது. நரிஜு பரக்கத்தஹு லிஸ்பியானினா, எங்கள் குழந்தைகளுக்கு இதை நாங்க யூஸ் பண்றோம், அந்த பரக்கத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அசப்தி, நீங்க செஞ்சு கரெக்ட்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்குது. இப்ப இந்த ஹதீஸை நீங்க எப்படி விளங்குறீங்க? நான் கொச்சா விளங்க போறீங்களா, அசிங்கமா விளங்க போறீங்களா, அல்ல இமாம்கள் எப்படி விளங்குறாங்களோ அப்படி விளங்க போறீங்களா? இது அங்க கேள்வி. இமாம்களுடைய கருத்து பெற விளங்கினா பிரச்சனை இல்லைங்க. அதை விட்டுட்டு போனா இமாம்கள் சொன்ன கருத்து ஆபாசம், ஃபிக்ஹ் ஆபாசம், அப்படியே போய் சரியான ஹதீஸ் ஆபாசம் அப்படிதான் வரும். அவன் ஆபாச களஞ்சியம் அப்படின்ற ஃபிக்ஹ் கிதாப காரணம் காட்டினவங்க கடைசியில புகாரி முஸ்லீம் அதையும் ஆபாசம் ஆக்கி கடைசியில இந்த ஹதீஸ் மருத்துவ கோஷம் ஒண்ணு இருக்குதுல்ல, அங்க கொண்டு போய் நிப்பாட்டணும். அங்க நிப்பாட்டின பிறகு அந்த குர்ஆன்லயும் குர்ஆன்லயும் விவகாரம் உள்ளதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பண்ண பட்டியல் போடல, யோசிக்க ஆரம்பிச்சா வச்சுக்கிறோங்க. என்னங்க இது அநியாயமா இருக்குது, இப்படி இல்ல இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சா வைங்க. இன்னைக்கு சிலப்போ அப்படிதான், அந்த வசனம் இல்ல இந்த வசனம் இல்லைன்னு ஒரு கூட்டம் உண்டாயிருச்சு. அப்புறம் அங்க போகும், கடைசியில் என்ன ஆகும், குர்ஆன் வேணான்னு வந்துடும். நான் என்ன சொல்றேன், எதுவா இருந்தாலும் ஒழுங்கா சிந்திங்க, ஆபாச ஒரு சிந்தனையிலே யோசிக்க வேணாம். இப்ப அப்படிதான் போகுது, ஹதீஸே அப்படிதான் வைக்கிறாங்க. இப்ப இந்த ஹதீஸே நான் வச்சிருக்கிறேன், இது எப்படி புரிய போறீங்க? இமாம்கள் கருத்து பெறாமா உங்களுடைய ஆபாச கருத்து பெறாம புரிய போறீங்களாண்டி? அடுத்து இவங்க ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பிச்சு என்ன பார்த்து கேட்க வேண்டியதானே, நான் வாசிச்சு நான் வாசித்த வைக்கிறோம் அப்படின்னாங்கல்ல, நம்ம என்ன சொன்னோம், சரி நீங்க அடுத்து வைங்க அப்படின்னோம். இப்ப என்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் வாசிக்கணுமா கேட்டுக்கிறாங்க. வாசிக்கணும், ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்களே, எளிமையா புரியும் சொல்லி வாச ஒரு வசனத்தை தானே வாசிக்க சொல்றேன். அங்க இங்க விளக்கமான கேட்கலையில இருக்கிற குர்ஆனுடைய ஆயத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இவங்க எல்லாம் புரியுறாங்களா இல்லான்னு பாப்போம். நீங்க தான் இமாமோட உதவி இல்லாமலே எல்லாம் புரிஞ்சுக்கிற முடியுங்களா, நீங்க வாசிங்க. உங்களால முடியும்ட்டீங்க, அவங்களாலதான் முடியாது, என்னால முடியும் அப்படின்ட்டீங்க, நீங்க செய்யுங்க. குறிப்பா அந்த மூன்று வசனங்கள்,
வாரிசுமை சம்பந்தப்பட்ட மூன்று வசனங்களை அப்படி அர்த்தம் செய்யுங்க, நீங்க மக்கள் எல்லாம் புரியட்டும். அடுத்ததாக ராஜி சொன்னிருக்காங்க வஞ்சல மனசமாயி மகன். ராஜி சொன்ன தப்புங்க, குர்ஆன் வசனத்தை தானே சொன்னாங்க, எதுக்கெடுத்தாலும் சொல்றீங்க குர்ஆனுக்கு எதிராக யுத்தம் போடுறது தப்பு தப்புங்கிறீங்க, அந்த தப்பை நீங்க இப்ப பண்றீங்க. அதான சொல்றோம் ராஜிமாம் செய்ய சொந்த கருத்தா சொன்னாங்க, அல்லாஹ் வஞ்சல மனசமாய் மகன் சொல்லியிருக்கிறான். இப்போ வானத்திலிருந்து தண்ணி இங்க வருதுங்க, பூமியில எந்த தண்ணி அங்க போகுதுங்க, இது விஞ்ஞான முறைப்படான புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது நான் பூமியில இருந்து வானத்திற்கு தண்ணி கொண்டு சொல்லுறேன் டைரக்டா சொல்லறாங்க. வேறு சில வசங்க ஏற்கனவே சொல்லி காட்டேன், ஜமக் சனிமா கூட சொல்லியிருக்கான்னு சொல்லல, அந்த ஆயுன் பெறான புரியணும். ஆனா ராஜிமா என்ன சொல்றாங்க, தெளிவா அல்லாஹ் சொன்னது வானத்திலிருந்து இங்க இறக்குகிறான். வானம்ங்கிறது இங்க மேகம், சமங்கிற வார்த்தை பல இடங்கள்ல மேகத்தை யூஸ் பண்ணப்படுது. அது அவங்க குர்ஆன் வசனத்துக்கு தானே விளக்கம் தர்றாங்க, அவங்களுக்கு போய் தப்புங்கிறீங்க. அவங்க சொந்த கருத்தா சொன்னாங்க, பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அல்லாஹ்வோட வசனத்தை ஓதுனவங்களை போய் தப்பு பண்ணுங்க தப்பு பண்றாங்கிறீங்க, சொந்தமா சொன்னா பரவாயில்ல, அல்லாஹ் வசனத்தை ஓதுறாங்க, அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறான். அதே போல இன்னொன்னு, இப்போ நீங்க கேள்விதான் வைக்கிறீங்க கேள்விதான் சொல்லலாம், ஆனா பார்வையாளர்கள் உலகத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் மக்கள் தெளிவாக புரிகிறார்கள், இவர்கள் கேட்ட கேள்விக்கு அங்கே பதில் இல்லை அப்படிங்கிறது. நான் என்ன கேள்விங்கிறீங்க, கேள்வி பதிலாக நடக்குது, நான் உங்களுடைய தலைப்பை மாத்துறீங்க, என்ன சொல்றீங்க நீங்க ஒண்ணு சொல்லுங்க, உங்க இமாம்கள் என்ன சொல்றாங்க அந்த விளக்கத்தையும் சொல்லிருங்க, அது தப்பா ரைட்டா நான் சொல்றேங்கிறீங்க. தலைப்பா தான் மறுபடியும் படிச்சு பாருங்க தலைப்ப, தலைப்புல அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு, குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் உதவியின்றி விளங்க முடியும், விளங்க முடியுமா நான் கேக்குறேன், உங்க கருத்தை சொல்லுங்க. அந்த இமாம் சொன்ன ரைட்டா இல்லையான்னு நான் சொல்றேன்டா, தலைப்பா தான் இமாம்கள் சொன்ன கருத்து சரியா இல்லையா அப்படின்னு தலைப்பு வந்தா நானும் சொல்றேன், இமாம் இப்படி சொல்லி இருக்கிறாங்க கருத்தார அந்த கருத்து வந்து சரியா தப்பா சொல்லுங்க அப்படிங்கலாம். ஏன்னா அப்படியா இருக்கு தலைப்பு, நீங்க சொல்லி இருக்கிறீங்க யாருடைய உதவி தேவையில்லை வழங்க முடியும், தர்ஜமா எழுதி இருக்கிறீங்க, அதுலயே உங்க கருத்தை வேற சொல்லி இருக்கிறீங்க, இதுல வேற நாங்களே புரிஞ்சோங்கிறீங்க, உங்கள்ட்ட தர்ஜமா எழுதி இருக்கிறீங்க, அதைத்தான் கேட்கிறோம். இமாம்களுடைய உதவி இல்லாமல் இதை நீங்கள் புரியவில்லை என்பது எங்க நிலைப்பாடு, இல்ல அவங்க இல்லாமலே புரியணும் நீங்க சொல்லிருங்க. அங்கேயே லா குசிமுங்கிற இடத்துல நீங்க என்ன நீங்க சத்தியம் செய்கிறேன், நீங்க எங்க இமாம்கள் உதவி இல்லாம எப்படி புரிஞ்சீங்க. அதே போல நீங்க ஹஜ்ஜுடைய மாதங்கள் மூன்று மாதங்கள்ங்கிறீங்க, இன்னும் அதுல ஒரு பொய் சொல்றீங்க, அந்த எழுத்துல நபிகள் நாயகத்தின் விளக்கத்தின் மூலம் புரிகிறோங்கிறீங்க, நபிகள் நாயகம் எப்படி விளக்கம் சொன்னாங்க சொல்லுங்க, உங்களுடைய எழுத்து பரதான் வச்சு கேட்கிறோம், இதெல்லாம் வாதம் இல்லையா, பதில் இல்லை என்பதற்கு பகரமாக இது வாதம் இல்லைங்கிறீங்க, எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சதுதாங்க. ஏன்னா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இமாம்களுடைய கருத்து சரியா தப்பா அப்படிங்கறதெல்லாம் தலைப்பு, அப்படியாவது நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லுங்க விளக்கம், அது சரியா நான் முடிவெடுக்கிறேன்னு நீங்க சொல்லலாம், அதான் தலைப்பு. உங்களால் விளங்க முடியுமாங்கிறது, விளங்க முடியல சொல்லுங்களேன், உங்கள்ட்ட பதில் இல்ல, இமாமுடைய கருத்தை வச்சுதான் மொழிபெயர்த்திருங்க, நிறைய இடங்களை எங்களால் சுட்டி காட்ட முடியும், இப்ப அதுக்கு உங்க பதில் இல்ல, எதார்த்தம் பதில்னாலும் இப்படி சொல்றீங்க. ஆனா மக்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, இல்லாஹு வணக்கத்திற்குரியவன் நாயன் அப்படின்னு போயிட்டு இருக்கிறீங்க, இந்த அர்த்தம் தப்பு இல்லைன்னு நானும் தான் சொல்றேன். இப்ப என்னுடைய வாதம் என்ன, இந்த அர்த்தத்தை எங்க இருக்கு எடுத்தீங்க, எங்க இமாமுகள் சொல்லித்தான் எடுத்தீங்கிறோம், நீங்க என்ன சொல்லணும், உங்க இமாமு சொல்லி நான் எடுக்கிறேங்க, நானே இது புரிஞ்சங்க சொல்லுங்களேன், நீங்களே சரிங்களே சரிதான் நானும் சொல்றேன், எங்க இமாம் சொல்ற விளக்கத்தையும் புரிஞ்சிருக்கிறீர்கள். அதே போல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விஷயத்துல சொன்னீங்க, அவங்க வந்து இப்படி சொல்லிருக்கிறாங்க அப்படி சொல்லிருக்காங்க. அதே போல இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தியும் சொன்னீங்க, எதையுமே ஒழுங்கா பாக்கணுங்க. அங்க அவர் வந்து ஃபிரௌன் வந்து கடைசி நேரத்துல என்ன வார்த்தை சொன்னாரோ அதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நான் வந்து ஈமான் கொள்றேன் வார்த்தை அல்லா சொல்றான், அவருக்கு வந்து அந்த மூழ்கடிக்கும் பொழுதுதான் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் இமாம் கொள்றேன், பன்விசர்வர்கள் இமாம் கொண்டாங்கல்ல அந்த ரப்ப நான் இமாம் கொள்றேன், அதைத்தான் சொல்றாங்க. அவன் இமாம் கொண்ட கடைசி நேரத்துல உண்மையில இமாம் கொண்டான், ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லங்கிறதா பிரச்சனை, அந்த பேச்சுக்காவா இமாம் கொண்டான் அந்த நேரத்துல ரூஹு பிரியும் போது இனி தப்பிக்க முடியாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உண்மைதான் நினைக்கிறான், இமாம் கொள்றான் மூழ்கும் பொழுது அந்த நேரத்துல எல்லாத்தையும் பாக்குறேன், இனி ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு புரியுறான் ஈமாம் கொள்றான், ஆனா அல்லாஹ் ஒப்புக்கொண்டானா இல்ல. இது இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஃபுத்வஹாத்துல் மக்காவிலே சொல்லி காட்டுறாங்க, ஹாவுலாயில் முஜ்ரிமூன் அர்போ தவாயிப், இந்த பாவிகள் நாலு வகையில் இருக்கிறார்கள், குல்லஹா ஃபின்னார் ராயஹுர்ஜுன மினா, இவங்க எல்லாம் நரத்தில் இருப்பாங்க, நரத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க, வஹுமுல் முத்தகப்பிரூன் அலல்லாஹ், இவங்க எல்லாம் அல்லாஹ் விஷயத்துல பெருமை அடித்தவர்கள், ஃபிரௌன் வாம்சாலிஹி, ஃபிரௌனும் அவனே போன்றவர்களும், இவங்களுக்கெல்லாம் நிரந்தர நரகம் என்று இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புத்தாத் மக்கியால் எழுதியிருக்கிறாங்க.
அல்லாஹ் சொன்னது உண்மை, அதை நம்ம மறுக்கலாமா? இல்ல ஃபிரௌன் அப்படி சொல்லலன்னு சொன்னா ஒரு வசனத்தை மறுத்துட்டோம். அவன் சொன்னது உண்மை, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஏற்றுக்கொள்ளல. அது அதனாலதான் உங்க சொல்றாங்க நிரந்தர நிரந்தருக்கு உள்ள அவன் இன்னும் கொண்டு வர்றாங்க. மிம்மன் இத்தா ருபுபியா லினஃப்ஸிஹி, நானே ரப்பு என்று சொன்னவன் அவன், அல்லாவுக்கு சொந்தமானது அல்லாவுக்கு இல்லைன்னு சொல்லி எனக்குன்னு சொன்னவன், அதனால அவன் நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரன்கிறத சொன்ன அந்த இமாம பத்தி அவங்க முஸ்லிம் சொன்னாங்கங்கறீங்க? ஜலாலைன் தப்சீர்ல வந்து இவங்க சொன்ன மாதிரி இல்லைன்னு இந்த அமர்வுல ஆரம்பிச்சாங்க. நம்ம ஜலாலைனை மட்டும் சொல்லல, மற்ற தப்சீர்கள்லாம் சொன்ன அதுக்கு பதில் இல்ல. தபுரி, பகவி, நசபி, பைலாவி இதுகள்ல எல்லாம் என்ன இருக்குது, அந்த ஜெயினப் சம்பவத்தை அசிங்கமா எழுதியிருக்கிறாரு சொன்னோம். அதுக்கு பதில் இல்ல, அது இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அல்ஹம்துலில்லா. இப்ப ஜலாலையில சொன்னாங்களே அதுவாச்சும் உண்மையா? வழக்கம் போல எல்லாம் அந்த பாதி இவனை சாக்கிருக்கிறதுதான், பாதியை விட்டுட்டு பாதியை மறைக்கிறது போன தலைப்புல சொன்னோம்ல. இதுல என்ன இருக்கு இப்ப நம்ம ஜலாலையின்ல அவர் வாசிச்சார்ல, அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு, அந்த ஒரு வார்த்தை கட் பண்ணி தேவையானது மட்டும் சொல்றாரு. என்ன சொன்னார் அவரு? முலுஹிருஹுமின் மஹப்பத்திஹா, அந்த ஜெயினபின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தினார்கள், அன்பை வெளிப்படுத்தினார்கள். ஒரு காம பார்வை பார்க்கலாமா? சாதாரண அர்த்தம் தானேங்க, அது தானங்க ஜலாலயன்ல சொல்றாருங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்து அப்படியே தொடர்ச்சியா அல்லவ் ஃபாரகஹா ஜெய்துன் தஸவ்வஜதுஹா, இந்த ஜெய்து இந்த பெண்ணை விட்டு பிரிந்து விட்டால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறலாமே என்று நினைத்தார்கள் இருக்கு. இது காமமா இல்லையா? முகப்பத்துனா சாதாரண முகப்பத்து. இந்த ஆளு புருஷன் ஒரு பொம்பளையை பார்த்துட்டு இவளை வந்து புருஷன் விட்டுட்டான் கட்டிக்கிறேன் அப்படின்னா அது என்னது, காமமா முகப்பத்தா? காமமும் சேர்த்துதான் ஜலாலயம் இருக்குது. அவர் என்ன பண்றாரு? அடுத்தடுத்து இருக்கிறத மறைக்கிறார். நம்ம பாப்பமே எடுத்து சொல்லுவோமே, எந்த இதுவும் கிடையாது. நான் போன தடவை சொன்னேன்ல, விட்டு ஆட்டிக்கு வாயில வந்து சொல்ல வேண்டியதுங்கிறதுல இருக்கிறார். அப்ப ஜலாலயம்ல என்ன இருக்கு கேட்டா காமமா தான் இருக்கு. அத்தனை தப்சீர்கள்லையும் இது காம கதையாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஜலாலயம்ல இல்லைன்னு மறுத்தாங்க, அதுலயும் அப்படித்தான் இருக்கிறது. அதை நான் வந்து பதில் பதிவு செஞ்சு கொள்கிறேன். அடுத்ததாக வந்து இப்ப சொல்லிவிட்டு ரெண்டாவது என்ன பண்ணா, இப்பதான் ஒரு உம்மு ஹராமுடைய சம்பவத்தை எடுத்து வாதமா வச்சிருக்கிறார். உம்மு ஹராமுடைய அந்த சம்பவத்தை, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கிறது. அந்த கேரக்டர்லாம் விவாதமா தொடர்ந்தா எவ்வளவு ஆயத்துகள்ல அவங்களுடைய நற்குணம், நற்பண்புகள், ஒழுக்கம், பண்பாடு, அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்க மாட்டாங்க. ரசூல்லாவுடைய ஒழுக்கம் பண்பாட்டுக்கு யாரும் ஆதாரம் கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னு அதையும் சொல்லிக்கிறோம். அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வந்து உம்மு ஹராம்ங்கிற ஏத்த வீட்டில் போய் அவங்களுக்கு அயுபாதாங்கிற கணவரும் கூட இருக்கிறாரு, அந்த கணவர் இல்லாத நேரத்தில் போறாங்க. போய் அவங்க பெட்ல போய் ரசூல்லா படுக்கிறாங்களாம். அவங்க பெட்ல வந்து வேர்வை என்னெல்லாம் வடியுது, அதை பிடிச்சி பாட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க என்கிற மாதிரி எல்லாம் வந்து பேன் பார்ப்பாங்க தலையில. இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணோட கணவன் இல்லாத நேரத்தில் போனதாக இருக்குது. கணவன் இல்லாத நேரத்தில் என்ன இருக்கு, வலா ரசஹு இந்தகா, தலையை கொண்டு அவங்க மடியில வச்சுக்கிட்டாங்கன்னு கூட இருக்குது. ஒரு பெண்ணுடைய மடியில கொண்டு தலையை வைத்துக் கொண்டு பேன் பார்த்தார்கள் இப்படி இருக்குமே. ஆனால் நாம தெளிவா ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அந்த புக்கில் குரான் ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா? எழுதியிருக்கோம், இது ரசூல் சல்லாசின் மேல இட்டு கட்டினது, இதுதான் ரசூல்லாவுடைய கண்ணியத்தை பறிக்கிறது. முஸ்லீம்ல இருந்தாலும் குரானுக்கு நேரடியாக மோதி ரசூல்லாவுடைய கண்ணியத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருந்தால் இது ஏதோ ஒரு இஸ்ராயலியாத்தினுடைய கைச்சரக்கு உள்ள நுழைந்திருக்கிறது, யாரோ நுழைத்து இப்படி கேவலப்படுத்துவதற்கு எழுதி விட்டார்கள். அதான் அதுக்கு ஆன்சர். இது இமாம்களை நாங்க ஃபாலோ பண்ணல, இமாம்கள் அது முட்டு கொடுக்கறாங்க. போனா பரவாயில்ல, அது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் காசு, இதெல்லாம் காசு, அது அதான் உலா தக்ரபு ஜினாங்கிறான், அல்ல ஜினாவுக்கு நெருங்காதீங்கன்னு. அதுல இல்லாம காசு ஏத்து வரும், தனித்தன்மைங்கிறது தப்புக்கலாம தனித்தன்மை வரும், நல்ல அமல்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு தனித்தன்மை வரும். ரசூலுல்லாஹ்வுடைய காசுன்னு சொல்லலாம், தகச்சத்து காசு அது மாதிரி சொல்லிட்டு போகலாம், கல்யாணத்துக்கு சொல்லலாம், விபச்சாரத்தை நெருங்காதுங்கிறான், அல்ல ரசூல்லாவுக்கு மட்டும் விசாரத்தை நெருங்கலான்னு அனுமதி கொடுத்தாங்கன்னா அது வந்து காசியத்தா? இது ரசூல்லாவுடைய சிறப்புன்னு சொல்ல இயலாது. அப்ப இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறதுனால இது வந்து பொய் என்று நாங்கள் நிறுவி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறோம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இதை பத்தி நம்ம குரான் தமிழாக்கத்தில் எழுதியிருக்கிறோம். அது மாதிரி வந்து அந்த குரான்கள் ஹதீஸுக்கு முரண்படுமா அப்படிங்கிற தலைப்புலையும் இதை போட்டு நிறைய காரணங்கள் எல்லாம் காட்டிதான். இது விவாதம் பண்றதை பண்ணுங்க, அதை வாதமா பண்ணலாம். இப்ப இந்த அரிசிக்கு வழக்கம் கேட்டாங்கல்ல, வாதம் வச்சுட்டாங்கல்ல, எங்க வாதம்? உங்க இமாம் சொன்ன மாதிரி ரசூல்லா போய் அன்னிய பெண் மடியில படுத்து கிடந்தாங்க, பேன் பார்த்தாங்க என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. உங்க இமாம்கள் அதை முட்டுக் கொடுக்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், நாங்கள் அதை பொய் என்று சொல்லுகிறோம் காரண காரியத்தோடு. முடிஞ்சா உங்களை ஃபாலோ பண்ணல, நாங்க இதுல இருந்து விளங்குற இமாம்கள் தான் குழப்பியிருக்கிறார்கள் என்று. இந்த அசிங்கத்தை கூட அசிங்கன்னு புரிந்து கொள்றதுக்கு நீங்க சொல்லக்கூடிய இமாம்களுக்கு என்ன இல்ல, திராணி இல்லை. மக்கள் மத்தியில் ரசூல்லா ஒரு கேவலமாக
ஒரு காமுகராக சித்தரிக்கக்கூடிய வகையில் எழுதி வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அடுத்து வந்து என்னன்னு கேட்டா, அந்த மூணு ஆயத்துக்கு அர்த்தத்தை வாசிக்கணுங்கிறாங்க. வாசிக்கிறது அடிச்சு லட்சக்கணக்கு அடிச்சு பிரிண்ட கையில புத்தகம் தான் கொடுத்துருக்கோம். மூணு ஆயத்துக்கு குரான் தமிழாக வாசிக்கிறதுனா நாங்க இல்லாத விஷயம் இல்லை. எங்க குரான் தமிழாக கையிலான வச்சுக்கிறிய அந்த மூணு ஆயத்தை வாசிக்க வாசிச்சாச்சு வாழ தங்க நிறுத்து வைங்க. ஆனா நாங்க கேட்டது நீங்க புத்தகம் ஒளிபரத்து போடல ஒண்ணும் இந்த நம்பர் இல்ல இல்ல ஒன்பது இல்ல எட்டு எட்டை தவிர ஏழை தவிர ஆற தவிர அது தமிழ்ல துருள் முக்தான வரல. அது மொழிபெயர்த்து சொல்லுங்க. நாங்க கேட்டது மொழிபெயர்க்க மாட்டீங்க. போன அமர்வுல ஒரு பேப்பரை கொடுத்து அர்த்தம் செய்ய அதுக்கு அர்த்தம் செய்ய மாட்டேன்ட்டீங்க. அதே மாதிரி வந்து இப்ப இப்னு அரபி, இப்னு அரபிய வந்து நான் என்ன கொடுத்தேன், ஒரு புத்தகத்தை கேட்டார். நான் என்ன புத்தகத்தை கொடுத்தேன், ஃபுசூஸுல் ஹிக்கம் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுத்தேன். அந்த புஸ்தகத்தில் நான் சொன்ன மாதிரி இருக்கும்போது வேற புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமாண்டு வேற பாயிண்ட்க்கு போறாரு. நான் சொன்ன புஸ்தகம் அண்டர்லைன் பண்ணி தாங்கன்றார். அண்டர்லைன் பண்ணி கொடுத்தேன், எதை நான் வாசிக்கணும், எதை வாசி உங்களுக்கு விளக்கம் வேணும்லாம் கேட்டார். அதுல மார்க்கர் பண்ணி இந்த மாதிரி அண்டர்லைன் அதான் ஹைலைட் மார்க்கரை போட்டு இது மஞ்சள் கலர்ல ப்ளூ கலர் மார்க்கர் போட்டு கொடுத்துருக்கேன், டிஃபரெண்டா இருக்கட்டும். அப்ப மார்க்கர்ல போட்டு நான் அடிச்சு கொடுத்துருக்கேன். அந்த மார்க்கர் போட்டதுக்கு அர்த்தம் நீ சொல்லணும். அதுல என்ன சொல்றாரு, கபலஹு, அதாவது அல்லாஹ் வந்து ஃபிரௌனை கைப்பற்றினான், தாஹிரன் சுத்தமானவனாக, முத்தஹரன் சுத்தப்படுத்தப்பட்டவனாக, லைஸ ஃபீஹி ஷய்உன் மினல் குபுதி, ஒரு அசுத்தமும் அவனிடத்தில் இல்லாதவனாக அல்லாஹ் கைப்பற்றினான். என்ன அன்னஹு கபலஹு இந்த ஈமானி கபல தசிப செய்யும் மினல் ஆசாமி, எந்த ஒரு பாவத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஈமான் கொண்ட உடனே கைப்பற்றிக்கிட்டான். கடைசியா ஈமான் கொண்டாலும் மூணு கடிக்கும் போது அவங்க கருத்துப்படி ஈமான் கொண்டாகலாம். ஈமான் கொண்டவன புடிச்சிட்டதுனால அதுக்கப்புறம் பாவம் செய்யல. அவரு பரிசுத்த ஆத்மா அதோட நிக்கல. ஒல் இஸ்லாமு எஜிப்பு மாக்கான கபுலகு, இஸ்லாம் அதுக்கு முந்தி உள்ளதை எல்லாம் அழித்து விடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அவர் சொல்றார். யார், இப்னு அரபி. அப்ப இப்னு அரபி ஃபிரௌனை முஸ்லீம் என்று சொன்னார் என்று நான் ஒரு பேப்பர் கொடுத்தேன், அதுல அப்படி இருக்கா இல்லையா? நான் ஒன்னு கொடுத்தா நீங்க புத்துஹாத்துல் மக்கியாவில வந்து அவர் முஸ்லீம் அவன் வந்து நரகவாசி சொல்லிட்டாருங்கிறீங்க. அப்ப இன்னொரு பாயிண்ட் வருகிறது, இவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி உளரக்கூடியவர்கள். இன்னொரு பாயிண்ட் அதுல விளங்கக்கூடியது என்ன, ஹுசூசுல் ஹிக்கம்ல ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, புத்துஹாத்துல் மக்கியாவில் வேற ஒரு மாதிரியா. இதுதான் இமாம்கள் என்பவர்கள். இவங்க எப்படி இப்ப நம்ம சேகப்துல்லா அவர்கள் இடத்துக்கு தகுந்த மாத்தி மாத்தி பேசுறார்களோ அதே மாதிரி ஹுசூசுல் ஹிக்கம்காரர் ஒரு இடத்துல முஸ்லீம்ங்கிறார், ஃபிரௌன் இன்னொரு இடத்துல காபிருங்கிறார் என்று சொன்னால் அதுவே தலைப்பை உறுதிப்படுத்துது. இவர்கள் விளக்குவதற்கு பதிலாக குழப்பி இருக்கிறார்கள். நல்லா, ஃபிரௌன் முஸ்லீம் ஆனால் முஸ்லீம் இல்லை, இது குழப்பமா இல்லையா? ஃபிரௌன் முஸ்லீம் தான் ஆனால் முஸ்லீம் இல்லை. இப்படி ஒருத்தர் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, குழப்பம் அறிவிப்பீங்க. அப்ப அதே மாதிரி தான் ஒரு குழப்பி இருக்கிறாரு. ஹுசூசுல் ஹிக்கம்ல வந்து முஸ்லீம் இல்ல, முஸ்லீம் டிக்ளேர் பண்ணி அதுல முஸ்லீம் பர்ஃபெக்ட் முஸ்லீம் சொல்லி போட்டு அதுல வந்து நரகத்வாசி தலைவன் என்ன அர்த்தம், நீங்க உங்க கருத்து தான் என்ன, உங்க கொள்கை தான் என்னன்னு கேட்கறேன். அது மாதிரி இருக்கிறது. அது போக இந்த புத்துஹாத்துல் மக்கியாவோட ஹுசூசுல் ஹிக்கம் தான் டாப். ஏன், இந்த ஹுசூசுல் ஹிக்கம் ரசூல்லா தான் விட்டு சொல்லிட்டு போனா விட்டு அடிச்சு, அதையும் கதை விட்டு அடிக்கிறேன். என்னது, நான் ரசூல்லா அந்த கனவுல பார்த்தேன், முஹர்ரம் மாசத்துடைய கடைசி பத்துல பார்த்தேன், பார்த்தோன்னு ஒரு கையில ரசூல்லா புஸ்தகம் வச்சிருந்தாங்க, இது என்னன்னு கேட்டேன், இதுதான் கிதாபு ஹுசூசுலுக்கும் கையில தந்தாங்க அப்படின்னாக்க அந்த புஸ்தகத்துக்கு சர்டிபிகேட் வேற. அது அந்த கிதாபுல அவங்க கிதாபு அவ்வளவு மதிப்பெற எழுதுகிறாங்க. அப்படியான ரசூல்லா கொடுத்த கிதாபா, அதுலதான் பிரவண முஸ்லீமாக்கி வச்சிருக்குது. அப்ப அப்ப புத்தகத்தில் மக்கியாவோட டாப், அதுலயும் முஸ்லீம் அதுக்கு ஒழுங்கா பதில சொல்லுங்க என்று நான் என்ன செய்யறேன், பதிவு செய்து கொள்கிறேன். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்லுவோம். குரான்ல ஒரு வசனம் இருக்குது, நிறைய விஷயங்கள் நாங்கள் புதுசா வச்சுக்கிட்டு பதில மட்டும் சொல்லக்கூடாது. இல்லா இபிலிஸ், இபிலிஸை தவிர எல்லாரும் சைதா செஞ்சார்கள், எல்லாத்துக்கும் வழங்குதா அர்த்தம் வழங்கிருது. ஆனா இபிலிஸ்னா என்ன, பெசாம இருந்த வேண்டிய விளக்கம் சொல்றா. இபிலிஸ் என்னவென்றால் அவன் வந்து இபிலிஸ்னா எப்படி அந்த ஜனம் உற்பத்தி ஆகுதுங்கிற வரைக்கும் போறாங்க. இபிலிஸ் என்பவன் தன்னுடைய வாளை, இபிலிஸ் வாழ் இருக்கு மாமது, அதை கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. தன்னுடைய வாளை வந்து தன்னுடைய பிந்து வாரத்துக்குள் நுழைப்பான். நுழைத்த உடனே இது அவிச்ச முட்டை இல்ல, முட்டை போடுவான் அதுல இருக்கு. அதாவது யுதுகிலு தனபஹு பி துபுரிஹி, யுதுகிலு தனபஹு பி துபுரிஹி, அவன் ரசிக்க வேணாம். அவனுடைய நான் சொல்ற வார்த்தை ரெக்கார்ட் ஆகாது. அவனுடைய வாளை வந்து அவனுடைய பின்துவாரத்துல போட்ட உடனே எபியு பைலத்தன், ஒரு முட்டைய போடுவான், அந்த முட்டை வெடிச்சு நிறைய செய்தான்கள் உண்டாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கடுத்து இபிலீஸ் வந்து பொம்புளையத்தான் கற்பனை பண்றாங்க. அவன் என்ன செஞ்சாலும் இபிலீஸ் பொம்புல பாலத்து தலாசீன பயிலாம், 30 முட்டை போட்டாலும் அஷ்ரன் பில் மஷ்ரிக்கி, மஷ்ரிக்கில வந்து கீழ் திசையில 10, அஷ்ரன் பில் மகரிபி மேற்கு திசையில 10, அஷ்ரன் பி வஸ்தில் அருளி நடு பூமி நடுவுல ஒரு 10 முட்டையை போட்டாலாம். இந்த மூணு முட்டையில இருந்துதான்
அகாரிபு, கைலானு, கத்தாரியா, ஜானு, இப்படி பல பேர்கள் எக்கச்சக்கமான சைத்தான்கள் வந்து உண்டாகி விட்டார்கள். இது என்னங்கிற இபிலிசை தவிர எல்லாரும் சைதாச்சும் போய்கிட்டு இருப்பீங்களா? இபிலிசுக்கு தூபுர கற்பனை பண்ணி, வாழை கற்பனை பண்ணி, முட்டையை கற்பனை பண்ணி, இது என்னங்கிற 30 முட்டை போறது, ஒரு முட்டையில் ஆயிரக்கணக்கான, இது விளக்கமா? அப்ப குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி விளங்குறதுக்கு பதிலாக கூட்டடிச்சிருக்காங்க, இதை போய் விளக்கம்ங்கிறீங்க. இது வந்து ரூஹுல் பயான்ங்கிற கிதாபுல என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கிற காட்சியை பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த ரூஹுக்கு கூட ஒண்ணு கேட்டாரு, ரூஹை கொண்டு உயிரோட்டமான கட்டளை எதை வச்சு செஞ்சீங்கன்னு கேட்டாரு. அதை வாதமா வைக்கிட்டு நம்ம அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லிடுவோம். ஆனா ஒரு ரூஹுக்கு ஊங்க விளக்கம் கொடுத்திருக்கிற கதை தெரியுமா? அவர்களே, அவங்க தங்களுடைய பேச்சுல ஒரு விஷயத்த சொன்னாங்க, இடத்திற்கு தகுந்தவாறெல்லாம் பேசலாமா, இது மிகப்பெரிய குழப்பம் அல்லவா இப்படின்னாங்க. இப்படி சொன்னோன்னா எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இந்த இடத்திற்கு தகுந்தவாறு கருத்தை சொல்றதுங்கிறது அவங்களுடைய வழக்கங்க, இது ஒண்ணும் தேவையில்லை. இப்ப அவங்களுடைய பேச்சுல என்ன சொன்னாங்க, உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்துல எப்படி வீட்டுக்கு போகலாம், எப்படி பேணு பார்க்கலாம், இதெல்லாம் அசிங்கம் இல்லையா, இது யாரோ இணைச்சிருக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. சொன்னாங்களா? இப்ப பாருங்க, இது ஏகத்துவம் பத்திரிக்கைங்க, சமீபத்தில் வந்ததுதான், August 2010. இதுல சஹாபா பெருமக்களை காதுராக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீஸ எது ஆபாசம் சொன்னாங்களோ, இப்படிலாம் செய்வாங்களான்னு சொன்னாங்களோ, இதெல்லாம் எடுக்க கூடாது, சரியான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரம்படுறதுனால நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப சொன்ன ஹதீஸ் உம்மு ஹராம் ரலியல்லாஹு சம்பந்தப்பட்ட ஹதீஸ், அதே ஹதீஸ இங்க கொண்டு வந்திருக்கிறான். எதுக்கு? சஹாபா பெருமக்களை காவிராக்குற விஷயத்துல. ஏன்னா அதுல வந்து அவளே சொல்றான், இதே உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் தாங்க, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மில்ஹானின் மகளான உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு சாய்ந்து அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்து பிறகு வெளித்தெழுந்து பேர் பார்க்கறத மட்டும் விட்டு விட்டாங்க. அது ஹதீஸ், அதே ஹதீஸ் தான். தனியா இருந்த சொன்னாங்கல்ல, தனியா போய் இருப்பாங்களான், தனியா தான் இருந்தாங்க. வெளித்தெழுந்து சிரித்தார்கள், நம்ம ஏற்கனவே சொல்லி உங்களுக்கு சொன்ன ஹதீஸ் தான், சிரித்தார்கள். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாவின் தூதரே, ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், என் சமுதாயத்தில் சிலர் அல்லாவின் பாதையில் போர் புரிவதற்காக கடலில் பயணம் செய்வார்கள், அவர்களுடைய நிலை கட்டில்களில் சாய்ந்து வீற்றிருக்கும் அரசர்களை போன்றதாகும் என்று கூறினார்கள். மேற்கண்ட ஹதீஸில் நாசும் மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் சிலர் என்று பொதுவாக குறிப்பிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தடாகம் தொடர்பான ஹதீஸில் நாசும் மின் அசஹாபி, என்னுடைய தோழர்களில் சிலர் என்றே குறிப்பிட்டுள்ளார்கள். பாத்தீங்களா, அவங்க சொல்ற ஒரு கருத்தை நிரூபிக்க இந்த ஹதீஸ் கொண்டு வர்றாங்க. அந்த ஹதீஸ நூற்கள் புகாரியும் போட்டுக்கிறாங்க, முஸ்லீம் போட்டுக்கிறாங்க. இப்ப யாரு முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுங்க? முன்னுக்கு பின் முரண் யாரு? முன்னுக்கு பின் முரணா இருந்தா குழப்பம்டா, மிகப்பெரிய குழப்பத்துக்கு சொந்தக்காரர்கள் இப்ப அவங்க தானங்க. அதைத்தான் நம்ம சொல்றோம். இப்ப இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோங்க. அடுத்து ஜலானே நம்ம மறைச்சிட்டோமா, தமிழ்ல சொன்னா கேட்கணும். எல்லாத்தையும் அரபி வாசிட்டு இருக்க முடியாதுங்க, ஏன்னா 10 நிமிஷம் நான் தமிழ்ல சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? மஹப்பத் வச்சாங்க. அப்போ நான் விளக்கம் சொல்றேன். நம்மளால தானே ஒரு முறைப்பெண், நம்ம தானே அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சோம், இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படிங்கறதுனால ஒரு இரக்கத்தின் மேல கூட மஹப்பத் வந்திருக்கு, காமம்ங்கிறது அல்ல. இப்ப உங்க வாட்சி காமிச்சல என்ன இருக்குது? ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிரிஞ்சிட்டாக்கா நம்ம திருமணம் முடிச்சு கொள்ளலாம், ஏன் நம்மளால பாதிக்கப்பட்ட பெண். அவங்களை கூட என்ன விளக்கம் கொடுப்பாங்க? சல்லதாசன் பல திருமணம் செஞ்சாங்கல்ல, ஏன் ஜெயினப்ப ரலியல்லாஹு அவங்களை திருமணம் செஞ்சாங்க? எந்த காரணத்தை சொல்லுவோமோ அந்த காரணத்து முரணாக இங்க வாசம் என்ன இருக்கிறது? அவங்க விட்டுட்டாக்கா நம்மால் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் லவ் ஃபாரகஹா ஸைதுன் தஸவ்வஜ்துஹா. இதுல எங்க காமம் இருக்குன்னு கேக்குறேன். சும்மா விட்டுட்டாங்களாம், பாதி விட்டு பாதி படிக்கிறேனா? நான் தமிழ்ல சொல்லிட்டேன், அப்படியே நான் படித்தேன் என்ன இருக்குது? அவங்க விட்டுட்டா நான் முடிச்சுக்கிறேன். நம்மால் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது, பல திருமணங்கள் செய்தார்கள், எந்த காரணம் சொல்றமா இல்லையா? அப்ப நீங்க இந்த விஷயத்துக்குன்னு சொன்னாக்கா அரசுக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும், அவங்க குறை சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். எந்த நோக்கம் பண்ணா? அப்ப விளக்கம் சொன்ன, மஹப்பத்ங்கிறது பல வகை, இரக்கம், பாதிக்கப்பட்டிருக்கா இரக்கம்னு சொன்னேன். இந்த வாசம் வந்துருச்சுல, நான் என்னது விட்டுட்டேன், காமம்ங்கிற வார்த்தை இருந்து அதையே நான் மறைச்சு விட்டேன், அப்படி இருக்கிறாங்க. அதனால எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்க வேணாம், எது இருக்குதோ அதை சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? எல்லாத்திலையும் கொச்சப்படுத்தும், இது சமுதாயம் உணரணும். இப்பதான் வாதத்துக்கு வந்திருக்கிறாங்க, இப்படி இழுக்கிறதுக்குதான் எங்களுக்கு வெற்றி. ஏன் தெரியுமா? இவங்க ஃபிக்ஹை மட்டும் கொச்சப்படுத்தல, இமாம்களை கொச்சப்படுத்தல, சஹாபா பெருமக்களை கொச்சப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, ஹதீஸுகளை ஆபாசப்படுத்துறாங்க அப்படிங்கிற சமுதாயத்துக்கு அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காக தான் பிடிச்சி இழுத்தோம் இப்ப வந்திருக்காங்க வாதத்துக்கு. அந்த வரைக்கும் இவங்க சந்தோஷம்,
அடுத்து இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க முஹரம் ரதியல்லாஹு வீட்டுக்கு போவாங்க பேனு பார்ப்பாங்க மடியிலங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த மடிங்கிற வார்த்தை ஹதீஸ்ல எந்த கிதாபில் இருக்குங்கிறத நான் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மடின்னு வார்த்தையை சொன்னாங்க மடியில சல்லாசனம் படுத்தாங்கிறத ஹதீஸ் கிதாப் தரணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லாட்டி சல்லாசன விஷயத்துல நினைச்சதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு வந்துடக்கூடாது அதனாலதான் அடுத்து இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விஷயத்துல ஏதோ நம்ம மறைச்சதா சொன்னாங்க எல்லாம் மறைக்கலங்க எந்த கிதாபு சொன்ன அந்த கிதாபுல அவங்க வாய்ச்சாங்க இல்ல இப்ப குர்ஆன்ல அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் ஹத்தா இதா அதரகஹுல் கரகு அந்த ஃபிரௌனுக்கு அந்த மூழ்கதர் வந்தபோது கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில் பனு இஸ்ரவேலர்கள் எந்த இலாஹ ஈமா கொண்டாங்களோ அந்த இலாஹ நானும் ஈமா கொள்றேன் நான் முஸ்லிமில் ஒரு ஆளு தான் அப்படி அவன் சொன்னது உளப்பூர்வமாகவா சும்மா பேச்சு சொன்னான் அந்த நேரத்தில் அவ்வளவு அநியாயம் பண்ணான் அதனால இன்னைக்கு அவன் நரகத்துல தான் இதுல எந்த வேறுபாடும் இல்ல இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அவங்களும் சொல்லிட்டாங்க ஆனா இந்த சொன்ன நேரத்துல எப்படி இருந்தான் அவனுடைய அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் அல்லாஹ் இப்ரான் சொல்லிட்டான அசைத்த கபுலு அப்படின்னு இப்ப நீ உணர்ந்து சொல்ற முன்னாலே எப்படி நடந்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் இதுதான் அவங்க சொல்றாங்க அந்த நேரத்தில் அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கறத கருத்தை தவிர இல்ல மூமினா தான் போனதான் போனான் மறுமையிலே அவன் சொர்க்கத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்களா அப்படி நீங்க சொன்ன வாசகத்தில் அப்படி இருக்குதா சரி அந்த இடத்த அவங்க சொல்றாங்கல்ல அந்த நேரத்தில் உண்மையாகவே தான் அந்த வார்த்தையை சொன்னாண்டாங்கல்ல அது இல்லங்கிறீங்களா நீங்க அந்த நேரத்தில் ஏன்னா உண்மையை பார்க்கும் பொழுது எப்படி உண்மைக்கு மாற அவன் சொல்ல முடியும் ஒவ்வொரு ஆளுக்கும் இது ஏற்படும் கடைசி நேரத்தில் இதை உணர்ந்து சொல்லும் பொழுது அவங்களுடைய ஈமான் பலன் அளிக்காது ஏன்னா கடைசி கட்டாது அதே நிலையதான் அவன் அடையிறான் அதை தான் அதான் சொல்லி காட்டுறான் இப்ப நீ சொல்றது பொய்ன்னு சொல்லல இதுக்கு முன்னாலே எப்படி இருந்த வக்கத அசைத்த கபுலு இப்ப என்ன முஸ்லிம் சொல்லலாம் ஈமான் சொல்லலாம் முன்பு மாறு செய்தாய் ஓ குண்டம் செய்து முன்பு நீ அநியாயம் செய்தாய் குழப்பம் செய்தாய் அதனால வெற்றி பெற முடியாதுங்கிறது அதைத்தான் இப்ப அரபி ரம்தான் சொல்றாங்க வேண்டுமானே இவங்க சொன்ன வாசகத்தில் சொன்னாங்கல்ல கொடுத்தோம் கொடுத்தாண்டு அதே வாசனை வச்சுதான் இருக்கிறேன் அதே நம்ம தேவைப்பட்ட உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அவங்க சொன்ன இப்படி இல்லாத இருக்குன்னு சொன்னாக்க நான் வாசி இல்லைன்னு உங்களுக்கு சொல்லுறேன் இஃப்ரவுன் அவன் வெற்றுக்குரியவன் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவன் நரகம் போக மாட்டானா அதுல இருக்குதா இந்த வாசகத்தை அவன் எப்படி சொன்னான் நம்மளும் சொல்றோம் உளப்புறமா தான் சொன்னான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல அவ்வளவுதான் அங்க இருக்கிறது அதனால நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல கூட இந்த மாதிரி எல்லாம் தவறு தவறா சொல்றாங்க ஹதீஸ் எல்லாம் நுழைச்சு விட்டாங்க இப்படி எல்லாம் நாம் சொல்ல தேவையில்லை என்கிறதையும் நான் நினைவூட்ட விரும்புறேன் அதே போல யுனஸில் மலாயக்கத்தை துர்வகைக்கு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னு சொன்னா உயிரோட்டமான கருத்துன்னு மொழிபெயர்த்து இருக்கிறீங்க அப்படியா இருக்கிறது யுனஸில் மலாயக்கத்தை துர்வகமின் அம்பரிங்கிறத நீங்க மொழிபெயர்த்த மாதிரி மக்கள் சொல்லி காமிங்க மக்கள் விளங்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா உயிரோட்டமான கருத்துன்னு அங்க கிடையாதுங்க ரூஹுன்னு சொன்னா உயிரோட்டம் அர்த்தம் வைக்கிறீங்க உயிரோட்டமான கருத்துன்னு வரணும் நீங்க வசனம் நீங்க அர்த்தம் செஞ்சு வைக்கும் பொழுது அதே போல இந்த மூன்று வசனங்களுக்கு நீங்க அர்த்தம் செஞ்சு காமிங்க மக்கள் லேசா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் நான் வச்சுக்கிட்டே வர்றேன் நீங்க இது வரைக்கும் சொல்லவே கிடையாது அடுத்ததாக குர்ஆனையும் ஹதீஸையும் எளிதாக புரிய முடியும் அப்படிங்கறத எவ்வளவோ சொன்னாங்க தலைப்பு வந்து இமாமுடைய உதவி இல்லாமலேயே எல்லாவற்றையும் புரிய முடியும் அப்படிங்கறதுதான் எப்படிங்க இது நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் இமாம்கள் என்ன சொல்லிருக்கான்னு சொல்லுங்க நீங்க தலைப்பு அது அல்ல குர்ஆனுடைய வசனத்துக்கு இமாம்கள் சொன்ன கருத்து சரியா தவறாங்கிறது அல்ல அப்படி இருந்தா நான் சொல்லுவேன் நீங்க தவறுங்களாம் அல்லது வந்து ரைட்டுங்களாம் அப்ப அதல்ல உங்களால் விளங்க முடியுமாங்கிறது தான் நான் கேட்கிறேன் நீங்க திடீர்னு இப்ப இதுக்கு மட்டும் சாலிம் ரதியல்லாஹு விஷயத்துல நீங்க சொல்லிட்டீங்க உம்மஹராம் ரதியல்லாஹு அன்னஹா விஷயத்துல வந்துட்டீங்க அப்படி வாதத்துக்கு வாங்க அப்படி நான் எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் வாதத்துக்கு வாங்கங்கிறோம் கடைசி நேரத்தில் பதிலுங்க பேரில் சொல்லிட்டாக்கா அது விவாதமாகவே அமையாது அப்படிங்கறதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான் அந்த நீங்க வந்து அதை யூசுப் அலை ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கருத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக நீ மொழிபெயர்த்து இருக்கிறீங்க அதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் ஜாலிக லியஅலம அன்னிலம் அஹுன்ஹு பில் கைபி மறைவாக நான் இருந்தபோது அவருக்கு நான் மோசடி செய்யவில்லை என்பதை அவர் அறிவதற்காக அப்படிங்கிற வாசகத்தை நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக எழுதியிருக்கிறீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க எப்படி புரிஞ்சீங்க அப்படிங்கறதே நீங்க எங்களுக்கு விளக்கணும் அதே போல இதுகாலுல யூசுப் அஹூஹு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரரும் அஹப்பு இல் அபினா நம்ம தந்தைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க மின்னா நம்மளை விட என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் சொன்னதாக உள்ள வசனத்துக்கு நீங்க விளக்கம் கொடுக்கிறீங்க யூசுஃபும் அவர்
அவரது ஒரு சகோதரரும் யோக்கூபு நபியின் இரண்டாம் தாரத்து பிள்ளைகளாகவும் மற்ற சகோதரர்கள் மூத்த தாரத்து பிள்ளைகளாகவும் இருந்திருக்க வேண்டும்ங்கிறீங்க. இந்த விளக்கத்தை எங்கிருந்து எடுத்தீங்க? குர்ஆன்ல இருந்து எடுத்தீங்களா? ஹதீஸ்ல எடுத்தீங்களா? இல்ல இமாம்கள் சொன்னதை எடுத்தீங்களா? உங்க இமாம்கள் சொல்ல நேரடியா எடுத்தேன்னு சொல்லுங்க, இல்ல குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லுங்க. ஆக எதுவா இருந்தாலும் நீங்க பதில் சொல்லணும். உங்க சொன்னதுல தான் வச்சு கேட்கறோம். நீங்க உங்களுக்கு தப்சீல் எழுதிருக்கீங்க, எங்க இமாம்கள் சொன்ன எடுத்த கருத்து நீங்க எடுத்திருக்கீங்க. சில இடங்கள்ல சில இடங்கள்ல நீங்க தப்பான கருத்து சொல்லியிருக்கீங்க. அது சுட்டி காட்டுவதற்கு தான் இந்த வாதம் நடைபெற்று இருக்கிறது. உரிய முறையில உங்களோட விவாதத்தை தொடருங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். அதே போல சாலிம் ரலி எல்லாம் அவங்க விஷயத்தை தொடங்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் வாங்க, நம்ம விவாதிப்போம். எது சத்தியம்ங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளட்டுமே. ஏனா இமாம்கள் குர்ஆன் விளக்கம் என்கிற பெயர்ல குழப்பித்தான் இருக்கிறாங்க என்று பின்னாடி பாத்துக்கிறங்க. தலைப்பு உட்பட்டு நம்ம எடுத்து வைத்த வாதங்கள்ல ஒண்ணுக்கும் பதில் சொல்லாம இப்ப இப்னு அரபிக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பதிலு? இப்னு அரபி வந்து அவன் சொர்க்கத்து போவான் எங்க இருக்குது, நீங்க சொன்ன கித்தாப்ல எங்க இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப படிக்கல, ஒழுங்கா படிக்கல, எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்கிறோம். அது தெளிவா இருக்கிறது. அதாவது எப்படி தெளிவா இருக்கிறது? தூய்மையாக அல்லாஹ் கைப்பற்றினான், தூய்மைப்படுத்தப்பட்டவனாக கைப்பற்றினான், எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் கைப்பற்றினான். லைச பீஹி ஷய்உன் மினல் குபுத்தி அப்படிங்கிற, அதுக்கு பிறகு அவர் எந்த ஒரு தப்பும் செய்யல, கைப்பற்றின பிறகு ஒரு தப்பும் செய்யல. இஸ்லாம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிரும், அதுக்கு முன்பு அவன் என்னதான் பண்ணியிருந்தாலும் ஆமன்துன்னு சொன்னதுனால அது அழிஞ்சு போச்சு எல்லாமே. இவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டு அது மாத்திரம் இல்ல, ஜாலஹு ஆயத்தன் அலா இனாயத்தஹி சுபஹானஹு விமன் ஷாஅ, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான் என்பதற்கு இது அத்தாட்சியா இருக்கிறது. ஃபிரௌன் மாதிரி இருந்தா கூட அவனுக்கும் கூட அல்லாஹ் கருணை காட்டுவான் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறது. அவர் கையில கொடுத்த பேப்பர்ல இருந்தும் கூட எங்க இருக்குன்னு கேட்கிற, நான் என்ன செய்யறது இவ்வளவு தெளிவா இருந்து? அதுக்கு தான் என்ன செய்யறாருன்னா, அதே புசூஸ் அலிக்கம்ல வந்து 212 பக்கத்துல என்ன சொல்றாரு கேட்டா, அதாபில் ஆகிருத்தி ஃபி நஃப்ஸிஹி, அவனை அதாபுல் ஆகிர ஆகிருத்த அதாபுல இருந்து அவனை காப்பாத்தி விட்டான் அல்ல, அதாவது அதாபுல் ஆகிரத்தில இருந்து காப்பாத்தினானு கேட்டார்ல, அதையும் சொல்லிவிட்டாரு. ஹுசூஸ் அலிக்கம்ல இப்னு அரபி சொல்லிவிட்டாரு, மர்மையின் வேதனையில் இருந்தும் அவரை வந்து காப்பாத்தி விட்டான், ஒனஜா பதனகு உடம்பையும் அவரை காப்பாத்தி விட்டான்னு சொல்லி அந்த உடம்ப காப்பாத்துவோங்கிற ஆயத்தை போடுறாரு. உடம்ப காப்பாத்தின மாதிரி பிரச்சனை இல்ல, அவரை சொர்க்கவாசி ஆக்கிட்டான், நரகத்துறைய வேதனையிலிருந்து காப்பாத்தி விட்டான் என்று சொன்னதையும் கூடுதலாக அந்த தகவலுக்கு நம்ம வைக்கிறோம். இதை நீங்க என்ன செய்யணும், மனசுல வச்சுக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஜலாலயன்ல சொன்னதற்கு பாத்தீங்களா, அதுல என்ன மறைச்சிட்டேன், கரெக்டா தானே சொல்லியிருக்கிறேன். ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்படுற தப்பா? தப்பு கிடையாது. எப்ப தப்பு இல்ல? இன்னொருத்த மனைவிய இல்லாம இருக்கும்போது, தலாக்கெல்லாம் நடந்த பிறகு தலாக்கு விட்டாங்க, நான் பாதிக்கப்பட்டாங்க, வாழ்க்கை இல்லாம இருக்கிறாங்கன்னா அது தப்பு இல்ல. ஒருத்தருக்கு மனைவிய இருக்கும் போது ஆசைப்பட்டதுக்கு பேர் என்ன? இங்க ஜலாலயன்ல இருக்கிறது லவ் ஃபாரகஹா, இந்த ஜெயிது வந்து இந்த ஜெயினபை விட்டு விலகிட்டார்னு சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே. இன்னொருத்தர் மனைவியா இருக்கிறவரை இப்படி ஆசைப்படுவது வந்து சாதாரண மனுஷனுக்கு வந்தாலே தப்பு, சாதாரண மனுஷனுக்கு வராது பெரும்பாலும், ஆனா ரசூலுல்லாஹ் வச்சுக்கிறாங்க. அப்ப அதைத்தான் நான் கேட்டதே தவிர, ஒரு பெண்ணு என்னமோ டைவர்ஸ் பண்ணப்பட்டு இருந்த நிலையில் இதை சொன்ன மாதிரி கொண்டு போறாரு அப்படி இல்ல. ஜலாலயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, இவர் தலாக்கு விட்டுட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே, இப்படி நீங்க ஆசைப்பட ஆசைப்படலாமா? சாதாரண மனுஷனுக்கு இது அனுமதி இருக்குதா? இன்னொருத்தனுக்கு மனைவியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு நமக்கு எப்படி கல்யாணம் பண்ற ஆசைப்படுறது? அவங்களா தலாக்கு விட்டு அவங்க இதெல்லாம் இருந்து இருக்கிற நேரத்தில் அது ஒரு பிரச்சனை இல்ல, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாயிரும். அப்படி இல்ல ஜலாலயன்ல என்பதையும் நீங்க வச்சுக்கணும். அடுத்து வந்து இந்த முன்னுக்கு பின் மொரணா பேசுறதுதான் வேலைன்னு நம்ம சொன்னோம். அது சும்மா சொல்லல, வரிசையா கிளிப்பிங்க போட்டு அபு தாலி முஸ்லீம், அபு தாலி முஸ்லீம் இல்ல, இறைவன் இங்கும் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் எங்கும் இல்ல, இப்படி எல்லாம் பொருள் எல்லாத்தையும் கிளிப்பிங் போட்டு காட்டிட்டோம். இப்பவும் முரண்படுறீங்களேன்னு காட்டினோம். முதல்ல நாங்க முரண்படலன்னு மறுத்துட்டு தான் நீங்க முரண்படுறீங்கன்னு அவங்க நமக்கு சொல்லணும். அவங்க என்ன செய்யல, அந்த முரண்பாட்டுக்கு பதில் சொல்லாம நீங்க தான் வந்து முரண்பட்டுட்டீங்க, எந்த ஹதீஸை தவறுண்டீங்களோ அந்த ஹதீஸை நீங்க ஆதாரமா காட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல இந்த பேன் பார்த்தெல்லாம் விட்டுப்புட்டாங்க அப்படின்றாங்க. அதாவது இந்த ஹதீஸ் இந்த பேன் பார்த்தது மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்த முறையிலும் ஒரு ரிவாயத் இருக்கிறது. இந்த பேன் பார்த்ததெல்லாம் இல்லாம தனிமையில இருந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி அந்த அர்த்தம் கற்பிக்க இருக்க முடியாமையும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்ப அதுல எதுக்காக அந்த ஹதீஸை மறுக்கிறோம்? ஒரு பெண் பார்த்தது இந்த மாதிரி மடியில உள்ள விஷயத்தை தான் மறுக்கிறோம். ஒரு பெண் போய் எப்படி வந்துகிட்டே வேறவை எல்லாம் வலிச்சு எடுத்து இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் மறுக்கிறோம். அது இல்லாம ஒரு அறிவிப்பு இருக்குமே, ஆனால் அதுவும் தள்ளணுமா? அப்படின்னு நாங்க தள்ள மாட்டோம். அந்த புகாரியில் நாங்க சொன்ன மாதிரி ஹதீஸ் இருக்குதா இல்லையா? புகாரியில 2895 ஹதீஸ்ல அது இருக்கிறது. அதுல என்ன இல்ல, பெண் பார்த்த சம்பவம்லாம் இல்ல.
அதை நம்ம எழுதியிருக்கமே தவிர ஒரு சம்பவத்தில் இட்டு கட்டப்பட்டதும் சரியானதும் கலந்து இருக்குமே ஆனால் இன்னொரு சம்பவத்தில் இட்டு கட்டதை கழிச்சிட்டு இருக்குமே ஆனால் இட்டு கட்டது கழிச்சதை நாங்கள் தள்ளிடுவோமா? தள்ள மாட்டோம். இதுல இந்த பேன் பாக்குற இல்லாம உள்ள அறிவிப்பை நாங்கள் எடுப்போம் ஆதாரமா, அதை நாங்கள் போட்டிருக்கோமே தவிர ஒரு முரண்பாடு இல்ல. இதெல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம முன்னாடி இப்படி சொல்லி இருக்கிறோமேலாம் தெரியாம இல்ல, உட்கார்ந்து பகுத்து பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுல வரக்கூடிய கேள்விகள்லாம் எதிர்கொண்டுதான் இது எழுதியிருக்கமே தவிர எங்கள்கிட்ட ஒரு குழப்பம் கிடையாது. அதை நாங்கள் இதை வந்து பதிவு பண்ண விரும்புகிறோம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா, மடியில வச்சாங்கன்னு எங்க இருக்கு, மடியில வச்சாங்கன்னு ஒரு வார்த்தையை காட்டுங்கிறாங்க. அதுல நான் வாய்ச்சி காட்டி தான் சொன்னேன், முஸ்லீம்ல இருக்கிறது 3536 இந்த கம்ப்யூட்டர் நம்பரும் அந்த பிரிண்டில் வித்தியாசங்கள் இருக்கலாம். வலா ரசகு இந்தஹா, தன்னுடைய தலையை ரசூல் சல்லாஹு தலையை அவரிடத்தில் வைத்தார் இருக்கு. அவர்கிட்ட எங்கே வைக்கிறது தலையை? அவங்க வச்சுக்கிட்டு இருக்கல, அந்த தலை அந்த பெண்ணிடத்தில் வைக்கப்பட்டுருச்சு. எங்க தலையை வைக்கிறது? அவரிடத்தில் வைத்தார். மார்பிளையா? நெஞ்சில சாய்வாங்க, தொடையில சாய்வாங்க. அவரிடத்தில் கொண்டு தலையை வைக்கிறாங்க, கலட்டி கொண்டு வைக்கிறாங்களே கட்டி. எப்படி என்ன வாசனை எப்படி இருக்கு? ரசகு இந்தஹா, ரசூல் சல்லாஹு தன்னுடைய தலையை அவரிடத்தில் அந்த பெண்ணிடத்திலே வைத்தார்கள். தலையை அந்த பெண்ணிடத்தில் வைத்தார் என்பதற்கு என்ன அர்த்தம்? குறைந்தபட்சம் மடின்னு நான் சொல்லி வேற என்னமா சொல்லுங்க. இப்ப அதுதான் மடின்னு சொன்னதா? அப்படி வைக்க கூட, அப்படி ரசூல் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரியான வேலையை எல்லாம் ரசூல் சல்லாசன் செய்ய மாட்டாங்க. இது அசிங்க அருவறுப்பு, இது அவங்களே நமக்கு தடுத்தது, இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னது, விபச்சாரத்துக்கு நெருங்க கூடாதுங்கிற கட்டளையில இதெல்லாம் வரும். பாக்குறதுக்கு கூட நெஞ்சாங்க அப்படிலாம். இது என்னது சாப்பிடுறதுல ஒழுங்கா ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு செஞ்சதையே அது அசிங்கத்தை சொல்கிறார்கள். நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் போய் இன்னொரு போய்கிட்டு பேன் பார்க்க சொன்னாங்க, பேன் பார்க்கறாங்க, டச் பண்ணிடுறாங்கல்ல, தலையை பிடிச்சி பேன் பார்க்கறாங்கிறதெல்லாம் வந்து பேன் பார்க்கறாங்க, உடம்புல ஒட்டி அந்த மாதிரி நெரிச்சி தானே பேன் பார்ப்பாங்க. அப்படிலாம் ரசூல்லாவோட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் யாரோ கட்டி விட்டுருக்கான்னு வழங்குதா, ஹதீஸ்னு வழங்குதா? இதைத்தான் நம்ம கேட்டோம். அதனால வந்து அதுல அந்த நாங்க சொன்னபடி இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொன்னு அதுக்கு அடுத்து வந்து புதுசா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அவகாசம் இருக்கும்ல, 27 கேட்டிருக்கணும் புதுசா, எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஓ எஸ் அலவுனுக்கு அணி ரூஹி, குர்ஆன்ல ஒரு வசனம், உயிரை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். குளிர் ரூஹும் நம்பரி ரப்பி, உயிர் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையில் உள்ளது. உங்களுக்கு குறைவா தான் அறிவு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு விளங்காது, ரூஹுண்டா தெரியாண்டு போங்க அப்படின்னு நல்லாவே சொல்லிவிட்டான். இது இதோட முடிஞ்சிருச்சுல, பேச வாய முடிக்கிறதுனா அர்த்தம் ரூஹுண்டா உயிர். அது என்ன உயிர்னா என்ன, அதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா என்ன செய்வாங்க கேட்டா தெரியாதுமோ தெரியாது நல்லா சொல்ல சொல்லிடறான். உமா ஊத்தித்து இல்மில்லா கலிலா, உங்களுக்கு குறைவாக தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஊ ஒத்துக்குறவாள் இமாம்கள் ஒத்துக்க மாட்டாங்க அறிவு கம்மிண்டா, அவங்க என்ன செய்யறாங்க? அது எப்படி அறிவு இல்லைன்னு சொன்னா அது எப்படி ரூஹுண்டா என்ன தெரியுமா? ரூஹுண்டா மலக்கும் மின்னல் மலாய்க்கத்தி, அது ஒரு வானவர். அதே வந்து கேட்டான், கேள்வி கேட்டவன் உயிர்னா என்னங்கறத அவன் கேட்கறான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து கேட்கல, அவ வழக்கம் சொல்றான் ரூஹுண்டா என்ன தெரியுமா? மலக்கும் மின்னல் மலாய்க்கத்தி, வானவர்கள் ஒருத்தர், லஹு சபூன் அல்பி வஜிஹின், அவருக்கு 70,000 முகம் இருக்கும். ஒரு வானவர் அவருக்கு மூஞ்சி எத்தன 70,000 முகம் இருக்குமா? குள்ளி வஜகிமின்ஹா சபூன் அல்பி லிசானின், ஒவ்வொரு முகத்திலும் 70,000 நாக்கு. ஒரு முகத்துக்கு நாக்கு மட்டும் எத்தன 70,000 நாக்கு இருக்குமா? அது அதோட நிக்கலையா? குள்ளி லிசானின் மின்ஹா சபூன் அல்பி லோகத்தின், ஒவ்வொரு நாவுலையும் 70,000 பாஷை இருக்குமா? பெருக்கிக்கு உலகத்தில் உள்ள பாஷையே கிடையாது. இவங்க சொல்ற கணக்குக்கு வந்து 70,000 × 70,000 × 70,000 × 70,000 அவ்வளவு பாஷை பெருக்கி கம்ப்யூட்டர்ல கூட அடங்காது, வழங்குதா? அவ்வளவு நம்பர் வந்துடும். அப்ப 70 ஒரு மலக்கு, ஒரு மலக்கு தான் அவரு, அவருக்கு 70,000 மூஞ்சி, ஒரு மூஞ்சியில 70,000 நாக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஒரு நாக்குல 70,000 பாஷை. இவர் தான் வந்து அவர் என்ன செய்வாராம்? அத்தனை பாஷையில அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வாராம். சப்பிஹுல்லாஹு தஆலா பித்துல்கல் லுகாதி குல்லிஹா, அத்தனை பாஷையிலையும் அவர் என்ன செய்வாரு? அவர் தஸ்பீஹ் செய்வாரு. இப்படி இந்த ஒருத்தர், இன்னொருத்தர் என்ன பண்றாரு? அவர் ஒரு மலக்கு, லஹு மேத்தி அல்பி ராசின், அவருக்கு 100,000 தலை இருக்கும். குள்ளி ராசின் மேத்தல்வி வஜகின், ஒவ்வொரு தலையிலையும் 100,000 மூஞ்சி இருக்கும், முகம் இருக்கும். குள்ளி வஜகின் மேத்தல்வி ஃபமின், ஒவ்வொரு முகத்திலையும் 100,000 நாக்கு இருக்கும். குள்ளி ஃபமின் மேத்தல்வி லிசானின், ஒவ்வொரு வாயிலையும் 100,000 நாக்கு இருக்கும். சபிஹுல்லாஹ தாலாபில் லுகாத்தின் முஹ்தலிபத்தின், பல பாஷையில் அவர் அல்லாஹ்வை ரூஹ பத்தி கேட்பார்கள் தெரியாது. எவ்வளவு அழகா விளங்குது, இப்ப விளங்குதா? குழப்புதா? சிரிப்பு வருதா? மற்றவர்கள் கேட்டா என்ன செய்வாங்க? என்னடா சரியான விட்டலாச்சாரிய அடி வின் பண்ற மாதிரி கேட்க மாட்டாங்களா? இது தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்தேன்னு வைங்க, அவங்க குரான் மீது அவங்களுக்கு மரியாதை வருமா? அவங்க மற்றவங்களுக்கு ஒரு குரானை பத்தி ஒரு தப்பான என்ன வருமா? நல்ல வேலைக்கு இந்த அரபிலே இருந்து தொலைஞ்சு போச்சு, தமிழுக்கு வந்துச்சுன்னு வைங்க, என்ன கதிக்கு அளவுறது? இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிற காட்சியை நம்ம பாக்குறோம். அதனால வந்து இது ஒரு விஷயம், இது ஒன்னாச்சு அப்படி குரானுக்கு விளக்கம். அது மாதிரி குகை வாசிகள் நல்லா சொல்றான், அது என்ன சொல்றான்னு நம்பிட்டு போயிட வேண்டியதான்.
அது தெரியாது உட்கார வேண்டியதான். உடனச்சராக குகைவாசின்னா அப்படி சும்மா இப்படி விட்டு போறது. குகைவாசின்னா என்னது? குகைக்கு பேரு. குகைக்கு பேரு பாஞ்சு லூசு. அந்த ஊருக்கு பேர் லூஸ் தான். ஊருக்கு பேரு, ஊருக்கு பேர் லூசு. அந்த கிராமத்துக்கு பேர் அப்சூஸ். நாய்க்கு பேரு கித்துமீர். அதுல உள்ள மன்னருக்கு பேரு மார்னூஸ். ஒவ்வொருத்தருக்கும் பேரு. அதுக்கப்புறம் குகைவாசிகளுக்கு பேர் என்னன்னா தாவானிசு, நவ்வாசு, மார்த்தனூசு, ரசனானூசு. வாயில் நுழைய மாட்டேங்குது, அரபி வார்த்தையும் இல்ல. அப்புறம் காத்துலூசு, தஸ்த தஸ்தன் தூசு, மக்சல் மீனியா, எம்லிஹா. அதோட நிக்கல. இவங்களுக்கு பேரை சொல்லி இன்னஞ்சலால விட்டமே. ஜிப்ரீலுக்கு பேர் என்ன தெரியுமா? அப்துல்லா. ஜிப்ரீலே அவருக்கு பேரு. ஜிப்ரீலுக்கு பேர் அப்துல்லா. அதுல வருது. மீகாயிலுக்கு பேர் உபைதுல்லாவாம். இப்ராஹிம் நபியுடைய ஆட்டுக்கு பேரு ஜரீரா. சுலைமான் நபியுடைய ஹுதுஹுதுக்கு பேரு வந்து அன்கரா. இப்படி எல்லாம். அன்பானவர்களே, இப்பொழுதுதான் முரண்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கடையில இன்னொரு முரண் இன்னும் எடுத்து நம்ம எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது சொல்றது. இப்ப நம்ம சொன்னா என்னங்க, உம்முஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் சொன்னீங்க, தனியா இருக்கிறாங்க, அது எப்படிங்க பொருந்தும், அதனாலதான் மறுக்கிறோம் நீங்க. ஆனா அதே ஹதீஸை நீங்க வந்து ஆதாரமா போட்டிருக்கீங்களே. நீங்க ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு ஆபாசங்கள் முத்திர குத்துனீங்க. சஹாபா பெருமக்களை காபர் ஆக்குறதுக்கு அதே ஆபாச ஹதீஸ ஆதாரமா காட்டீங்களே. இது முன்னுக்கு பின் முரண் இல்லையா அப்படின்றோம். ஒழுங்கா பதில் சொல்லணும், சும்மா இருந்திருக்கணும். ஆனா என்ன சொன்னாங்க, அது இல்லாம வந்திருக்குது. இல்லாம வந்திருக்குன்னு ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட தனித்திருந்தாங்கன்னு வருதுல்ல. நீங்க என்ன சொன்னீங்க, தனித்திருப்பாங்கன்னு வருது. அது எப்படி இருப்பாங்க? ஒருவருக்கு மனைவியா இருக்கக்கூடியவங்க இன்னொரு ஆணோட எப்படி தனித்திருப்பான்னு கேட்டீங்க. ஆனா இதுல அதுல அந்த வாசகம் இல்ல. பேணு பாப்பாங்க வாசகம் இல்லன்னு நீங்க எல்லாம் ஆய்வு பண்ணி தான் சொல்லிருக்கோம். நீங்க இப்ப உங்களுடைய ஆய்வினுடைய தரம் என்னவென்பதை இங்க இருப்பவர்களும் இதை லைவிலே பார்க்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள போகிறார்கள். எப்படி கேட்டீங்களா? நீங்க சொன்னீங்க எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் முஸ்லீம் போட்டுக்கிறீங்க? அதுக்கு நம்பர் கொடுத்திருக்கிறீங்க, 35 35 நீங்க நம்பர் கொடுத்திருக்கீங்க. அதாவது 3535 அதே ஹதீஸ முஸ்லீம்ல நான் படிக்கிறேன் பாருங்க. அதுல என்ன வருது? சும்ம ஜலசத். இவங்க உம்மஹராம் ரலியல்லாஹு அன்ஹா உட்காருவாங்க. தஃபிலி ரஸஹு தலையில பேன் பார்ப்பாங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க சொன்ன ஹதீஸ்ல வாசம் இல்ல. நீங்க இல்ல, நீங்க நம்பர் கொடுத்தீங்கல்ல, அந்த நம்பரை தாங்க வாசிக்கிறோம் முஸ்லீம்ல. ஏன் இப்படி எல்லாம் சொன்னீங்க? இப்படியுமா முரண்படுவாங்க? இதனாலதாங்க சொல்றோம், நீங்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் கொடுக்கற இதெல்லாம் வேணாங்க. எதை வேண்டுமானாலும் சொல்லிடுறதா? இப்பதான் சொன்னோம் இல்ல. நீங்க அதை நாங்க ஆய்வு பண்ணி போட்டிருக்கேன். நீங்க உங்க ஆய்வுடைய திறமை இதானா? எழுப்படையா இருக்கிற வார்த்தையும் இல்லன்ட்டீங்கள. நீங்க சொன்ன நம்பர் தாங்க முஸ்லீம்ல. அடுத்து இன்னொன்னு கேட்டா, நீங்க மடி அப்படிங்கறது ஒரு விளக்கம் கொடுக்க. நானும் சொல்றேன், ஒரு தவறா சொன்னா தவறு தான். சிரிப்பீங்க வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அதுவும் எல்லாருக்கும் உள்ளதுதான். சில பேருக்கு வாசம் வந்துடும், வருங்க நமக்கே தெரியாது. எல்லாருக்கும் உள்ளது. அவங்களும் பிஜி ஆன்லைன்ல கூட சொல்லிடுறாங்க, என்ன இந்த அறியாம நான் சொல்லியிருப்பேன், அது சுட்டி காட்ட நான் திருத்திக் கொள்வேன். ஏன்னா அறியாமலே பேசுவது எல்லா மனிதனுக்கும் இயற்கை. மடின்னு சொன்னதுங்கிற அதிசல இல்ல. நான் என் வார்த்தையில் வந்து விட்டது, பிரச்சனை அதோட முடிஞ்சு போகும். நம்ம ஒண்ணு விவகாரம் பண்ண மாட்டோம். எப்படி சொல்ல முடியும்? எல்லாருக்கும் உள்ளதுதான். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த வருது அருகில் வருது, அருகில் தான் நெஞ்சலா மடியலா? அப்ப மடின்னு அர்த்தம் வைக்கிறோம் அப்படிங்கிறீங்கள. இந்த உக்கு அரபி மொழியில என்ன அர்த்தங்கிறது கூட இது வரைக்கும் தெரியாதா? அருகின்ற அர்த்தம் இருக்கா இல்லையா? இப்போ குர்ஆன்ல கூட அல்லாஹு தஆலா சொல்றான், குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லும் போதெல்லாம் வஜத இந்தஹா அவர்களிடத்தில் பெற்றுக் கொள்வார்கள் ரிஸ்கா, ரிஸ்கை. அதான் பணம் சொல்றோம், ரிஸ்கை இந்தஹான் தான் இருக்குது. அப்ப அதனால மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெஞ்சிலே பெற்றுக் கொண்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மடியிலே பெற்றுக்கொண்டான்னு இருந்தாலே இந்தங்கிற வார்த்தை தானாங்க. அங்க அருகிலேங்கிறதுக்கு இந்தங்கிற வார்த்தை இல்லையா? அர்த்தம் இருக்கா இல்லையா? அப்ப நீங்க ஒழுங்காக கண்ணியமான அர்த்தம் இருக்கிறத விட்டுப்பட்டு ஆபாசமான அர்த்தத்துக்கு போறீங்க. ஃபிக்ஹ் கிதாபலதான் போனீங்க போனீங்க போனீங்க. அது ஹதீஸ்லயும் அப்படி செய்யணும். அதனால இப்ப என்ன மக்கள் என்ன விரும்புறாங்க, என்ன புரியுறான்னு கேட்டா, இவங்களுக்கு அது அரபி தெரியாதுங்கிற நம்ம பாத்துக்கிட்டோம். ஏன்னா சில வாசங்களும் தாங்க என்ன ஃபுஸ்து ஃபாஸ்ட்லாம் சொல்லி காட்டினாங்க, அதையும் ஒழுங்கா வாசிக்க தெரியல. என்ன அது? ஏன்னா அவங்க சொன்னது அது வந்து அரபி மொழியே கிடையாது, வேற ஒரு மொழி, அதையும் வாசிக்க தெரியலங்கிறத அவங்க மூலம் தெரிஞ்சு கேட்டாங்க. ஏன்னா அவ ஜிப்ரேல், அதுக்கு அப்துல்லாண்ட ஜிப்ரேங்கிறது ஏதோ ஒரு மொழியா இல்லையா?
அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குமா இல்லையா? அது இறைவனோட அடியாங்கிறது அந்த லாங்குவேஜில் உள்ள அர்த்தம். இதுல என்ன ஒரு விவகாரம் இருக்குது, இதுல ஒரு கேலி என்ன இருக்குது, இதுல ஒரு குறை என்ன வந்து போச்சு? ஜிப்ரீல்ங்கிற வார்த்தைக்கு அந்த லாங்குவேஜில் அப்துல்லான் இருக்கு, இல்ல அதெல்லாம் கிடையாதுன்னு வேணா சொல்லுங்க. அந்த லாங்குவேஜ்காரன் சொல்லுவாங்க எங்க மொழி அர்த்தம் எனக்கா எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களை பாதி கேட்பாங்க. அதனால அதுவும் அது இப்ப அரபியும் அவங்களுக்கு அந்த நிலைமை தானே. அபு தலாயிலுக்கு வழக்கம் கொடுத்தாங்க, ஆனா அந்த ஆதாரங்களின் தந்தைக்கு என்ன வழக்கம் கொடுத்தாங்க, அபுண்டா தந்தை ஆதாரங்களை எல்லாம் உருவாக்குவார் அப்படின்னு அர்த்தம் கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அபு ஹுரைரா தான் சஹாபிட பேருங்க, பூனையின் தந்தைன்னு தான் அர்த்தம். ஏன் தெரியுமா? பூனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அவர்கள், அவங்க அர்த்தம் கேட்கலாமா? அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அபு துராபு இருக்குதுங்க, துராபு துராபுனா மண்ணு, மண்ணின் தந்தை, மண்ணை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள், அவங்க அர்த்தம் கேட்கலாமா? இப்படி தாங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்ப குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்ங்கிறது எப்படின்னு பாக்கணும். நம்மளா குர்ஆன் முரண் வரோம், அவங்க எல்லாம் குர்ஆன் முரண் பண்றாங்க. ஏன்னு கேட்டா நாங்க வந்து குர்ஆன் ஹதீஸ் பரா தான் நடப்போம், எங்களுக்கு ஆதாரம் எல்லாம் குர்ஆன்னா ஹதீஸ் தான் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது அப்படி, ஆனா அவங்களுடைய செயல் எப்படி இருந்துகிட்டு இருக்கு? குர்ஆனையும் விட்டுட்டாங்க, ஹதீஸையும் விட்டுட்டாங்க, மற்றவருடைய செயல்பாட்டையிலங்க ஆதாரமா கட்டுறாங்க. உதாரணத்துக்கு எழுந்து நிற்கலாமா எழுந்து நிற்க கூடாதாங்கிறதுக்கு கருணாநிதியே ஆதாரம் காட்டினாங்க. நேற்று நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். அப்ப அது என்ன, அது மதுபா அவர் மேடையில இருந்தால் எழுந்திருக்க மாட்டார், ஆகவே நாம் எழுந்திருக்க கூடாது, இது ஆதாரம். வீட்டுக்கு போனால் அவர் எழுந்து நின்று வரவேற்பார், அதனால் நாம் எழுந்து வரவேற்கலாம். இப்ப ஒரு சட்டம் கூடுமா கூடாதாங்கிறதுக்கு குர்ஆன் ஆதாரமா ஹதீஸ் ஆதாரமா கருணாநிதி ஆதாரமாங்க? கடுத்து என்ன ஆகி போச்சு? நம்மளையெல்லாம் ஷாபி மதப்புன்னாங்க, ஹனவி மதப்புன்ட்டாங்க, அவங்க கருணாநிதி மதப்பு போயிட்டாங்க. இப்ப இப்படிதான் நின்றுகிட்டு இருக்கு. அதனால எது எப்படியோ அப்படி பாக்கணும். ஆனா மூணு வசனத்தை நம்ம வந்து வாட்சி காமிக்க சொன்னாங்க, இது வரைக்கும் அவங்க வாட்சி காமிக்க கிடையாது. இந்தங்கிற வார்த்தைக்கு மடின்னு புரியணும்ட்டாங்க. மடிங்கிறது தெரியாம வந்துச்சு வேணா சொல்லட்டும், இந்த உக்க மடியெல்லாம் அர்த்தமெல்லாம் கிடையாதுங்க. அருகில் அர்த்தம் வைக்கலாம், அரபியும் மொழியில அது இருக்கதான் செய்யுது. குர்ஆன்ல நீங்க நிறைய இந்தங்கிற வார்த்தை எடுத்து பார்த்தா அருகில் அர்த்தம் இருந்துருக்காங்க, புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து இவங்க சொன்னாங்கல்ல இவ்வளவு அரபி விஷயமா சொல்லியிருக்கிறோமே நாங்க, அவங்க அண்டர்லைன் போட்டு கொடுத்த ஒரு எந்த இடத்த நம்ம சொன்னோம், எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அதுல வந்து நீங்க வந்து ஏதாவது குறிப்பிட்டு கொடுங்க. இன்னும் அவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்திலும் அவர் வந்து சொர்க்கத்துக்குரியவர் சொன்னதா இல்லங்க? ஏன்னா எப்படி இருக்குது, வக்கான குர்ரத் அயினில் ஃபிரௌன் பின் ஈமான் அல்லதி அஅதா அல்லாஹு அந்தல் கரகி ஃபகபிலஹு தாஹிரன் முதஹரன் லைஸ பி ஷய்யும் கபஸ். அவங்க அர்த்தம் வச்சிட்டாங்க அதேதான். அது அந்த நேரத்து ஈமான் கொள்ளும் பொழுது அவன் உளப்பூர்வமாகத்தான் பண்ணான், இதுதான் உண்மை, அதைத்தான் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா கிடையாது, அது இன்னொரு கிதாபுல விளக்கம் அளிச்சிட்டாங்க. அதே போல பலவுக்கான எழுதிருக்கிறாங்க. இதுல ஃபிரௌன் வந்து நரகத்துக்கு போக மாட்டான், அவன் வந்து சொர்க்கத்தான் போவாங்கிற வாசகம் எங்க இருக்குது? அவங்க அண்டர்லைன் எழுத்துதான் வாய்ச்சேன். அவங்க எதை வந்து குறிப்பிட்டு கொடுத்தாங்களோ அதுல வாசமா இல்லங்க. அந்த நேரத்தை அவன் சொன்னது உளப்பூர்வமா தான் சொன்னான், அதுல சந்தேகம் கிடையாது. அதனாலதான் அல்லாவே கேட்கறான், வக்கத அசைத்த மீன் கபில், இப்ப சொல்ற கரெக்ட், முன்னால எப்படி இருந்த அப்படி அல்லா கேட்கறான். அப்ப அல்லா ஏன் இப்போது சரியா சொல்ற, இதுக்கு முன்னால மாறு செஞ்சியா அல்லா சொல்றேன்னு நீ மாறு செஞ்சான்னு சொல்லலாமே. மீன் கபிலுக்கிற வார்த்தை அல்லா ஏன் போட்டான், அர்த்தம் இல்லாம போட்டான், நீங்களும் தான் ஒப்புக்கொண்டிருக்கிறீங்க. அதே கருத்து தான் நம்முடையது. அல்லாஹு தாலா எந்த வாசத்து வார்த்தையை போட்டாலும் ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டான், அர்த்தத்தோட தான் செய்வான் அப்படிங்கறத நீங்களும் சொல்லிதான் இருக்கிறீங்க. அதே போல பாருங்க, இப்ப கஸ்தானி மாம் கொடுத்த விளக்கத்தை எல்லாம் சொன்னாங்க. வீட்டுக்குள்ள வந்து நாய் இருந்தா வழக்கு மாறு போக மாட்டாங்க, அதுக்கும் வீடுங்கிறது ஒரு கல்பு, மனிதனுடைய உள்ளம், நாய்ங்கிறது தீய குணங்கிட்டாங்க. ஒரு ஹதீஸுக்கு ஒரு ஆயத்துக்கு பல விளக்கங்கள் குறித்து இயற்கை, ஒரு ஆள் ஒரு விளக்கம் சொல்லுவாரு, நல்ல விளக்கமா இருந்தா எடுத்துக்கொள்ளலாம், இல்ல எடுத்துக்கொள்ள முடியல விட்டுறலாம். ஆனா அவர் சொன்ன விளக்கம் தப்பா அப்படின்னு தான் பாக்கணும். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானதா? இப்ப ஒவ்வொரு ஆளு தீய குணத்தோட வாழக்கூடாதுன்னு விரும்புறோம், அவர் விளக்கம் கொடுக்கறாரு. அதே நேரத்துல ஒரு வீட்டுல வந்து நாய் இருக்கு மலக்குமாறு வரக்கூடாதுன்னு நம்ம வெளிப்படையான சட்டம் சொல்றோம்ல, இதை மறுத்தாங்களா? ரஸ்தாலி மாம் இப்படி அர்த்தம் கிடையாதுன்னு சொன்னாங்களா? அப்படி அவங்க சொன்னா நீங்க எங்களை ஆதாரம் தாங்க. அதாவது வெளிப்படையான நாய்க்கு சட்டம் பொருந்தாது, இது வந்து இந்த உள்ளத்துக்கும் தீய குணத்துக்கு தான் பொருந்தும், அந்த அர்த்தம் பொருந்தாது என்று இமாம் ரஸ்தாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி இருந்தால் அதுக்குள்ள ஆதாரத்தை நீங்க தாங்க. அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்கிறோம்.
அப்படி சொல்லி இருந்தாக்க நாங்களும் ஒப்புக்கொள்றோம். அதனால அவங்க ஒரு ஹதீஸுக்கு பல விளக்கம் கொடுக்கும்போது முந்தின ஹதீஸ விளக்கத்தை மறுத்தாருங்கன்ற நிலைக்கு நம்ம எங்க வரணும்? அதே போல இந்த மின்னலுக்கு இடிக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்கிறீங்க. நீங்க மின்னலுக்கு மின்னலுங்கிறீங்கல்ல, மலைக்கு மலைங்கிறீங்கல்ல, இப்படி அர்த்தமே கொள்ளக்கூடாது. நான் சொல்ல அர்த்தம் தான் வைக்கணும் என்று அவங்க சொல்லியிருந்தால் எந்த கிதாப சொன்னாங்கன்னு ஆதாரம் தாங்க. நீங்க சொல்ற அர்த்தம் அவங்க ஒப்புக்கொண்டதான். அதற்கு மேமிச்சமான விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம விரும்பினா ஏற்றுக்கொள்ளலாம், இல்லாவிட்டா ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். ஆனால் எதை நாம் விளங்குகிறோமோ அந்த அர்த்தம் கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அதற்குண்டான ஆதாரத்தை நீங்க தந்துவிட்டு பேச வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். என்னுடைய விவாதத்தில் பல்வேறு கருத்துக்களை சொன்ன இமாம்கள் உதவி இல்லாமலே புரியலாம் என்று சொல்லிவிட்டு விவாதத்துக்கு வந்து விட்டீர்கள். அப்படியானால் இதுக்கு விளக்கம் என்ன என்று கலாலா பிரச்சனை, ஹஜ்ஜுடைய மாதங்கள், வணக்கங்கள் அழிந்து போவது, உன் தந்தின் மீது சத்தியமாக 53, ஈலாவுடைய சட்டம் 10 சத்தியமாக, சாலிம் ரலியல்லாவுடைய சம்பவம், உம்மு ஹராம் ரலியல்லாவுடைய சம்பவம், இன்னும் அதே போல உம்மு சுலைம் ரலியல்லாவுடைய சம்பவம் சொன்னோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய கடைசி அமர்விலே ஷேக் அப்துல்லா சில வாதங்களை வைத்திருக்கிறார். அதில் இப்னு அரபியுடைய ஃபிரௌன் முஸ்லீம் என்று அவன் சொல்லியிருக்கிறான் என்பதுடைய நேரடி நூல் ஆதாரத்தை கேட்டார், கொடுத்தோம். அதை வாசித்து அர்த்தம் செய்ய சொன்னோம், வாசித்து அர்த்தம் செய்யலை. அர்த்தம் செஞ்சாலும் என்ன வழங்கி போயிருக்கேன், ஃபிரௌன முஸ்லீம் என்றுதான் சொல்கிறான். தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பழைய தீமைகள்லாம் அழிந்து விட்டது என்றெல்லாம் கூட அதில் என்ன செய்யறான், இப்னு அரபி சொல்றாங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம வந்து நிரூபிச்சு இருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்யல, அவரு அரபியை வாசிச்சாரு, வந்து அந்த மாதிரி பொத்துகாத்துல் மக்கியாவில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைவெர்ட் ஆகி போயிட்டார். அப்ப இந்த குரானுக்கு விளக்குங்கிற பேர்ல குழப்பி இருக்கிறார்கள் என்பது அவர் இருட்டடிப்பு செஞ்சதுல இருந்தும் நமக்கு நிரூபணம் ஆகிவிட்டது. அடுத்ததாக இன்னொரு உதாரணத்துக்கு இப்னு அரபி வந்ததுனால சொல்றேன். இந்த இப்னு அரபி இவர் குரானுக்கு விளக்கம் சொல்றேங்கிறாங்களே, எப்படி கேடு கட்டவன் சொன்னா, மூசா நபி காலத்துல காலமாட்ட வணங்கினாங்க, சிலையை செஞ்சு அவங்க அல்லாவை தான் வணங்கினாங்க. ஹாரூன் போய் கண்டிச்சார், அதான் தப்புங்கிறான். அவங்க சிலையை வணங்கினாங்களே, அவங்க அல்லாவை தான் வணங்கினாங்களே. எப்படி சொல்றான், மூசா அலமபில் அம்ரி மின் ஹாரூன், ஹாரூனை விட மூசா நன்கு அறிந்தவராக இருந்தார். காலமாட்ட வணங்கினவங்க என்ன வணங்கினாங்க என்பதை விளங்கி கொண்டார். அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். ஒமா ஹக்கம் அல்லாஹு பிஷையின் இல்லா வக்க, அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்கிறான் அது நடந்தே தீரும். அந்த அடிப்படையில் அவங்க அல்லாஹ் தான் வணங்கினாங்க. இப்ப காண அழுத்துபு மூசா அஹாஹு ஹாரூன லிமா வகால் அமருஃபி இன்காரிகி அதுமித்திசாகி, ஹாரூனை எதுக்கு அவர் கண்டிச்சாருன்னு கேட்டா, காலமாட்ட வணங்கினாலும் நீ போய் கண்டிச்ச அப்படிங்கிறதுக்கு தான் அவர் கண்டிச்சாரு. இப்ப இன்னல் ஆரிஃப, ஆரிஃப் ஞானி யார் என்று கேட்டால், மையரல் ஹக்க ஃபீ குல்லி செய்யின், ஒவ்வொரு பொருளையும் அல்லாவை யார் பார்க்கிறாரோ, பல் யராகு ஐன குல்லி செய்யின், ஒவ்வொரு பொருளாகவும் அல்லாவை பார்க்கிறாரோ அவர் தான் ஞானி அப்படிங்கிறான் யார், இப்னு அரபி. அந்த இப்னு அரபி தான் ஃபிரௌனையும் முஸ்லீம் சொல்றான், அந்த இப்னு அரபி தான் இவங்களுக்கு எல்லாம் குருநாதர், அதுக்காக சொல்ல வர்ற. ஆனா இவன் எல்லாம் வழிகேடர்ந்து விவாதத்தில் சொன்னார். விவாதத்தில் என்ன சொன்னார் போடுங்க, போன விவாதத்தில் முதல் தலைப்புல இரண்டாவது தலைப்புல அது சொல்லியிருக்கிறார். சரி சரி, எல்லா பொருளிலும் இறைவன் இறங்குகிறான், ஒவ்வொரு பொருளிலும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற கொள்கை அவங்களுக்கு.
இந்த இரண்டுதல் உங்களுக்கு சொல்லுன்னு சொல்லுவாங்க. இத்திஹாசம் உங்களுக்கு இரண்டரை கலசம், அதாவது ஒரு பாத்திரம் இருக்கு, அது தண்ணி ஊத்தணும் வைக்கிறேன், அது அந்த பாத்திரத்து தண்ணி இறங்கியது. சில பேர் அல்லாஹ்வுக்கு நம்ம கூட இருக்கிறான், அல்லாஹ் நம்ம கிட்ட இறங்கி இருக்கிறான் அப்படின்னு வழங்குறாங்க. இது இஸ்லாத்துல இல்லங்க, இஸ்லாத்து இல்லாத முரணான கொள்கை இது. இன்னொன்னு இத்திஹாதம் சொல்லுவாங்க, இரண்டரை கலத்தல். அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, டீ இருக்கு, சர்க்கரை போட்டோம், கலந்துருச்சு, பார்க்க முடியல, இரண்டரை கலந்து விட்டது. அந்த மாதிரி இறைவன் நம்மகிட்ட இரண்டரை கலந்துட்டான் என்று சொல்லியுள்ளவர்கள் இருக்கிறார்கள். இத்திஹாது இதுவும் கூடாது, இது இஸ்லாத்துல இல்ல. எதுவும் கூடாதான், ஆனா அதை எப்படி அறிவு சொல்லியிருக்கிறான், எது கூடாதுன்னு ஒரு சொன்னாரோ அது அதைத்தான் இமாம்ங்கிறாரு, ஷேகுல் அக்பருங்கிறாரு, பாராட்டுறாரு, ரஹிமஹுல்லா சொல்லணும்ங்கிறாரு. அது விளங்கிக்கிறங்க இதுக்காக வேண்டி. அது மாத்திரம் இல்ல, சந்தர்ப்பு தகுந்தவாறு இடத்துக்கு தகுந்தவாறுலாம் பிறண்டு பிறண்டு பேசுறதுக்கு போன தலைப்புல அவ்வளவு ஆதாரங்களை காட்டணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப அவங்க வந்து கத்தம் பாத்தியா இறந்து போன ஆட்களுக்காக வேண்டி பாத்தியா ஓதி ஈசால் செய்யலான்னு ஒரு கொள்கையில உள்ளவங்க, அந்த கொள்கையில உள்ளவங்கள்ட்ட ஒரு எதிர்கேள்வி கேட்கப்படுது. அவங்க என்ன, எல்லா நன்மையும் சேர்த்து வைக்கலாங்கிறீங்கல, கணவன் மனைவி சேர்வது கூட நன்மை தானே, அவர் ரெண்டு பேரும் படுத்துட்டு இந்த நன்மையை சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது, இந்த வாதத்துக்காக இந்த சபையில சேர்த்து வைக்கலாமே, எங்க வீட்டுல எங்க பாப்பா மூத்தா போயிட்டாங்க, பத்து பேர் பொண்டாட்டியோட வாங்க, எங்க வீட்டுல படுத்து கிடந்துட்டு அந்த நன்மையை சேர்த்து வச்சுட்டு போங்க அப்படின்னு கேட்கலாம்னு சொல்றாரு. அது இடத்துக்கு தகுந்த எந்த இடத்துல என்னத்தையும் ஒத்துக்குருவார், எந்த ஒத்தையும் மறுப்பார். அது போடுங்கள கட்டம் வந்துடுறத செஞ்சிட்டாங்க. அதுலயும் பேன் பார்த்த விஷயம் வருதுங்கிறார். இது வந்து 3535 நம்பர் நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்த ஹதீஸ் 35-36 நம்ம சொன்னது இருக்கு, ஒரு நம்பர் மிஸ்டேக், 35-36 பதிலா 35-35 போட்டிருக்கு. அந்த செய்தி இல்லாம இல்ல, நம்ம சொன்னது இவர் சொன்னார் இபுன சாக்கில் இருக்குன்னு, அது இல்ல முஸ்லீம்ல இருக்குன்றாரு, அது இல்ல திருமதியில இருக்குன்றாரு, ஹதீஸே இல்ல. இல்லாதையெல்லாம் விட்டு அடிச்சு கடைசியில வந்துகிட்டு மனிதன்டா தவறு செய்யறவன் லாஸ்டா சொல்லிட்டு போனார, அப்படி இல்ல. செய்தி இருக்குது, நம்ம சொன்ன செய்தி, பேன் பாக்குற செய்தி எல்லாம் இல்லாம உம்மு ஹராம் வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது அந்த செய்தி மாத்திரம் என்ன இருக்குது, தனித்து இருக்காம இந்தனா எங்களிடத்தில் ஒரு கூட்டமாயிருக்கு சொல்ற மாதிரி எல்லாம் ரிவாயத்தில் முஸ்லீம்ல இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு நம்பர் இணைஞ்சிட்டோம், 35-35 போட்டிருக்கிறோம், 35-36 போடணும், இல்லாத ஒண்ணு நம்பர் மிஸ்டேக், எழுத்து பிழை. 5-6 அடுத்தடுத்து கீபோர்டில் பட்டன்ல இருக்கு, 5-6 அடிச்சுட்டாங்க, 6 உட்காந்து போயிரும், கவனக்குறை. இது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்ல, நீங்க அம்புட்டு இருட்டடிப்பு, அவ்வளவு கள்ளத்தனம் பண்ண காட்சியை பாக்குறோம். அதை விட மேற்று என்ன, ஹதீஸ்ல யாரும் இருட்டடிப்பு செய்யல. மேற்று என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணு வீட்டு ஏத்தாப்புல வீட்டுல ஒரு பெண்ணு வீட்டுல போய் அங்க வந்து படுத்து தூங்கி அங்கேயே உட்காந்து தலையில அந்த பெண்ணு வந்து பேன் பார்த்து இப்படி செஞ்சாங்கன்னு வருத, இது சரியா தவறா, செய்யலாங்கிறீங்களா செய்யக்கூடாதுங்கிறீங்களா? அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்நிய பெண்ணிட்ட போய் பேன் பார்த்தாங்க, பேன் பார்க்கறதா டச் பண்ணணும், தொடணும். பேன் பார்த்தல் என்றாலே தொடாமையெல்லாம் பேன் பார்க்க இயலாது. ஒரு அந்நிய பெண்ணும் ஒரு ஆணுட்ட பேன் பார்க்குதல் என்பது இந்த மாதிரி ஒழுக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்களா, இது அசிங்கமான இமாம்கள் விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம், இது கட்டுக்கதைங்கிறோம். இது இல்லாமல் வரக்கூடிய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம், இந்த பேன் பார்க்கிற இந்த மேட்டர்களை என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூட நாங்க சொல்லிட்டோம். நீங்க சரின்னு சொன்னா அது சரின்னு ஆர்குமெண்ட் பண்ணணும். எப்படி போனாங்க, அவங்க மகரமான உறவு உண்டு அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும், அல்லது அவங்களுக்கு தனி ஸ்பெஷல் சலுகைன்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும். அதுக்கெல்லாம் பதில் நாங்க வச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்ல இருந்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன, இந்த ஆபாசத்தை நீங்கள் ஹதீஸ் என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொண்டால் அதுல இருந்து சொல்லக்கூடிய முடிவை சொல்லுங்க. அதே மாதிரி இந்த சாலிம் ஹதீஸை எடுத்து நம்மள்ட்ட கேட்கிறார், நம்ம என்ன செஞ்சோம், சாலிம் சம்பந்தப்பட்டு பொய்யின்ட்டோம். அது என்ன மேட்ரு, ஒரு ஆள் வந்து இளைஞர், ஒரு வீட்டுல போக வர இருக்கிறாரு, அந்நிய வீட்டுல போக முடியுமா போக முடியாது,
அவங்க வீட்டுக்கு வர்றதா இருந்தா ரசூலுல்லா என்ன வழி வழி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீ இளைஞனா இருக்கக்கூடிய நீ போய் அந்த பெண்ணிடத்துல பால் குடிச்சிரு, பால் குடிச்சு அம்மா வாயிடலாம், அம்மா வாயிட்டாங்கன்னா போக வர இருக்கலாம், தப்பு இல்லைன்னு ரசூலுல்லா சொன்னாங்களாம். இது சட்டமா இப்படி ரசூலுல்லா சொல்லுவாங்களா? ஒரு அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தை பார்க்கிறதே ஆபாசம் அசிங்கன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தில் வாய வச்சு பால் குடின்னு ரசூலுல்லா சொல்லியிருப்பாங்களா? இது பொய்ன்னு நாங்க சொல்லக்கூடிய வழக்கம். நீங்க மெய்யின்றீங்கன்னா அதை செய்யலாம்னு சொல்லுங்க. அல்லது ரசூலுல்லாவுக்கு மட்டும் சிறப்பு சலுகை சாலிமுக்கு மட்டும்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க. சிறப்பு சலுகைங்கிறதுக்குரிய ஆதாரத்தை அல்லாவுக்கு ரசூலும் சொன்னாங்கன்னு என்ன செய்யணும் ஆதாரத்தோட நீங்க எடுத்து காட்டணும். அதுதான் கேள்வி. அது உம்முஸ்லாம் உம்முஸ்லாமாக்கு என்ன சொல்றீங்க, சாலிம் ஹதீஸுக்கு என்ன சொல்றீங்க, உம்மு ஹராமுக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லி இவர் கேள்வி கேட்கிறாரு. கேள்வி நாங்களாம் கேட்கணும், அதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த கருணாநிதி மதகு எந்திரிச்சு நிக்கிற சம்பந்தமா, நீங்க நேர்மையான ஆளா இருந்தா அந்த எந்திரிச்சு நிக்கிற சம்பந்தமா என்ன எழுதணும் முழுசா படிக்கணும். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு, ஹதீஸ் ஆதாரங்களோட எழுதப்பட்டிருக்கா, காரணத்தோட எழுதப்பட்டிருக்குதா, அதுல புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் கருணாநிதி. இவர் என்ன செய்வார் தெரியுமா, கருணாநிதி மதகப் அப்படி பின்பற்றுவார். கருணாநிதி என்ன பண்ணுவார் தெரியுமா, அன்புக்கு மூன்று எழுத்து, அண்ணாவுக்கு மூன்று எழுத்து, மூணு எழுத்து இருக்கிறதுனால அது பெரிய சிறப்புன்னு படிப்பாரு. முட்டா மடமைக்கும் கூட மூணு எழுத்து, கழுதை கூட மூணு எழுத்து இருக்கிறது. அதே மாதிரி இவர் என்ன செய்வார் தெரியுமா, மூணாம் பாத்திய ஒரு ஆதாரம் காட்டுவார் கருணாநிதி மதகப் பின்பற்றி. மூணு வரும்ல, அந்த மூணுங்கிற எல்லாம் எடுத்துக்காட்டு குரான்ல புத்தியில, மூணு சிறந்த நம்பர், மூணு கெட்டதுங்க வருது. மூணு என்ன வருது, அந்த கிளிப்பை நான் போட்டு காட்டுறேன். மூணுங்கிற நம்பர் கொடுங்க, அப்ப மூணுங்கிற நம்பருக்கு சிறப்பு இருக்கலாம். என்னது, அதனால மூணாம் பாத்தியா வராங்களாம். மூணு ஒரு நம்பர் வந்ததுக்கு மூணாம் பாத்தியா சம்பந்தம் இருக்கா, அடுத்து போட்டு டைம் இல்ல, அடுத்த முடியல எடுத்து காட்டுறேன். இதுதான் கருணாநிதியுடைய மதகபு. கருணாநிதி மதகபு என்ன, இந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ற அவருடைய மதகபு என்னங்க, அதே மதகபு தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இந்த அவையிலே குழுமி இருக்கிற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நேற்றைய விவாதத்தினுடைய தொடர்ச்சி ஆரம்பமாயிருக்கிறது. நேற்றைய விவாதத்தினுடைய தலைப்பு, இமாம்களுடைய உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா, இதுதாங்க தலைப்பு. அந்த தலைப்புல தான் விவாதம் நடக்குது, நடக்கணும். சுன்ன ஜமாத் ஐக்கியத்தினுடைய நிலைப்பாடு, இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனையோ ஹதீஸையோ விளங்க முடியாது அப்படிங்கிறது. இமாம்களுடைய உதவி இருந்தாலும் புரிய முடியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு, குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்களுடைய உதவி தேவையில்லை, இமாம்களின் விளக்கங்களில்தான் குழப்பங்கள் நிறைந்து குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாகவும் உள்ளன என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. இப்ப அவங்களுடைய நிலைப்பாட்டில் முதன் முதலாக சொன்னது, குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்கள் உதவி தேவையில்லைன்னாங்க. நேற்றையிலே இருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து வச்சு நீங்க விளக்கம் சொல்லுங்க, இமாம்களுடைய உதவி தேவையில்லைன்ட்டீங்க, அப்படியானா நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு பட்டியல் போட்டோம். அதுக்கு இது வரைக்குமே பதில் சொல்லல. பலிவுமிகு சுலுசு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு தவறான கருத்தை சொன்னாங்களே தவிர வேற எதுக்குமே அவங்க பதில் சொல்லலாங்க. கலாலா விஷயத்தில் கூட கடைசி நேரத்தில் நம்ம சொன்னதை ஒப்புக்கொண்டாங்க. ஆமா, ஏன்னா அந்த அவங்களுடைய தர்ஜமாவில் எழுதிருந்தாங்க, பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் கலாலாண்டு. ஆனா நேற்று தினத்துல தந்தை இல்லாதவங்க அப்படிங்கிற இமாம்கள் சொன்ன விளக்கத்தை எடுத்துக்கொண்டாங்க. அவங்களுடைய தர்ஜமாவில தப்புனதுங்க தப்புங்கிறது இது மூலம் அவங்களே ஒப்புதல் வழங்கிட்டாங்க இந்த அரங்கத்தில். அடுத்து வேற எந்தக்குமே அவன் பதில் சொல்லவே இல்லைங்க. நம்ம கேட்டோம், கனிமத்து பொருள் அல்லாவுக்கு இருக்குது, அல்லாவுக்குங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டோம். நீங்க இமாமுடைய உதவி இல்லாம புரிய முடியுங்கிறீங்க, சொல்லி காட்டுங்கன்னு கேட்டோம், சொல்லல. அப்புறம் லா உக்ஸ்மி பிஹாதல் பலத் அப்படிங்கிற இடத்துல நீங்க சத்தியம் செய்கிறேன்னு அர்த்தம் வைக்கிறீங்க, ஆனா அல்லாஹு தஆலா லாங்கிற வார்த்தையை போட்டிருக்கான்.
அல்லாஹு தஆலா எந்த ஒரு வார்த்தையும் தேவையில்லாம போட மாட்டான் குர்ஆனில் என்பது நம்ம நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை அவங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுடைய தர்ஜமான எழுதியிருக்கிறாங்க, அதையும் நம்ம சுட்டி காட்டணும். நீங்க சொல்லிருக்கீங்களே, அப்ப எதுக்கு அல்லாஹு தஆலா எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தான், பதில் சொல்லுங்க அப்படின்னும். அல்ஹஜ் அஷ்ஹுரு மாலுமாத், ஹஜ்ஜுடைய மாதங்கள் அறிந்த மாதங்கள், அப்ப குர்ஆன் இருந்தா ஹதீஸ் இருந்தா எந்த மாதங்கள்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். இன்னும் சொல்ல போனா அவங்களோட விளக்க உரையில நபிகள் நாயகத்துடைய விளக்கத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம் என்று கூட அவங்க எழுதியிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய விளக்கத்தின் மூலம் அறிந்து கொள்ளுங்கிறீங்களே, அது எப்படி அறிந்து கொள்ளுங்க சொல்லுங்க அப்படின்னும் இது வரைக்கும் அவங்க சொல்லவே கிடையாது. ஈலாவுடைய சட்டத்துல கோபமா சொன்னா மட்டும்தான் இந்த சட்டமா, அல்ல வேறு நோக்கத்துக்காக சொன்னா இந்த சட்டமா? அவரு இந்த 4 மாதங்களுக்கு பிறகு தலா கொடுக்கவில்லை என்றால் இயற்கையாக தலா காயிருமா, இவர் தலா கொடுத்து தான் ஆகுமா? அப்படியே ஒரு தலா கொடுத்தாக்கா ரஜாயத்தான தலாக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி வச்சாங்க. ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, இமாம்கள் உதவியில தேவையில்லை, நாங்களும் புரியவேண்டு புரிஞ்சுட்டா இதுக்கு சொல்லுங்க. ஏன்னா இந்த நம்ம கேட்ட கேள்வி அந்த வசனத்துலதான் இருக்குது அப்படின்னு கேட்டோம் சொல்லலாங்க. அதே போல வல்ஃபஜர் வளையாலின் அஷரின், பத்து இரவுமே சத்தியமாண்டு இருக்க, அந்த பத்து இரவுகள் என்ன நீங்களும் புரிஞ்சிடுவோங்கிறீங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அது எந்த இரவுன்னு சொல்லி நபி நாம் செல்லதாசன் சொல்லியிருக்கிறாங்க, அது சொல்லுங்க. இன்னும் சொல்லல. அதே போல இந்த ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்லியிருக்கிறீங்க, தாலிகல் யஅலம அன்னிலம் அஹுன்ஹு பில் கைபின்னு சொல்லி. அதுக்கு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு கேட்டோம், சொல்லவே கிடையாதுங்க. இப்படி பல்வேறு விஷயம், அந்த 53 விஷயம் இந்த அத்தியாயத்தில் இருக்கும் பொழுது 53 விரல மடக்கணும், 53 அமைப்பு தான் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லாஹ் குர்ஆனை சொன்னானா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அதை சொல்லுங்க. அதுக்கும் பதில் சொல்லல. அதே போல அல்லாஹு தஆலா குர்ஆனில ஒருத்தன் முர்த்ததானா வணக்கங்கள் அழிந்து போகிட்டு இருக்குது, ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகை விட்டுட்டாலே வணக்கம் அழிந்து போயிடும் புகார்ல இருக்குது, அதுக்கு என்ன வணக்கம் கேட்டா அதுக்கும் அவன் சொல்ல கிடையாது. அதே போல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு மேல சத்திய செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அந்த நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அபிக்க உன் தந்தையும் சத்தியமாண்டு சத்திய செஞ்சிருக்கிறாங்க, முஸ்லிம்ல இருக்குது. இப்ப நீங்க குர்ஆனை அதி நீங்களே விளங்குவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. சாலிம் ரலியல்லாஹு பிரச்சனை வச்சா இப்பதான் வாதத்துக்கு வந்திருக்கிறாங்க, அந்த வேலை சந்தோஷம் தான். அதே போல உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர் விஷயமாக வச்சோம், இன்னைக்குதான் வாதத்துக்கு வந்திருக்கிறாங்க, ரொம்ப வரவேற்கிறோம், இப்படிதான் வாதத்துக்கு வரணுங்கிறோம். அதே போல நபீல்லாமி சல்லா அலி சொல்லம் அவங்கள்ட்ட ஒரு தோழர் வந்து ஒரு பெண்ணை வந்து முத்தமிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு வசனம் இறங்கணும், நீங்க தொழுவுங்க நல்ல காரியங்கள்லாம் தீய அழித்துரும். அப்ப நபீலாம் சல்லதாசங்க அந்த தோழ கேட்டாங்க, இந்த சட்டம் எனக்கு மட்டுமா எல்லாருக்குமா? நபீலாம் சல்லதான் சொல்ல எல்லாருக்கும் தான். அப்ப நான் கேட்டேன், இப்போ இப்போதும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெண்ணை முத்து விட்டுட்டு தொழுதாக்கா அது போதுமா? எல்லாம் எல்லாருக்கும் வந்துருச்சே, எப்படி இதை வழங்குறீங்க அப்படின்னு கேட்டோம். புகார் இருக்கக்கூடியது இதுக்காக வாதத்துக்கு வரல, இனிமேதான் வரணும் அதுக்கெல்லாம் இப்படியாக. அதே போல இப்ப கேட்டதுக்கும் பதில் சொல்லலையா, இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வைக்க வேண்டியது இருக்கு. அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்ப பிரச்சனைக்கு வர்றேன். அதே போல பாருங்க, நேத்து சொன்னாங்க நம்பர் மாறிடுச்சு, இதுல என்ன இருக்குது? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க போட்ட ஹதீஸ் இல்லைன்னு சொன்னதுனாலதான். அப்ப என்ன செய்யணும், நம்பர் மாத்தி போட்டோம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க, சரிதான். ஏன்னா தவறுங்கிறது எல்லாருக்கும் நிகழும், சொல்லும் போதும் நிகழும், எழுதும் போது நிகழும், தவறு ஒப்புக்கொண்டிருக்காங்க. நாங்க வந்து 35 போட்டுட்டோம், 6 போடணும் அப்படிங்கறத அவங்க ஒப்புனாங்க, 3536 போராடத்தை 35 போட்டோம், ஒப்பு ஒப்புக்கிட்டாங்க. ஆனா அப்ப அங்க என்ன சொன்னாங்க, நாங்க போட்ட ஹதீஸ் இல்லைனாங்க, நீங்க போட்ட ஹதீஸ் இருக்குன்னு தான் காமிச்சோம், அவங்க சொன்னதுனாலதான் காமிச்சோம். இப்ப அவங்க வந்து ஒப்புக்கொண்டாங்க, தப்ப பிரிண்ட் மிஸ்டேக், சரி பிரிண்ட் மிஸ்டேக்ங்கிறது ஒப்புக்கொள்றோம். ஆனா அவங்க சொன்னாங்கல்ல 36, அதுல அவங்களுடைய நிலைப்பாடு சரியா இருக்குதா? அது கிடையாது. ஏன்னா நேத்து அவங்க என்ன சொன்னாங்க, மடிங்கிற வார்த்தையை சொன்னாங்க, சொல்லலாம் வந்து அவங்களோட மடியில இருந்தாங்க, மடிங்கிற ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டோம். சரி தெரியாது, நாங்க தெரியாம சொல்லிட்டோம், அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க அதுக்கு தகவல் பண்றாங்க, சொன்னது எப்படியும் சரி கட்டணும், ஏன்னா தவற ஒப்புக்கொள்றதே இல்ல அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும். அப்ப அந்த மாதிரி இருந்ததுனாலதான் அப்ப அதுக்கு என்ன ஒண்ணு சொன்னாங்க, இந்த ஹாண்ட் இருக்குதுல, அப்ப இந்த ஹாண்ட் அவர்கள் சொன்னா அப்ப நெஞ்சிலையா மடியிலையா அப்படிதான் போ உங்களுடைய சிந்தனை. அதான் அவங்க காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதே ஹதீஸ்லயே வேற ஒரு இபாரத்து கரீபுங்கிற வார்த்தை இருக்குது, கரீபுன்னா அருகிலேன்ற அர்த்தம். அது அந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் படிச்சா இந்த அது கூட படிக்க வேணாம், எந்தங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்னு பொருத்தமா பார்த்துட்டா போதும். அதை நம்ம குர்ஆன் வசனத்தை கூட ஓதி காமிச்சோம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல இந்த ஹாண்ட் தான் வருது, அவனோட மடியில நெஞ்சில அர்த்தம் வைப்பீங்க, அதுல பொருத்தமான இடத்த வைக்கணும்னு சொன்னோம், சரியா? இப்ப இவங்க சொன்னாங்க 36 எந்த பிரச்சனையும் இல்லைனாங்கல்ல, பிரச்சனை இருக்குது. எப்படி கேட்டா, ஒன்னாவது இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணோட அவர் அந்நிய தனித்திருக்கலாமான்னாங்க. இப்ப இவங்க இதுல பேணு பார்த்தல் தான் இல்லையே தவிர தனித்திருத்தல் இருக்குதா இல்லையா? ஒண்ணு.
இன்னொரு விஷயம், அவங்க சொன்னாங்கல்ல இந்த இந்த ஹாண்டால அவர்களால மடிதான்ல, அந்த இந்த ஹாங்கிற வார்த்தை அவங்க சொன்னாங்கல்ல ஒரு நம்பரை விட்டு விட்டோண்டு அந்த திசையிலும் இருக்கதான் செய்யுது. அப்ப என்ன ஆகுறது அவங்க பிரகாரம்? அப்ப மடிங்கிற வார்த்தை வந்துருச்சே அவங்களுக்கு பிரகாரம், அவங்க எதை பிடிக்கலையோ அது வார்த்தை இருக்குத. 3536 தான் அப்படின்னாங்கல்ல, பேணு பார்த்தல் இல்ல இல்ல, ஆனா அவங்க சொன்னாங்கல்ல இந்த ஹாண்டா என்ன அர்த்தம் மதின் அர்த்தம்ல அது இருக்குது. அத்தான நபியு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோமன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட ஒரு நாள் வந்தாங்க, பக்கால இந்தனா எங்களிடத்தில் இருந்தார்கள் தான் இருக்குப்பாங்க. இப்ப என்ன செய்யறது? அதனால இப்ப நபியல்லாஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல ஒவ்வொன்னு என்னன்னு பாக்கணும். இன்னொன்னு பேணு பார்த்தல்ங்கிற ஹதீஸ்ல என்ன வருதோ அதே பாயிண்ட் தான் இங்கே வருது. ஏன்னா இந்த சிரிக்கிறது எனக்கான துவா செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல, அது அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது. அப்ப நிகழ்ச்சி ஒண்ணுதான், சில வார்த்தைகள் அதுல இருக்குது இதுல இல்ல, ஆனா நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி தான், அதுவே ஒரு கட்டம் இதுவே ஒரு கட்டங்கிறதெல்லாம் இல்ல. ஏன்னா அதே நிகழ்வு கனவு கண்டு சிரிக்க நிகழ்ச்சி இதுல இருக்கிறது அப்படிங்கறத இங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்து அப்ப இபுன் அரபிய பத்தி சொன்னாங்க, இபுன் அரபிய பத்தி அவங்களுடைய பாணியில, ஏன்னா அவங்க எல்லாம் கருத்து முரண்பட்டாலும் அவங்க வந்து எப்படி எல்லாம் பேசுவாங்கிறத அவங்களுடைய பண்பாட்டை இது மூலம் மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க, அதுவே ஒரு விஷயம். இப்ப என்னன்னு சொன்னா முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கறத சொன்னாங்க. எது முன்னுக்கு பின் முரண்? அதை வந்து இவங்க போட்டு காமிச்சாங்க பாருங்க, அதுதான் இருட்டடிப்பு. பாதியை போட்டு காமிச்சாங்களே தவிர சுலூல் இத்திஹாது கூடான்னு சொன்னோம், அது விளக்க ஜஹ்மியாட்ட இது இருந்துச்சுன்னு சொன்னோம், அது கூடான்னு சொன்னோம், அதுக்கு தொடர் இருக்குது, அது திட்டமிட்டா மறைச்சிட்டாங்க. நான் அது அதுக்கு அடுத்தே சொல்றேன், அரிசியில போய் உட்காரான்னு சொல்றாங்கல்ல அதுவும் ஹுலுவுடைய மீனிங் தான், தவிர ஜஹ்மியாவுடைய கொள்கை தான் சொல்றேன். அது அப்படியே உங்களுக்கு காமிக்கல, முழுமைய காமிக்க வேண்டியதானே, அது காமிக்கல. ஏன்னா ஜஹ்மியா வந்து ஒவ்வொரு பொருளையும் இறங்குறான்னு சொல்றாங்க, இந்த வஹாபிகள் வந்து அந்த அரிசியில போய் அல்லாஹ் இறங்குறான், ஏன் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அப்ப அரிசியில இறங்கிட்டான். அப்ப ஜஹ்மியாக்கு என்ன வித்தியாசம்? அவங்க எல்லா இடமுங்கிறாங்க, இந்த வஹாபிகள் அரிசிங்கிறாங்க, இதுதான் வித்தியாசம். அப்ப ஜஹ்மியாவோட கொள்கை உங்ககிட்ட இருக்குதுங்கிறது அது தொடர்ல வருது, இவங்க அதை விட்டு விட்டாங்க. இன்னொன்னுங்க, இந்த இபுன் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த சொல்லுங்கிற கிடையாதுங்கிற. அன்பிற்குரிய சகோதரர்களே, உம்மு ஹராம் அதாவது பேன் உம்முரான விளங்காது, பேன் பார்த்தது இளைஞர் வந்து அன்னிய பெண்ணிட்ட பால் குடிச்சது, இந்த ரெண்டு செய்தியில விவாதத்துக்கு வந்துட்டீங்கன்றாரு. அந்த விவாதத்தை ஒரு துவக்கணுப்ப அந்த ரெண்டு செய்திக்கு அதனால பட்டியல் போட்டாங்கல்ல, இந்த ரெண்டுலயும் உங்களோட ஆர்குமெண்ட் வச்சா தானே செய்யும், ஒன்னு ஒன்னுக்கா பினிஷ் ஆகிட்டே வரும், எல்லாம் முடிஞ்சிருக்கு, ஒண்ணு மிச்சம் இருக்கா நீங்க எடுத்து வச்சது இல்ல, எல்லாம் கேள்வியா கேட்டீங்க, வாதமா வச்சா என்ன செய்வோம் அதுக்கு பதில் சொல்லுவோம். உம்முஹராமுக்கு வாதமா வச்சீங்க, சாலிமுக்கு வாதமா வச்சீங்க, அதை முடிப்போம். நெக்ஸ்ட் ஒன்னு எடுத்து அதுல உங்களுடைய வாதம் என்னன்னு கேட்போம், அது எல்லாமே முடிஞ்சிடும். இந்த வாதம் முடிகிறதுக்குள்ள ஒண்ணுக்கு இல்லாம பதில் சொல்லி முடிச்சிருவோம், அதனால அது பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து இந்த உம்முஹராமுடைய ஹதீஸ்ல வந்து மடியிலன்னு சொன்னாங்க, இந்தங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்றாங்க. இந்தங்கிற வார்த்தைக்கு பல ரெண்டு அர்த்தம் இருக்குது, என்ன அர்த்தம் அருகில் அர்த்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுதோ அதுக்கு தகுந்தவாறு பொருள் கொடுக்கணும். இந்த அபி ஹனீபான் அபு ஹனீபா இடத்தில் அர்த்தம் வராது, அவருடைய கருத்தில் கூட அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த மாதிரி பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லுதான். ஒரு அவருக்கு பக்கத்தில் கொண்டு பணத்தை வச்சுட்டு போனாரு, இந்த ஜக்காத்து பணத்தை ஒருத்தர் வச்சிருவாரு, அது கூட இந்த தான் வரும். ஆனா இங்க என்ன பிரச்சனை, பேன் பார்த்தாங்கன்னு வர்றதா இருந்தா அங்க உள்ள ஆளுங்க இங்க உட்காந்து பேன் பார்க்க இயலாது. பேன் பார்க்கறதுன்னு வர்றதுனால என்னரு அந்த இடத்துல இந்த அர்த்தம் கொடுக்கணும். நாம அவரே சொன்னார், நாம கரீபம் மின்ஹா, அந்த அந்த உம்முஹராமுக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் தூங்கினார்கள், அருகில் தூங்கினார்கள், ஒரு பெண்ணுக்கு அருகில போய் ரசூலுல்லாஹ் தூங்கினார்கள் அப்படி கூட அறிவிப்புக்குன்னு சொன்னார். அது மாதிரி இத்தக்கா இந்தஹா, அவரிடத்துல சாய்ந்தார்கள், அவரிடத்துல பல வார்த்தை வர்றதுனால இந்தவுக்கு இந்த அர்த்தம் இருக்கு, நீங்க சொன்ன அர்த்தம் இருக்குது. இந்த இந்த சம்பவத்தில் என்ன அர்த்தம், எங்கேயோ உட்காந்துட்டு பேன் பார்க்க முடியுமா? அதுதான் பிரச்சனை. அதனால ஒரு குழப்பமும் கிடையாது. நீங்க என்ன செய்யணும், பேன் பாக்குற சம்பந்த ஹதீஸ உண்டுங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? இளைஞர் போய் ஒரு அந்நிய பெண்ணிட்ட பால் குடிச்சா அம்மாவாயிருவாங்கன்றீங்களா, அது உண்டா இல்லையா, அது ஆர்குமெண்ட் பண்ணி அது நிலைநாட்ட வேண்டும். நாங்க அதுக்கு என்ன செய்வோம், வரிசையா பதில் சொல்லுவோம். அதுக்கு இந்த கருணாநிதி மதுஹப்னு சொன்னல, கருணாநிதி என்ன செஞ்சார், அண்ணாத்துறை இறந்தவன ஒரு கவிதை பாடினாரு, அண்ணாண்டு மூணு எழுத்து இருக்கு பாத்தீங்களா, இதை பிடிச்சிட்டாரு, அன்புக்கு மூணு எழுத்து, அறிவுக்கு மூணு எழுத்து, அதுக்கு மூணு எழுத்து, இதுக்கு மூணு எழுத்து, நல்லதா எடுத்துக்கிட்டாரு. நல்லதுக்கு மட்டுமா மூணு எழுத்து இருக்கு, மடமைக்கு மூணு எழுத்து இருக்கு, கழுதிக்கு மூணு எழுத்து இருக்கு, கோபத்துக்கு கூட மூணு எழுத்து இருக்கு, நல்லதா எடுத்து போட்டார். அந்த மாதிரி என்ன செய்வார் தெரியுமா, மூணாம் பாத்தியா போவதற்கு நல்லதா சொல்லுமுல மூணு மூணு நம்பர் அதையா போட்டு பாத்தீங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல மூணு நம்பரை புகழ்ந்து சொல்கிறான், அதனால மூணாம் பாத்தியா பாரு, அதே என்ன போடுங்க. மார்க்கத்திற்கும் மூன்றுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு.
இப்படி இப்படி நம்பரா சொல்லிட்டு வர்றாரு. மூணுங்கிறது இதுக்கு மட்டுமா இருக்கு, முனாபிய கூட மூணு அடையாளம் தான். கிறிஸ்தவர்கள மூன்றில் ஒரு சாலி சலாசான்னு தான் சொன்னாங்க. சைத்தான் கூட மூணு முடிச்சு போடுறான் வருது. மூணு பேர்ட்ட எல்லாம் பேச மாட்டான் மறுமையில் வருது. மூணு பேருக்கு எல்லாம் வழக்கு தொடுப்பான் வருது. மூன்று கெட்டவர்களை பத்தி முதல்ல எல்லாம் விசாரிப்பான் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இது மாதிரி மூணாவதாக மனாத்துங்கிற தெய்வத்தை வச்சிருந்தாங்க, லாத்து உசா மனாத்து. இப்படிலாம் கெட்டதுக்கு மூணு வருதான் செய்யுது, நல்லதுக்கு மூணு வரும் கெட்டது. இது கருணாநிதி மதுகப்பு. இந்த கருணாநிதி அன்பு அதை வச்சுட்டு என்ன செய்யறாரு, அந்த நல்லது நம்பரா எடுத்துக்கிட்டு சொல்றாரு பாருங்க. அவர் தான் இப்ப கருணாநிதி மதுகப்பு பின்பற்றாரு. ஆதாரம் காட்டிட்டேன். இவங்க சிந்திக்கிற விதமே இப்படித்தான். இவரை சொல்லி வேலை இல்லைங்க, இவங்களுக்கு சிந்திக்கிற விதமே. ஏன் பாருங்களேன் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு பாருங்களேன். எதை எடுத்தாலும் இடக்கு முடக்க செய்யுது. இப்ப வந்து ஆண் புணர்ச்சி செய்யாதீங்க, ஓரினை சேர்க்கை செய்யாதீங்கன்னு குரான்ல இருக்குது. அது சொல்லிட்டு போன அடுத்து இதுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்படுமா? விளக்கம் தேவைப்படாது. உடனே ஆராய்ச்சி பண்றாங்க. என்னது, இந்த மிருகங்களை எடுத்துக்கொண்டால் இந்த பன்றியும் கழுதையை தவிர வேற பிராணிகள் எல்லாம் இந்த ஓரினை சேர்க்கை செய்யாது. இதை போய் உட்காந்து பார்த்து ஒவ்வொரு மிருகத்தையா போத்து இதா வேலை. இதுக்கு இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கமா? வேலையே என்னது சம்பந்தம் இல்ல, என்ன தேவை நடக்கும் வளர்றதுதான் இவங்களுடைய வேலையாக இருக்கிறது. அது மாதிரி 70 முளை சங்கிலியை போட்டுவோங்கிற அல்ல. உடனே 70 முளை சங்கில் தான் என்ன, உடனே அதுக்கு என்ன செய்யுது, அவன் பின்துவாரத்தில் விட்டு வாய் வழியாக எடுப்பான். விளக்கமா? 70 முளை சங்கிலியை போட்டுவானா நமக்கு தெரியல, மறுமையில தெரிய போகுது. அதுல கூட இந்த பின்துவாரம் வரணும் உங்களுக்கு. பின்துவாரத்தில் விட்டு என்ன செய்வான் அல்ல, அப்படி செய்வான்ட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது அப்துல் ரசாக் சன்னானி தப்சீர்ல. அதே மாதிரி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினான்னு இருக்குது. இல்ல அடுத்தவங்களா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார் விளக்குதுல, இறங்குங்கள் எல்லாம் சொல்லிட்டான். உடனே என்ன செய்ய தப்சீர் பண்றாங்க, இறங்கினாங்கன்னா இறங்கி அப்புறம் என்ன பண்ணாங்க, வெளிக்கு போனாங்களா இல்லையா, சிரிக்கிறதுக்கு சொல்லல அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கின உடனே தஹர்ரக பதனுஹு, வயிற்றுல ஒரு கடப்புடா ஏற்பட்டுச்சான். அதனால அவர் பெரிய கவலை வந்துச்சான், வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. அகதல் இதாலிக்க கம்முன் என்ன கவலை வந்துச்சான். லா எதிரி கை பேசணும், என்ன செய்யறேன்னு தெரியலையா. வந்து இறங்கணும்னா வயிற்றுல கடப்புடான்னு சத்தம் வந்துச்சான், என்ன செய்யறேன்னு தெரியலையா. உடனே அல்லா வகி அறிவிச்சானா, கக்கூசி போறது நான் வகி அறிவிக்கிறான். அல்லா வகி அறிவிச்சு உட்காருண்டானா, அவர் உட்கார்ந்துட்டாராம். உட்கார்ந்த உடனே மலம் கழிச்சாராம். மலம் கழிச்ச உடனே அந்த காத்து வந்துச்சுல, ஒரு காத்து ஒண்ணு விட்டாராம், அதுல திடுக்கிட்டாராம், சத்தம் வந்து பயந்துட்டாராம். அந்த பயத்துல என்ன ஆயிட்டாராம், 1000 வருஷம் விரல கடிச்சு உட்காந்துட்டாராம். 1000 வருஷமா இது கக்கூசலையே, இது தப்சீரா? என்ன என்ன வழங்குறீங்க, குரான் ஹதீஸை வழங்கணும்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருக்கிறீங்களா என்னது? அதே மாதிரி மூசா நபி காலத்துல ஒரு பாம்பு, மூசா நபி அற்புதமா மாத்தி காட்டினாங்களே, அந்த பாம்புடைய வாயை துறைஞ்சுன்னா மாளிகையை முழுங்குற அளவுக்கு வந்துச்சான். அதை பார்த்தோன்னா ஃபிரௌன் வந்து பயந்துட்டானா. பயந்தவன என்னவாச்சு, அதுக்கு முந்தைய அவன் வந்து காத்து விட்டதே இல்லையா, இந்த பாம்பை பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு காத்து விட்டான். என்ன தப்சீர்ல காத்து விடுறதா உங்க சிந்தனையே இருக்குமா? அதே மாதிரிதான் காத்து விட்டா என்ன செய்ய, தொழுகையை முறிக்கலாங்கிறீங்க. தொழுகையை முறிக்கிறது கூட காத்து விடலாம், வேண்டுமென்று முடிக்கலாம்னு எழுதி வச்சுக்கிறீங்க, அது வேண்டுமென்று பதில் சொல்லவே இல்லை. அப்ப தப்சீர்ங்கிற பேர்ல இவங்க செஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா இதே மாதிரி தான் இருக்கிறது. அதனால இவர் என்ன செய்யறாரு, அந்த அன்புக்கு மூணு எழுத்து மாதிரி, மூணு மூணு வந்தா மூணாம் பாத்தியா, ஏழு எங்கனையா வந்து அதுக்கு பேர் 7ஆம் பாத்தியா காதாரம், 40 எங்க வந்து 40ஆம் பாத்தியா காதாரம், 40 கெட்டதுக்கு வந்திருக்காதா, 7 கெட்டது இருக்காதா, ஒவ்வொரு நம்பர்லையும் நல்லது கெட்டது இருக்குமா இல்லையா, இதெல்லாம் ஆதாரமா? அப்ப இப்னு அரபில இருந்து, கஸாலில இருந்து, இவங்கள இருந்து, இந்த தப்சீர் எழுதின ஆட்கள்ல இருந்து எல்லாருடைய சிந்தனை என்ன, இன்னத்தையாவது ஒண்ணு கிடக்கும்னு இடக்க முடக்க என்ன செய்யறது செய்யறதுங்கிறது விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், அல்லாஹ் வந்து அபாபில் பறவை இறக்கணும் அனுப்பணும், யானைகளை வந்து அழிச்சிருச்சுன்னு அடுத்த வளர்ந்தா இல்லையா, யானை படை அழிச்சிருச்சு, கற்களை கொண்டாந்து போட்டுச்சு, இது ஒன்று எடுத்துக்கிற வேண்டியதுதானே. அபாபில் பறவை எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு உடனே அபாபில் என்ன செய்யறாங்க, அது எப்படி இருக்கும், உனக்கும் தேவையில்லாத வேலை, அல்லாஹ் சொன்னா சொல்லு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா சொல்லு, கற்பனையில ஓவியம் வரைகிறாங்க, உன் வேலை தப்சீர் ஓவியம் வரைகிறாங்க, எப்படி தெரியுமா, அந்த பறவைகள் வந்து அதுக்கு வந்து துதிக்கைகள் இருக்கும், பறவைக்கு துதிக்கை இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து தும்பிக்கை இருக்குமா, அதுக்கு வந்து நாயுடைய உள்ளங்கை போல அதனுடைய உள்ளங்கை இருக்கும், வக்குஃபுன் கஃகுஃபில் கிலாபி, அது மாதிரி ரூசுன் கரூசி சிபாயி, வனவிலங்குகளை போல அதனுடைய தலை இருக்கும், பறவை தானா, தலை வனவிலங்கு போல இருக்குமா, அது பறவைக்கு வால் வேற இருக்குமா,
அதுவும் வனவிலங்கு வால் மாதிரி இருக்குமா, அது மாதிரி வந்து பச்சை கலர்ல இருந்துச்சான். இப்படி எல்லாம் வந்து ஒரு பறவை என்ன கூட பேர் வேண்டிய தப்சீர் எடுத்து குரான் விளக்கம் எடுத்த எதை எடுத்து பார்த்தாலும் என்ன தெரியாத ஒரு வார்த்தையை வச்சுட்டு என்ன செய்ய யோசிச்சுட்டே இருக்கிறது. குரான்ல உள்ளது விளங்குறது விளங்காமாக்குறது, விளங்குறது என்ன செய்யறது விளங்காமாக்கக்கூடிய வேலைகள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மூசா நபி காலத்துல ஒரு நபிக்கு வந்து எல்லாம் என்னஞ்சான் தாலுத்துங்கிறவரை ராஜாவை நியமிச்சான். அவர் காலத்துல மக்கள் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க, அதுக்கு அல்லாஹ் தான் நியமிச்சாங்க ஆதாரம் கேட்டாங்க. அப்போ ஒரு அல்லாஹ் ஒரு பெட்டி அனுப்புனா அதுல சக்கீனத்து அமைதி இருந்தது அப்படின்னு இருக்குது. நல்ல விளங்கு அமைதினா என்ன, அதை பார்த்தோன்னா அவன் மன நிம்மதி பெறக்கூடிய சில விஷயங்கள் இருந்தன அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யறாங்க, சக்கீனத்துனா என்ன தெரியுமா உலகம் சொல்றாங்க. சக்கீனத்துனா அது ஒரு காத்து, அந்த காத்துடைய தலை வந்து பூன தலைமா காத்துக்கு தலை, அது ஒரு காற்று. அரீஹுன் லஹா ரஸுன் கராசில் ஹிரதி, காத்து தலை போல அதுக்கு தலை இருக்கும், ஒரு ஜினாஹானி ரெண்டு ரெக்கை இருக்கும், பூனை மாதிரி இருக்குமா மண்டை ரெக்கை இருக்குமா, இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க சக்கீனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு வால் இருக்கும், பூனை வால் மாதிரி வால் இருக்கும், மையத்து செத்து போன பூனை தலை மாதிரி இருக்கும். இப்படி சக்கீனத்து இறங்கினுச்சு, அமைதி இறங்கினுச்சுன்னா அமைதிக்கு இல்லாம இப்படி ஒருத்தன் வடிவம் கொடுத்துட்டு இருப்பான், அது காத்து மாதிரி இருந்துச்சு, அதுக்கு பூனை தலை இருந்துச்சு, மீன் வால் இருந்துச்சு, இதெல்லாம் என்ன விளக்கமா இந்த மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க. நிறைய வந்து விளக்கம்ங்கிற பேர்ல குழப்பி இருக்கிற காட்சியை பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நீங்க பதில் சொல்லணும் வரிசையாக, இதுதான் விளக்கமா, இதுதான் மார்க்கத்தை அணுகிற முறையா, குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு இவங்களுடைய இதெல்லாம் தடையா இருக்குதா இல்லையா, இது இல்லாம நேரடியா அர்த்தம் பார்த்தா பளிச்சுன்னு வழங்குதா இல்லையா, இதான் எங்களுடைய வாதம். நீங்க என்ன செய்யணும், மறுபடியும் இந்த கேள்விகள் பட்டியலே போடுறாரு, கேள்வியா போடாதீங்க. இப்ப உம்மு ஹராம் எடுத்து வச்ச மாதிரி அந்த வாதத்தை முடிச்சுட்டு சாலிமை முடிச்சு விட்டு என்ன செய்யுங்க, ஒண்ணு ஒண்ணுக்கா வாதத்தை எடுத்து வைங்க. இமாம்கள் தான் சொன்னாங்க உங்க விளக்கம் தப்பு, எங்க விளக்கத்தை தப்புன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும், இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. வாதம்னா என்ன செய்யணும், இந்த தப்பு நாங்க சொல்றோம்ல. அன்பானவர்களே, பாதியை சொல்லிட்டு மீதியை விடுறது, கொஞ்சத்தை சொல்லிட்டு மற்றதெல்லாம் மறைக்கிறது இவங்களுடைய அன்றாட வழக்கம் அப்படிங்கறத ஒவ்வொரு தடவை நிரூபிச்சுக்கிட்டே வர்றோம். இப்போ ஒரு ஹதீஸ சொன்னாங்க, அதுல அசிங்கம் இல்லைன்னாங்க. நம்ம ஏதோ எந்த ஹதீஸ மறுக்கிறீங்களோ அந்த ஹதீஸை எங்க ஆதாரமா காட்டினீங்க உங்க ஏகத்துவ பத்திரிகைன்னு கேட்டோம். தெரியாதனமா நடந்துச்சு சொல்லியிருக்கணும். அதை சரி கட்டுறதுக்கு நாங்க சொன்னது சரிதான்ட்டாங்க. உடனே அந்த ஹதீஸ எடுத்து காமிச்சு நீங்க எதை விஷயத்தை மறுக்கிறீங்களோ அது இருக்குதாங்க அப்படின்னோம். இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, நம்பர் தப்பா போச்சுன்னாங்க. ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி தப்பிக்கிறதுக்காக வேண்டி எப்படி எல்லாம் வராங்க பாருங்க. சரி 36 போற இடத்துல 35 விழுந்துருச்சுன்னாங்க சொல்லிட்டாங்களா. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த அவங்க சொன்ன ஹதீஸ்ல அவங்க எதுவெல்லாம் கூடாது என்று சொல்றாங்களோ அதுவெல்லாம் இருக்குது. எந்த காரணத்தை சொல்லி அந்த ஹதீஸையே நாங்க ஹதீஸே இல்லைன்னு மறுக்கிறோம் சொல்றாங்களோ அந்த காரணம் இப்ப சொன்னாங்கல்ல, இந்த 36 இருக்குதுன்னு இல்லன்னு அதெல்லாம் இருக்குது. இப்ப பாருங்களேன், முத முதல்ல நான் சொல்றேன், இந்த நாவுக்கு அதே ஹதீஸ்ல யோமன் கரீபன் மின்னி, அவங்க இந்த ஆண்டா மடின்னு அர்த்தம் வச்சாங்க. நம்ம சொன்னா இந்த ஆண்டா பக்கத்துல அர்த்தம் இருக்குதுன்னு. இவங்க எந்த ஹதீஸ் அவங்க ஆதாரம் எடுத்திருக்கிறாங்களோ சஹாபா பெருமக்களை காபிர் ஆக்குறதுக்காக வேண்டி அந்த ஹதீஸ்ல கரீபன் மின்னு இருக்கு. அப்ப எந்த உக்கு பக்கத்துல இருந்து நம்ம சொன்ன அர்த்தம் சரியானு போச்சா, எந்த ஹதீஸ்ல அவ ஆதாரமா எடுத்த ஹதீஸ்ல. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அந்த ஹதீஸ்ல பிரச்சனைக்குரிய மேட்டர் இல்லங்கறாங்கல்ல, அங்க பாருங்க அவங்க சொன்ன ஹதீஸ்ல சஹாபா பெருமக்களை காபர் ஆக்குறதுக்கு ஆதாரமா எடுத்தாங்கல்ல அந்த ஹதீஸ்ல இருக்குது. அவர்களிடத்தில் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தனது தலையை வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம என்ன கேக்குறோம், இப்படி இருக்கிறதுனாலதான் நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம், அது சரியா இல்லங்கிற அடுத்த விவாதம். இப்ப இந்த பிரச்சனை இருக்கிறனால ஹதீஸ மறுக்கிறாங்கல்ல, இந்த ஹதீஸ அவங்க இன்னொரு விஷயத்துக்கு எப்படி ஆதாரமா கொண்டு வரலாம் யோசிச்சு பாருங்க. இந்த ஹதீஸ சரியா இல்லங்கிற அடுத்தது, அவங்க எந்த பிரச்சனையை ஆட்சேபிக்கிறாங்களோ அந்த வார்த்தையெல்லாம் இருக்குது கரீபம் இன்னி என் பக்கத்துல, இதுக்கு வேணா தொலைவுல தான் இருந்தாங்கன்னு அவங்களே சொல்லிடலாம், நமக்கு வசதியா போச்சு. அடுத்து அவர்களிடத்தில் தலை வைத்தார் இருக்குது. இப்ப உங்களுடைய நிலைப்பாடு பிரகாரம் இந்த ஹதீஸ் ஆட்சேபத்துக்குரிய ஹதீஸ் நீங்க எடுக்க மாட்டீங்க, தலையில் வச்சு எப்படி படுக்க முடியும், ஒரு அந்நிய பின்னத்துல இருந்து ஆவேசமா பேசுறீங்க ரைட். இந்த ஹதீஸ சஹாபா பெருமக்களை காபராக்குறதுக்கு எப்படி ஆதாரமா கொண்டு வந்தீங்க, இப்ப முன்னுக்கு பின் முரண்படுவது நீங்களா நாங்களா, நீங்க சொல்லுங்க. எந்த ஹதீஸ மறுக்கிறீங்களோ சில காரணங்களை சொல்லி
அதே ஹதீஸ இன்னொரு பிரச்சனைக்கு ஆதாரமா எடுத்து வைக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? யாரு வேண்டுமான தமிழ படிக்கிறாங்க, யாரு கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியமா? அப்பா இளைஞர்களுக்கு அரபி தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா? நீங்க உண்மையிலே உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க சொன்ன ஹதீஸ் தான் உடனே 36 35 தான் சொல்ல முடியாது. நாங்க சொன்னது பிரச்சனை இல்ல, அதனாலதான் ஆதாரம் எடுத்து வந்தோம். நீங்க அந்த 3536 ஹதீஸ் தான் இவ்வளவு இருக்கு. அப்ப எப்படி ஆதாரம் எடுக்கலாம்? அந்த அது ஏற்றுக்கொள்வதா இல்லையாங்கிற அடுத்த சப்ஜெக்ட். நீங்கள் கூடாதுன்னு சொல்லுகிற ஹதீஸை எப்படி ஆதாரமாக எடுத்தீர்கள்? சஹாபா பெருமக்களை காஃபர் ஆக்குவதற்காக இது அங்க கேள்வி. இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா உங்க நீங்க அது ரூட்டை மாத்திர கூடாது. ஏன்னா நீங்களே சொல்லி இருக்கிறீங்க இப்படி எல்லாம் இல்ல, அதனால ஆதாரம் எடுத்தா அவ்வளவு இருக்குது, எப்படி ஆதாரம் எடுக்கலாம்? தப்புன்னு சொல்லுங்க, தெரியாதனமா போட்டோம்னு சொல்லுங்க, அதான் சரி. இல்லாட்டி அதுக்கு விளக்கம் கொடுங்க, அப்ப நாங்களும் ஏற்றுக்கொள்ள ஹதீஸும் சொல்லுங்க, விஷயம் முடிஞ்சு போகணும். அடுத்து இவங்க வந்து இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பத்தி என்ன மலம் சொன்னாங்க, அதை நான் ஏற்கனவே சொன்னேன். பாதியை சொல்றது மீதை விடுறதுதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். ஹுலூல் இத்திஹாதுங்கிறது ஜஹ்மியாவுடைய கொள்கை. அந்த ஜஹ்மியாவுடைய கொள்கை இந்த வஹாபிகளிடமும் உண்டு. அவங்க எல்லா பொருளும் அல்லாஹ் இறங்குகிறான் என்கிறார்கள். இந்த வஹாபிகளோ அரிசிலே அல்லாஹ் இறங்குகிறான் என்கிறார்கள். தான் என்னுடைய அந்த உரை தொடர்கிறது. ஆனா திட்டமிட்ட மறைக்கிறாங்க. அதுல இன்னும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இரட்டிப்பு மோசடி எல்லாம் அவங்க கிட்டதான் இருக்குது. அதே போல பித்தலாட்டங்கிறது அவங்க கிட்டதான் இருக்குது அப்படிங்கறத இது மூலம் இங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய இதை நாங்க கொடுத்தோம் அரபில சொன்னாரு, தமிழ் செய்யறாங்க. நம்ம என்ன சொன்னோம்? ஏன் அரபி வாஜியம் தெரியுமா? அவங்க சொன்னாங்க ஃபுத்தாது மக்கியாவில ஃபிரௌன் நரகவாதிங்க இருக்கிறான் ரைட்டு. ஆனா அதே நேரத்துல நாங்க சொன்னதுல அவன் சொர்க்கத்துக்குரியவன், அவன் நரகவாதி இல்ல, நரகம்லாம் அவனுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிருக்கிறான்னு சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு அடையாளம் விட்டு கொடுத்தீங்க, அந்த வாசகத்தை படிச்சு அந்த வாசகத்தை நீங்க அடையாளம் விட்டு கொடுத்த வாசகத்தில் அவன் ஃபிரௌன் சொர்க்கத்துக்குரியவன் என்று எங்க இருக்கிறன்னு கேட்டேன். நீங்க அடையாளம் விட்டீங்கல்ல, அதுல சொர்க்கத்துக்குரியவன் இருக்குன்னு இங்க காமிங்க. நரகத்துக்குரியவன் அல்ல ஃபிரௌன் அப்படிங்கிற வாசகத்தை நீங்க காமிங்க. நீங்க அடையாளம் விட்ட வாசகத்துல அதனாலதான் காமிச்சேன். நான் வாசித்ததுல ஃபிரௌன் சொர்க்கத்துக்குரியவன் இல்ல, நரகத்திற்கு விட்டான் அப்படி வெளியேறவன் அப்படிங்கறதும் இல்ல. எனக்கு இல்லாத சொன்னீங்கன்னு வாய்ச்சேன். அப்படி இருந்தால் நீங்க சொன்னது மத்த விஷயங்கள் நீங்க இந்த பாயிண்ட் சொன்னதே அதுல இருக்கா இல்லையாங்க நீங்க சொல்லணும். அதே போல எல்லா இடத்திலும் இறங்குகிறான் என்பது இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொள்கைன்னாங்க. இல்ல இவங்களாவது அரிசியில இறங்குகிறான்ங்கிற ஜஹ்மியாவுடைய கொள்கையில இருக்கிறாங்க. ஆனா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க புத்தகத்தில் மக்கியாவில வல் கதீம் லா யஸ்ஹு அன் யகூன மஹல்லன் லில் ஹவாதிஸ். அல்லாஹு தஆலா கதீமானவன், பூர்வமானவன். அவன் படைக்கப்பட்டிருக்கிற பொருள்ல இறங்கும் இடமாக இருக்க மாட்டான். என்றைக்கும் படைக்கப்பட்டது படைக்கப்பட்டதுதான், படைத்தவன் படைத்தவன் தான். கதீம் ஹாதிதாக முடியாது, ஹாதிசு கதீமாக முடியாது. இது வந்து அரபியில முன்னால சொன்ன தமிழ். அடுத்து பாருங்க, வலா யஸ்ஹு அன் யகூன அல் கதீமு ஹாலன் ஃபில் முஹ்தஸி அப்படிங்கறாங்க. அல்லாஹு தஆலா கதீமானவன், அவன் படைக்கப்பட்ட பொருள்ல என்றைக்கும் இறங்க மாட்டான். இப்ப ஹுலூல் இத்தியாதி இப்னு அரபி கொள்கைன்னாங்க, அது அவங்களுக்கு கொள்கை இல்லங்கறத அவங்களுடைய கிதாப்ல நம்ம எடுத்து காமிச்சிட்டோம். ஆனா ஒரு இடத்துல இறங்குறதுங்கிறது வஹாபியோட கொள்கையாத்தான் இருக்கிறது, ஜஹ்மியா கொள்கை. இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? எல்லா பொருளையும் இறங்குறான் அன்று ஜஹ்மியா சொல்றாங்க, வஹாபியல் வந்து அரசியல் இறங்குறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறங்க. அடுத்து முரண்படுறதுங்கிறாங்க, ஒண்ணு சொல்லிவிட்டு ஒண்ணு சொல்ல அப்படி கிடையாதுங்க. அது முழுமையா அதையும் பார்க்கணும். கமாலுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன், கமாலுக்கு கொடுக்கலன்னு சொல்லுவேன். இது எப்படி முரண் அப்படின்னா, முரணாமலாம் முரண் இல்லாமலே அமையலாம். எப்படி? கமாலுக்கு கொடுத்தேன் பணம், கமாலுக்கு கொடுக்கல புத்தகம், இது என்ன முறையானா? அது உதாரணத்தை பொறுத்து என்ன சப்ஜெக்ட் சொல்றாங்கிறதுதான். அதே போல கமாலுக்கு கொடுத்தேன் புத்தகம், கமாலுக்கு கொடுக்கல புத்தகம், இதுவும் கூட முரண் ஆகாது. சில கட்டங்கள்ல முரணா ஆகும், முரண் ஆகாத கடை எப்படி? கமாலுக்கு புத்தகம் கொடுத்தேன் திங்கக்கிழமை, கமாலுக்கு புத்தகம் கொடுக்கல செவ்வாய்க்கிழமை, இப்ப கூட முரண் கிடையாது. அதனால எந்த இடத்தில் சொல்லுகிறாங்களா பாக்க, முன்னுக்கு பின் முரண் சொல்லக்கூடாது, பாதியை சொல்லிட்டு மீதி விட கூடாது. மூணு விஷயத்த அப்படிதான் வந்திருக்கிறாங்க. நான் மூணுக்கு நான் சொன்னா அது கூடுண்டு, அதே ஆதாரமா எடுத்து வரானா? குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்லலாம்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு முந்தைய நான் என்ன சொல்றேன், மூன்றில் தான் ஓத வேண்டும் என்று இல்லை, நீங்க நாலுல ஓதுங்க. அதையும் போட்டு காமிக்கல, அதுக்கு பிறகுதான் நான் சொல்றேன், நீங்கள் ஐந்துல ஓதுங்க, மூணுல ஒன்றுல கட்டாயமெல்லாம் கிடையாது, எந்த நாளும் ஓதலாம். இன்னும் நான் வஹாபியருக்கு சொல்றேன், மூணு தான் உங்களுக்கு பிரச்சனை, மூணையே விட்டுருங்க, நாளில் ஓதுங்க. நீங்க எப்படியா ஓதுங்க, உங்க பெட்ரோலுக்கு ஓதி அனுப்புங்க,
அப்படியெல்லாம் நான் அதுல சொல்றேன், அதெல்லாம் அவங்க பார்க்கல. அப்ப இல்ல என்ன நீங்க புரியுறீங்க, அப்ப அவங்களுக்கு தேவையான மட்டும்தான் எடுப்பாங்க. குற்றப்படுத்துவதற்காக சிலதை எடுப்பாங்க, சில விடுவாங்க, தவிர நியாயம்ங்கிறது அவங்ககிட்ட இல்ல. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போல பாருங்க, மூணுங்கிறதுக்கு நான் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காமிக்கிறேன், ஹதீஸ் எடுத்து காமிக்கிறேன், நல்ல சிந்தனையா போடுறேன். அவ சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? மூணுண்டா முனாஃபிக்குங்க தானே அப்படிங்கிறாங்க. யாருக்கு எந்த சிந்தனை வருங்கன்னு நீ யோசிச்சுக்கிறங்க. இன்னொன்னு என்ன, அதே போல மூணு அப்படின்னு சொன்னாக்கா சைத்தானுக்கு தான் மூணு வருது அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சிந்தனை சரியில்லை, சரியில்லை யாருக்கு சரியில்லை? நம்ம மூணுன்னு சொன்ன குர்ஆனுடைய ஆயத்து, அது குர்ஆன் ஆயத்தா இல்லையா? நம்ம ஹதீஸ்னு சொல்றோமே, அது ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? நாங்க நல்லது சிந்திக்கிறோம், நீங்க அவங்க அது தகுந்த மாதிரி சிந்திக்கிறாங்க. இதுல வேற இமாம்கள் வந்து சிந்தனை சரியில்லை அப்படி வேற சொல்லிக்கிறாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் யாருடைய சிந்தனை சரியா இருக்குது, யாருடைய சிந்தனை சரியா இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிறங்க. இன்னொன்னு, இந்த மூணு மூணுங்கிறது கர்நாடக மதப்படின்றாங்க. சரி, மூணாம் பாத்தியம் மட்டும் சொன்னாதான அது கர்நாடக மதப்பாவும். நாங்க ஏழாம் பாத்தியம் உயரங்கிறோம, கர்நாடகம் என்ன விளக்கம் கொடுத்தாங்க ஏழுக்கு சொல்லுங்க. நாங்க 40 பாத்தியம் ஓதலாங்கிறோம்ல, 40 என்ன வழக்கம் கொடுத்தா அது சொல்லுங்க. அப்ப இல்ல என்ன வழங்கி போச்சு, கர்ணாடி மதுவப்பட நம்ம இல்ல அவங்கதான் இருக்கிறாங்க ஆகி போச்சு. ஏன்னா ஒரு விஷயம் கூடுமா கூடாதா அப்படிங்கறதுக்கு குர்ஆன ஆதாரமா காட்டானு, ஹதீஸா ஆதாரமா காட்டானு, அதை காட்டாம கர்ணாநிதி எழுந்திருப்பார், கர்ணாநிதி உட்கார்ந்து இருப்பார், வீட்டுக்கு போனா கர்ணாநிதி எழுந்திருக்க மாட்டாரு உட்காராருன்னு வச்சுக்கிறங்க. இப்ப அது ஆதாரமாயிருமா? இது கர்ணாநிதி மதுவப்பதான் அவங்க பின்பற்றாங்க, அதுபோல குத்தைபா மதவதான பின்பற்றாங்க. ஏன்னா குர்ஆனும் ஹதீஸும் தான் எங்களுக்கு ஆதாரம், அதை தவிர வேறு யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தத்துவம் பேசினாங்களே. இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி ஆதாரத்தை குர்ஆன்ல கேட்டான் தரல, ஹதீஸ்ல கேட்டான் தரல, இப்படி குத்தைபா சொல்லி இருக்கிறார். குத்தைபா மதவுல தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப முன்னுக்கு பின் முறை என்னாச்சு? அன்பிற்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்ல 3536 ஹதீஸ் சொன்னாங்க, அதுலயே இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு அடி ஹதீஸும் சொல்லும் தெரியல ஒன்னும் தெரியலங்கிற இது ஒரு அறியாமைக்கு ஒரு ஆதாரம். முஸ்லீம்ல நம்பர் போட்டிருக்காங்கல்ல, ஒரு ஹதீஸுடைய நம்பர்னா என்ன? ஒரு சனதுக்கு ஒரு நம்பர், அறிவிப்பாளர் மாத்தி வேற அறிவிப்பாளர் கொண்டு செய்தி சொல்லிட்டு அது வேற நம்பர் தான். ஆனா இந்த மௌசுவாங்கிற ஒரு சாப்ட்வேர்ல மூணு ஹதீஸுக்கும் சேர்த்து ஒரு நம்பரை போட்டிருக்காங்க. இவர் வாய்ச்சார்ல, அது மூணு ஹதீஸ், மூணு ஹதீஸுக்கும் சேர்த்து ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. இது அல்லாத மற்ற உதாரணம், சாமி லாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை மூணு ஹதீஸா போட்டிருக்காங்க. சாமி லாவில் போட்டீங்கன்னா அறிவிப்பாளரே மாறுது, இன்னும் அவர் சொன்ன ஆளே மாறும்போது ஹதீஸ் மாறி போயிடும். அதுல என்ன செய்யறாருன்னா இன்னொரு நம்பர் நம்பர் போடுவதை அந்த சாப்ட்வேர்காரர் விட்டுட்டார், 36 சேர்த்து விட்டார். அந்த பார்த்தவன ஒருத்தருக்கு விளங்கு, இது வந்து ஆளே மாறுது, அறிவிப்பாளர்லாம் மாறினா வேற ஹதீஸ் தான். ஹதீஸ் ஞானம் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த கம்ப்யூட்டர்காரன் செஞ்ச மிஸ்டேக் எல்லாம் ஆதாரமா கொண்டாந்து காட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அவன் தப்பா போட்டிருக்கான், மூணு ஹதீஸ் சேர்த்து ஒரு ஹதீஸ் ஆக்கியிருக்கிறான். இன்னொரு சாப்ட்வேர்ல என்ன பண்ணிருக்காங்க, இதான் கரெக்ட், இதுக்கு தான் முறைப்படி போடணும், மூணுக்கு மூணு நம்பர் போட்டிருக்காங்க. அவர் என்ன செய்யறாரு, நம்ம இந்த முதல் ஹதீஸை தான் போட்டிருக்கிறோம், ஏகத்துவத்துல அர்த்தத்தையும் போட்டிருக்கிறோம், இதான் அதுக்குள்ள நம்பர், இது வேற நம்பர், அதுக்கு அடுத்து உள்ளது வேற நம்பர், அந்த ரெண்டையும் நாங்க ஏத்துக்கல. இவர் தப்பா இது தெரியாத விஷயம் இல்ல, அவருக்கே தெரியும், அவர் சாமியால் வச்சிருக்காரு, அடிச்சு பார்க்க சொல்லுங்க, மூணு ஹதீஸா தான் இருக்கு, வேற சாப்ட்வேர்ல அடிச்சு பார்க்க சொல்லுங்க. இந்த மௌசுவத்துல ஹதீஸ் இந்த 9 ஹதீஸ் போட்டிருக்காங்க ஒரு சாப்ட்வேர்ல, அவன் மூணு ஹதீஸும் சேர்த்து ஒரு நம்பர் போட்டு விட்டான், ஹதீஸ் மூணு தான். அதுக்கு அது பதில், அதுல ஒரு மோசடி நடக்கல, எதுவும் நடக்கல. ஆனா மோசடி பொய்யெல்லாம் இவருக்கே உள்ளது, போய் ஒரு பொய் ஒண்ணு போடுங்களேன், அப்படி வண்டி கணக்கா இருக்குது. இமாம் ஹனபலத்தில் என்ன சொல்றாங்க, அங்கே கடலில் இருக்கக்கூடியதுங்கிறது மீனை பற்றி தான், நன்றி என்பது மீன் வகை சார்ந்ததல்ல, அது அவருடைய வாய்ப்பு அல்லாஹ்வால சொன்னா கடல் என்று அது மீன் வகையை தான் குறிக்கும். ஏன் தல்லதாஸ் அவங்க கேட்கப்பட்டது அல்லவா, மீனை பத்தி கேட்கும் பொழுது அது வந்து ஹலாலு, அந்த கடல்ல வந்து ஒன்று செய்யலாம கேட்கும் பொழுது சல்லதாஸ் சொன்னாங்க, அது வந்து நீங்க ஒன்று செஞ்சு கொள்ளலாம், அதுக்கு ஒரு மீன் கூட உங்களுக்கு ஹலால் தான் அப்படி சல்லதாஸ் சொன்னாங்க. மீன் வகைக்கு மட்டும்தான் அது பொருந்தும், இந்த நன்றி என்பது மீன் வகையை சார்ந்ததல்ல. அப்ப அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, கடல்ல உள்ள மீன் ஹலால், மைத்ததுன்னு வார்த்தை வருது, மைத்ததுன்னு அரபில வாசிச்சுட்டு மைத்ததுன்னு செத்து போனவை, செத்து போனவை ஹலால்னு அங்க வருது ஹதீஸ்ல. இவர் வாசிச்சுட்டு அர்த்தம் எப்படி செய்யறாரு, மக்களுக்கு விளங்காதுன்னு மீன் கூட ஹலால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்படிதான் இந்த திசை திருப்புறது, இது பண்ற முதல்ல அவ்வளவு போட்டு காட்டணும், முதல் தலைப்புல அது மாதிரி அவ்வளவு இருக்கு அள்ளி போட்டுட்டே இருப்பான். அது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒன்னா போட்டுக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப இந்த உம்மு சுலைமு சாரி உம்மு ஹராமு சாலிம், அதாவது ஒரு இளைஞனை போய்
அந்நிய பெண்ட பால் குடிக்க சொன்னாங்கன்னு ஒரு அதிசய வாதம் வச்சுட்டார்ல, அதை சொல்ல வேண்டியதான பதிலே வாதத்துக்கு வரவே இல்லை. அது மாதிரி ஒரு அந்நிய பெண்ட போய் ரசூலுல்லாஹ் வந்து பேன் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த பேன் பார்த்ததுக்கு பதில் சொன்னாரா? பதில் சொல்லவே கிடையாது. அதனால முதல்ல வாதத்தை வச்சு இருந்தா தான் ஒன்னொன்னா பினிஷ் ஆகும். அந்த வாதத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும், நான் ஆதரிக்கிற அந்நிய பெண்ட போய் இளைஞன் போய் பால் குடிச்சா அவ அம்மாவாயிருவா அப்படிங்கறதையும் அப்படி செய்யலாங்கிறதையும் நீ என்ன செய்யுங்க, அதை வந்து அவங்க இமாம்களுடைய விளக்கத்தை வச்சு எங்களுக்கு புரிய வைங்க. அது குரான இசைக்கு எப்படி எல்லாம் மாத்தமா இருக்கு நாங்க நிரூபிக்கிறோம். இது ஒன்னாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஃபுசூஸுல் ஹிக்கம்ல இப்னு அரபி சொன்னாரு, நான் ஒன்னு சொல்றேன். முதல்ல அப்படி சொன்னேன், இவர் ஃபுத்துஹாத்துல் மக்கியாங்கிறாரு. நான் ஒரு கிதாபை வாசிச்சு நான் சொல்லியிருக்கிறேனே, அதுல இப்னு அரபி அப்படி சொல்லியிருக்காரா இல்லையான்னு கேட்டா அதுல சொல்லலன்னு மறுக்கணும். அப்ப என்ன செய்யறாரு, ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் வேற மாதிரில சொல்லியிருக்கிறாரு. ஃபுத்துஹாத்துல் மக்கியா வந்து முந்தின கிதாபு, ஃபுசூஸுல் ஹிக்கம்னா கடைசி கிதாபு அவருடையது, லாஸ்ட் நிலை. ஆரம்பத்தில் ஃபிரௌன் மூமின் எல்லாரும் மாதிரி சொன்னாரு, ஃபுசூஸுல் ஹிக்கம்ல மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வஹ்தத்துல் வுஜூத் அத்வைதம் இல்லைன்றார் ஆரம்பத்தில் புத்தகத்துல. பின்னாடி வந்து ஃபுசூஸுல் ஹிக்கம்ல என்ன பண்றாரு, அதை வந்து எல்லாமே அல்லாதான் காணும் பொருள் அல்லாங்கிறாரு. கடைசியா உள்ளது அவருடைய நிலை இதுதான். கடைசி நான் எதை வச்சு சொல்றேன், இதே ஃபுசூஸுல் ஹிக்கம்லயே நான் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். பல இடங்கள் என்ன செய்யறாரு, நான் புத்தகத்துல் மக்கியாவில் குறிப்பிட்டிருக்கேன்னு சில விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. இதுல அந்த புக்க மேற்கோள் காட்டினா அதான முந்தினது. இந்த கித்தாபு ஒரு கித்தாபு மேற்கோள் காட்டினா அது முந்தின கித்தாப். முந்தின கித்தாப்புங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கும் போது பிந்தின கித்தாப்ல என்ன சொல்றாரு, முதல்ல ஒழுங்கா தான் இருந்திருக்காருன்னு விளங்குது. சில விஷயங்கள்ல பல விஷயங்கள்ல கெட்டு இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல நீங்க சொன்னதுல கரெக்டா இருந்திருக்கான்னு விளங்குது. ஃபுசூஸ்ல என்ன சொல்றாரு, நான் வாசி காட்டுறேன், இதுக்கு நீ பதில் சொல்லணும். ஃபைனல் ஆரிஃப மையரல் ஹக்க ஃபீ குல்லி ஷைன், ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ்வை பார்க்கிறவன் தான் மெஞ்ஞானி. வல் யராஹு ஐன குல்லி ஷைன், ஒவ்வொரு பொருளாகவும் பார்ப்பவன் தான் மெஞ்ஞானி. அதைத்தான் அந்த காளை மாட்டை வணங்கினவர்கள் செஞ்சார்கள். ஹாரூன் தப்பு செய்து விட்டார், அவங்களை ஹாரூன் வந்து கண்டிச்சிருக்க கூடாது, அல்லாவத்தான் வணங்குறாங்கன்னு விட்டுருக்கணும். மூசா நபி அதுக்கு தான் ஹாரூன் மேல கோவப்பட்டாங்க, காளை மாட்டை வணங்குறது கோவப்படலையா? அவங்க கரெக்டா செஞ்சிருக்கும் போது அதையே நீ கண்டிச்சேன்னு கேட்டாராம். எப்படி கதை? அப்ப காளை மாட்டை வணங்கலாங்கிற, காளை மாட்டை வணங்கலாம், கழுதை வணங்கலாம், கொடு சில எல்லாம் வணங்கலாம். இப்னு அரபி கொள்கை பிரகாரம், இப்னு அரபியுடைய கடைசி நேரத்து கொள்கை பிரகாரம் எல்லாமே அல்லாதான். சிலையை ஒருத்தன் வணங்கினால் கூட அதுவும் அல்லாஹ். அவருடைய கொள்கை அதுங்கிறேன், நான் இட்டு கட்டியா சொல்றேன், அவர் கித்தாப்ல இருந்து சொல்றேன், அவருடைய கடைசி கித்தாப்ல இருந்து சொல்றேன், வாச்சி சொல்றேன். ஹாரூன் கண்டனத்துக்குரியவனா மூசா நபி வந்து அந்த சிலை வணக்கத்தை ஆதரிச்சாங்களான் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, இதுக்கு இந்த கித்தாப்பில் உள்ளதுக்கு தான் பதில் வரணும். புத்துகாத்தில் அவர் மறுத்திருக்காருன்னா அவர் முரண்பட்டார்னு சொல்ல வர்றீங்க. நாங்க கேட்ட அதல்ல, நாங்க என்ன கேட்கிறோமோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்லணும்ங்கிறத நாங்க என்ன செய்யறோம், அது பண்ணிடுறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இவர் அரசல் அல்லா இருக்கான் சொல்வதும் தான் அத்வைதம் நான் சொல்லியிருக்கிறேன். அதை மறைத்து விட்டார்கள். அது மறைக்கவனா இல்ல, நீங்க இதை அத்வைதம் சொன்னீங்களா இல்லையா, அதை இப்னு அரபி சொல்லியிருக்கானா இல்லையா, அதான் டாபிக். நீங்க இப்போ நானே சொல்லிடுறேன், அரசல உள்ளது அத்வைதம் சொன்னாருங்க, அதனால என்ன மாறிடுமா? அரசல இருப்பது அத்வைதம் நீங்க சொன்னீங்க, அது இதுக்கு தேவையில்லை. தேவைக்கு தான் போடுவோம். தேவை என்ன, இப்னு அரபி நீங்கள் எதை வழிகேடு என்று சொன்னீர்களோ அதை இப்னு அரபி ஃபுசூஸுல் ஹிக்கமில் சொல்லியிருக்கிறார். இதான் டாபிக். நீங்க வழிகேட்டு சொன்னீங்கல்ல, அந்த வழிகேட்டை இப்னு அரபி செஞ்சிருக்காரா இல்லையா, அதுக்கு இதுக்கு இந்த ஆதாரத்தை போடாம அரசியல் உள்ளதை ஏன் போடுறோம்? அது தொடர்பு இருந்தா தானே போடுவோம். தொடர்பு உடைய அளவுக்கு போடுவது வந்து இருட்டடிப்பு ஆகாது, இதுக்கு சம்பந்தப்பட்டதான் போட்டிருக்கிறோம். அதனால இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்னு அரபி இப்படி சொன்ன ஒருத்தன் இமாமா, ஐதான் குர்ஆனுடைய விளக்கமா? அந்த காளை மாட்டை வணங்கினார்கள் மூசா ஹாரூனை கண்டிச்சாங்களே, அதுக்கு விளக்கம் இவர் சொல்றாரு, ஹாரூனை எது கண்டிச்சாங்கன்னு சொல்லி. அப்ப இவ்வளவு பெரிய அப்பட்டமான பகிரங்க சிற்கை இவங்க வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள். அடுத்து என்ன, இந்த கருணாநிதி மதகு மூணுக்கு சொன்னோம்ல, அப்ப ஏழுக்கு என்ன கருணாநிதி பாருங்க, விவரம் எவ்வளவு விவரம் பாருங்க. நான் பேசிக்க சொல்றேன், நான் என்ன சொல்றேன், கருணாநிதியை வந்து அந்த மூணு உதாரணம் காட்ட என்னன்னு கேட்டா, ஒரு சம்பந்தம் இல்லாத ஒன்றை சொல்லி சம்பந்தம் இருப்பதாக வாதிடுவது கருணாநிதி மதகபு. அன்புக்கு மூணு எழுத்து இருப்பதற்கும் அண்ணாவுக்கு மூணு எழுத்து இருப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கெட்டதுக்கு மூணு எழுத்து இருக்கும், நல்லதுக்கு மூணு எழுத்து இருக்கும். அதே மாதிரி கெட்டதுக்கு ஏழு எழுத்து இருக்கும், நல்லதுக்கு ஏழு எழுத்து இருக்கும். கெட்டதுக்கு 40 எழுத்துல இருக்கும், நல்லதுக்கு 40 இருக்கும். 40 நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்டது இருக்கும். இதில் இருந்து மூணை சிறந்தது என்று அவர் நினைத்தாரு, ஏழை சிறந்தது என்று நினைத்தாரு, 40 சிறந்தது நினைக்கிறீங்களே, அதுதான் கொஸ்டின். தான் கருணாநிதி மதுவோ, மூணு கருணாநிதி மதுவோ தான் சம்பந்தம் இருக்கா? நான் கேட்கிறேன், மூணு இருள்கள் நான் சொன்னது குரான்ல இருக்கா இல்லையாங்கிறாரு. குரான்ல மூணு இருள் இருக்குது, மூணு இருள்ல இருக்கிறதுனால மூணு சிறப்பு குரான்ல இருக்குதா? குரான்ல இருக்கிறது மூணு இருக்குது, மூணு இல்ல நாங்க சொல்லல. அந்த மூணிலிருந்து மூணு சிறந்தது ஆகுமா, கெட்டதுலையும் மூணு வருமே சொல்றோம்.
அப்ப உங்களுக்கு புரிய தெரியல என்று சொன்னோம்னா அப்ப நாங்க என்ன கருணாநிதி ஏழு கருணாநிதி மதுகாங்கிற ஆமாங்கிறேன். இந்த மாதிரி பேசுறேன் எல்லாம் கருணாநிதி மதுகாப்பு தான். இது சம்பந்தம் இல்லாத உன்னை சம்பந்தப்படுத்துற அம்புட்டுமே அது கருணாநிதி மதுகாப்பு தான், அதுதான் பிரச்சனைங்க. அடுத்து என்னன்னு கேட்டா இன்னும் சொல்றேன், ஈசா நபி பிறந்தாங்க நமக்கு தெரியும், ஈசா நபி அவர்கள் தந்தை இல்லாம பிறந்தாங்க, இது எல்லாருக்கும் விளங்கும். இவர் என்ன செய்யறாரு, அதாவது ஈசா நபி பிறந்தது மரியமுடைய அந்த நீரில் இருந்தும் அவங்களுடைய விந்தில் இருந்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய விந்தில் இருந்தும் பிறந்தார்கள். நவுது பில்லா சொல்றோம், யாரு இவருக்கு மரியாதை கொடுக்கணுமா? அதாவது இப்ப குளிக்க ஜிஸ்மு ஈசா, ஈசாவுடைய உடல் படைக்கப்பட்டது மின் மாயின் முஹக்கக்கும் மரியம், மரியமிடம் இருந்து உற்பத்தியான தண்ணீரில் இருந்தும் மின்மாயின் முத்தவகமின் மின் ஜிபிரில், ஜிபிரில் இருந்து கற்பனையாக உண்டான தண்ணீர் அது கற்பனையில வந்துச்சான். என்ன பாடி எங்க பாருக்குன்னு கேட்டோங்க வேண்டி அவர் கற்பனையா அவருடைய விந்து சேர்ந்துருச்சான் அதுல, அந்த மாதிரி கலந்துதான் மிக்ஸ் ஆகித்தான். அதாவது ஒரு ஆண் வடிவத்தில் ஜிபிரில் வந்தார்னு வருது பாருங்க, அந்த ஆயத்தை விளக்குறாரு. இது விளக்கமா குழப்பமா? இது எவ்வளவு நபிமார்களை கேவலப்படுத்துறதா? இது என்ன சரியான விஷயமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அசிங்கப்படுத்துறதா? இது கண்ணியப்படுத்துறதா? இதைத்தான குரானுடைய விளக்கம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி நம்ம என்ன செய்யறோம், நிறைய பாக்குறோம், இன்னும் நிறைய உளறி இருக்கிறார்கள், நிறைய ஆதாரங்கள் எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த உம்மு ஹராமும் சாலிமெல்லாம் எடுத்து வச்சு ஆர்குமெண்ட் பண்ணனவங்க, இது சரி தவறு அப்படி போனா தான் ஒன்னா முடியும், சும்மா மேம்போக்க போயிடக்கூடாது. நீங்க சரிங்கிறீங்களா, அது எப்படி சரிங்கிறீங்க, நாங்க தவறுங்கிறத நீங்க எப்படி மறுக்கிறீங்க, அது விளக்கணும். அடுத்து என்ன, நீங்க அல்லாஹ் ஒரு சூரத்துல கௌசர் இருக்குங்க, சல்லிலி ரப்பிக்க ஒன்ஹர், அல்லாவுக்காக தொழுது அறுத்து பழகிறீர்களாக அர்த்தம் வழங்குதா? இவங்க என்ன செய்யறாங்க, அறுத்து பழகிறாங்க அர்த்தம் கிடையாது, அதுக்கு தொண்ட குழியில கையை கட்டுவீராக அர்த்தமா. சல்லில் ரப்பிக்க அல்லாஹ் தொழுவீராக ஒன்ஹர், தொழுகையின் போது உன்னுடைய கையை தொண்ட குழியில வச்சுக்க, கழுத்து நெரிக்கிற மாதிரி வச்சுக்கணுமா, இப்படின்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்ஹருக்கு. இது விளக்கமா, இது குழப்பமா? கௌசரை கொடுத்தோம், கஹுல் கௌசர் எல்லாம் வணங்கி வச்சிருக்கிறோம், கௌசர்னா குரானை கொடுத்தோமா? கௌசரை கொடுத்தோண்டு குரான்ல இருக்கிறது, கௌசருக்கு ரசூல விளக்கம் கொடுத்துட்டாங்க. இவங்க தப்சீல என்ன பண்றாங்க, கௌசர் என்றால் அல் குரான், கௌசர்னா என்னவா குரானை கொடுத்தோமா? அப்படி அன்பானவர்களே, என்னமோ லேப்டாப்ல விஷயத்திலையும் மோசுவாவிலையும் ஷாமிலாவிலையும் ரொம்ப கரகண்ட மாதிரியும் மத்தவங்க எல்லாம் ஒண்ணு தெரியாத மாதிரி ஏதாவது பதில் சொல்லி தப்பிக்கிறதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறது. மோசுவாவில் அப்படி இருக்குது, ஷாமிலால அப்படி இல்ல. நான் வாய்ச்சதே ஷாமிலா இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்ததுதான், நாங்களும் சாமிலாம் வச்சுட்டு இருக்கிறோம், அதனாலதான் எடுத்தேன். அது சாமிலா இல்லைன்றீங்க, இப்ப இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, ஊட்ட உள்ள சாமிலா வேற, நான் சொன்ன சாமிலா வேற, அப்படி சொல்லலாம் சொல்லலாம். சும்மா இப்படி எல்லாம் சொல்லி தப்பி கூடாங்க பேசாம ஆதாரமா கொண்டு வந்து தப்புன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனா அவ விவகாரத்துக்கே இல்லாத ஃபர்ஸ்ட் சொன்னா இல்ல, அதுலயே இந்த நாண்டு தான் இருக்குது. வந்தாங்க எங்க இடத்துல தங்கினாங்களோ தூங்கினாங்க அங்கே இந்த நாங்கிற வார்த்தை தான் இருக்குது. அதே போல இவங்க எதை மறுக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி தான் அங்கேயும் சொல்லப்படுது. தூங்குனாங்க, சிரிச்சாங்க, கனவு கண்டு சிரிச்சாங்க, அது மேட்டெல்லாம் வருது, அது எல்லாம் அதுல இருக்குது. அதுல பேணு பாத்திரம் மட்டும் இல்ல, தொடர்ந்து வருது. அதுல மௌசுவாவில் அது ஒன்னும் நம்பர் போடாம போயிட்டாங்க, சாமிலாவில் இருக்கு, சாமிலாவில் எடுத்தானே வாய்ச்சி காமிச்சேன், நான் மௌசத்தை எடுத்து காமிச்சேன். அதனால ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிக்கலான்னு வேணாம், ஒன்னு அதீத ஒப்புக்கொள்ளுங்க, ஒப்புக்கொள்ளுவோம், அதனாலதான் ஆதாரமா கொண்டு வந்தோம் சஹாபா பெருமக்களை காப்பாறாக்குறதுக்காக வேண்டி அப்படின்னுங்க. இல்லாட்டி தெரியாதனமா அது வந்துருச்சு, இனிமே நம்ம போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க, அதான் ரைட்டு. இப்படி சுத்தி வளைச்சாலும் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம், ஆனா மக்கள் புரிவாங்க என்னண்டா அப்ப பதில் இல்லாதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தப்ப வந்து நியாயப்படுத்துறதுக்கு பல மோசடி ஏன் செய்யணும்? பொதுவா சொல்லுவாங்க ஒரு பொய்யை மறைக்க பத்து பொய்யுண்டு, அந்த கதை தான் இப்ப நடந்துகிட்டே இருக்குது. இன்னொன்னு, இவங்க இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹி விஷயத்துல விந்து அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க, நல்லா கவனிங்க. இப்படித்தான் இந்த மத விஷயத்திலயும் எல்லா விஷயத்திலையும் இந்த அப்பாவி இளைஞர்களை ஒரு நல்ல வழிக்கு போறதை விட்டு தடுப்பதற்காக, மதுபு மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்காக இல்லாத பொல்லாதையெல்லாம் ஆபாசமா சொல்றாங்க. இதுல என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விந்துன்னாங்க, ஆனா வாச்ச இதுல மா முத்தவகம்ங்கிறாங்க, என்ன இது, ஏன் இப்படி சொல்லணும், இருக்கிறத சொல்ல வேண்டியதானே. இப்ப நான் இந்த அமைப்புல சொன்னா அவங்களையெல்லாம் சிலை வணங்கிகள் நான் சொல்லுவேன், ஏன்னா எங்களை பார்த்து சொல்லுவீங்க, நீங்க தான் கற்பனையில ஒரு உருவத்தை வச்சிருக்கீங்கல்ல அதனால சிலை வணங்க, கற்பனையில உள்ள தண்ணீரை போய் விந்துன்னு எப்படி சொன்னீங்க, நீங்க எது இருக்குதோ அது சொல்லுங்க. இல்ல இப்படிதான் வழங்கணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறது, நாங்களும் இப்படி வழங்க நீங்க எல்லாம் சிலை வணங்கல் நான் சொல்லுவானே. அப்ப அதனால முத்தவாகம்னா கற்பனைன்னு போச்சு, அது நுத்துபா அல்ல, நுத்துபாங்கிற வார்த்தை நினைச்சாங்க விந்துண்டுக்கு. ஏன் நீங்களும் அப்படி அர்த்தம் வைக்கிறீங்க, ஒரு இளைஞர்களை வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்துங்க, இருக்கிறத சொல்லி உங்க கருத்து ஞாபகப்படுத்துங்க, அது உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா இல்லாத சொல்ல வேணாம்.
அடுத்து பாருங்க, இதுல இருந்து இவங்க சொல்ற அந்த ஹதீஸ் விஷயத்தை சொல்லும் போது இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். பொதுவா இமாம்களுடைய உதவி என்று இருந்தால்தான் குர்ஆன் ஹதீஸை வந்து விளங்க முடியும் சொல்றோம்ல. பொதுவாவே ஒரு ஹதீஸ் சஹீஹ், அதை பின்பற்றி நடக்கணுங்க. லைஃபா இருந்தா அதை விட்டுறணுங்க. இப்படி ஒரு அளவுகோடு. அதே போல ஒரு ஹதீஸ் இட்டு கட்டப்பட மோதுவா இருந்தாலும் அதை விட்டுறணுங்க. இதுவெல்லாம் எப்படி முடியும் சொன்னா இமாம்களுடைய உதவினாலதாங்க. ஒரு ஹதீஸை விளங்குவது பிரிப்பாங்க, அது ஹதீஸ் இப்படி விளங்குவது வேறு, அப்படி விளங்க வேற. எந்த விளங்குறது இமாம்கள் வேணுங்கிறோமோ, எப்படி விளங்கினாலும் ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா இல்லையா, இது புரிவதற்கு இமாம்களோட உதவி தேவை. ஒரு ஹதீஸ் உண்மை கருத்து என்ன, அதுக்கும் இமாம்களோட உதவி தேவை. இதைத்தான் நாங்க பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவு போட்டா அதுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லைன்னு வைங்க. இப்ப எதுக்கு அவங்க வாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதோ பதில் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க விளங்கிடணும், அப்பதான் வாதம் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றான்னு சொன்னா, இப்ப இதுக்கு ஏதோ ஒரு பதில்ங்கிற பேர்ல ஏதாவது சொல்லணும் வழங்கிடணும். ஏன்னா எதுவெல்லாம் விவாதம் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த தோரணையிலேதான் இது எடுத்து வச்சோம். இது கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாவெல்லாம் எடுத்து வைக்கல. அதையெல்லாம் எந்தெந்த முறையில் எடுத்து வச்சோமோ அதே முறையில இதே எடுத்து வைக்கிறோம். இந்த விஷயத்துக்கு வாதம் வந்துட்டீங்க அர்த்தம், இந்த இடத்துல பதில்ங்க பேர்ல ஏதாவது ஒண்ணு இருக்கு, அதுக்கான அறவை இல்லைன்னு அர்த்தம். இது மட்டும் தனியாவா சொன்னோம் கிடையாது. சரிங்க, இப்போ அவங்க சொன்னாங்க எப்படி வாய் வச்சு குடிப்பாங்க, அதெல்லாம் கூடுமா, அதனாலதான் மறுக்கிறோம் சொல்லிட்டாங்களா, வாத தொடங்கிட்டாங்க. வாய் வச்சு குடித்தார்கள் அந்த ஹதீஸ் எங்க இருக்கு அவங்க சொல்லணும். வாய் வச்சு தொடங்கிட்டாங்கல்ல அவங்க சொல்லி காட்டுங்க. அப்ப உம்மஹராம் ரதியல்லாஹு அன்ஹா விஷயத்துல இப்படி இருக்கிறனாலதான் நாங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, ஏன் அவங்க ஏகத்துவத்துல இந்த ஹதீஸ் கொண்டு வந்தாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இப்படி எல்லாம் தப்பிக்க கூடாது, அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அதுபோல நம்ம நேற்று பல விஷயங்கள் நம்ம பட்டியல் போட்டோம், அதை அந்த விவாதம் தொடக்கத்திலே கூட நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு இதுவரைக்கும் பதில் தரவே இல்லை. ஏன்னா பதில் இல்லைங்கிறதுனால வியாதத்தை தொடங்கும் இந்த ரெண்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க சொன்னா பதில் பேர்ல ஏதோ ஒன்று வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அது இப்ப வாதத்தில் அதுவும் சரியில்லைங்கிறது நிரூபிச்சிருவோம். அடுத்து நம்ம கேட்கிறோம், நபியல்லாம் செல்லதாரிசன சொல்றாங்க, ஒரு ஆறு தற்கொலை பண்ணலாம் அது ஆயுதத்து மூலமாக மங்கத்தின் அவர் வந்து முகல்லதன் நரகத்தை நந்திரமா இருப்பார். அது போல விஷத்தை குடித்தாரு, இறந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவரும் ஜஹன்னம் ஹாலிதன் முகல்லதா நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் அப்படின்னு இருக்கு. அதே போல ஒரு மலையில ஏறி குதிச்சு தற்கொலை பண்ணான்னு வச்சுக்கிறேங்க, அவரும் அப்படிதான் நிரந்தரமா இருப்பார். இது முஸ்லீம்ல இருக்குங்க, இருக்குதா. அதே நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை செய்து கொண்ட ஒரு முஸ்லிமுக்கு பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். இதை துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு சொல்றாங்க. நானும் எனது நண்பர் ஒருவரும் நாங்க ஹிஜ்ரத் செஞ்சோம். நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறவங்க மதினாவுக்கு, என் நண்பருக்கு வந்து சோம் இல்லாம போச்சு, அவர் தன்னிடம் இருந்த ஆயுதத்தை எடுத்து வெட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, கையை வெட்டிக்கிட்டாரு, ரத்தம்லாம் ஓடிச்சு அவர் இறந்து போயிட்டாரு. இப்படி இருக்கும் பொழுது துஃபைல் ரலியல்லாஹு அவரை வந்து கனவுல பாக்குறாங்க. அவரு வந்து கையை மட்டும் மறைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க கேக்குறாங்க, ஏங்க அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செஞ்சான், நான் ஹிஜ்ரத் செஞ்சல அதனால எல்லாம் மன்னிச்சிட்டான், நீங்க ஏன் கையை மறைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் வந்து கையை வெட்டிக்கிட்டு நான் தற்கொலை பண்ணேன் அதனால எனக்கு வந்து இந்த நிலை இருந்துகிட்டு இருக்கு. இது முடிச்சிட்டாங்க. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட தான் கண்ட கனவு சொல்றாங்க. துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்றாங்க. இப்ப நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம வலி யதைஹி பகுபீர், இறைவனே அவருடைய கையுக்காக அவரை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு துவா செய்யறாங்க. இது முஸ்லீம்ல இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டா அவன் முஸ்லீமே இல்ல, அதனால ஜனாதத்துல இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நிரந்தர நரகம்ட்டாங்க, நிரந்தர நரகம்ட்டாங்கல்ல. இப்ப நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டவருக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அப்போ ஒரு மூமின் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு தேட முடியாது. அதே போல அவர் நல்ல நிலையில் இருக்கிறார், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறாங்க, நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இதுவும் முஸ்லீம்ல தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க